வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. காதல் சங்கமம் அத்தியாயம் 1. என்னதான் ஊரை ஏமாத்துக்கிற கூட்டமாக இருந்தாலும் ஒரு நாளால் அவன் அதுவுமா கோயிலில் வச்சு அந்த அம்மா அப்படி சொன்னாலே என்று மனம் நொந்தாள் சந்திரா. சரிம்மா, அது யாரோ அந்த அம்மா சொன்னால் அதையே நினச்சிட்டு இப்படி கலங்குறதா என்றான் மதிவாணன். இவன் சந்திராவின் கணவன். பாருங்கப்பா, அம்மாவை வந்ததுலேருந்து சரியாக கூட பேச மாட்டேன்றாங்க என்றான் இவர்களின் 7 வயது சிறுமி, பெயர் கஜா. அவள் அப்படி கலங்கும் அளவிற்கு என்னதான் நடந்தது? ஏன் இப்படி மனம் வெந்து காணப்படுகிறாள் சந்திரா தெரியுமா? இன்று இவர்களின் கல்யாண நாள். ஆகவே குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு வருவதாக முடிவு செய்தபடி அருகில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்றனர். அன்று வழக்கத்தை மீறி கூட்டம் அதிகமாகவே அலைமோதியது. அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை, வேறு சொல்லவே வேண்டாம். அதில் பெண்கள் கூட்டமே அதிகம். நீங்கள் போங்க, நான் போய் அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று மதிவாணன் அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தான். அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் மிகவும் கண்குளிர பார்த்து ரசித்தவள் அருகில் வந்த கணவனை பார்த்து, இன்னைக்கு என்ன விசேஷங்க என்று கேட்டாள். அவனோ அர்ச்சனை கூடையை அவள் கையில் கொடுத்து, இன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணமா, அர்ச்சனை சீட்டு கொடுக்கும் இடத்துல போய் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா, நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கோம் என்றவள் பக்தியோடு கன்னத்தில் ஒத்தி கொண்டாள். அர்ச்சகர் அர்ச்சனை செய்வதற்காக அர்ச்சனை கூடையை வந்து வாங்கி சென்றார். சந்திராவும் அவளது கூடையை கொடுத்தாள். யார் பேருக்குமா செய்ய என்று அவர் கேட்க, சாமி பேருக்கே செய்யுங்க என்றாள். பின்னர் மந்திரத்தை கூறிவிட்டு தீபாராதனை செய்து குங்குமத்தை கொண்டு வந்து அவர் கொடுக்க அவள் பெற்றுக்கொள்ளும் வேலையில் கை தவறி கீழே விழுந்தது. நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு என்று அவள் கலங்க, குருக்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே அந்த ஆத்தா பார்த்துக்குவா என்றார். சரி என்று மனதை தேற்றிக்கொண்டு வெளியே வந்து அமர்ந்தாள். அவளது மனவாட்டத்தின் ரேகை முகத்தில் பிரதிபலித்தது. இன்னும் எத்தனை நேரம்தான் இப்படியே இருப்ப என்றான் மதிவாணன். அவள் சற்று கண் கலங்கி, இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டீங்களா என்றாள். அவனோ அவளை பார்த்து, இந்த சந்தோஷமான நாளை எண்ணித்தானே கோயிலுக்கு வந்திருக்கோம், ஆனால் நீயோ தெரியாமல் நடந்த சிலதை நினச்சி இந்த மகிழ்ச்சி கெடுத்துறாதே என்றான் மனைவியின் மலர்ந்த முகத்தை பார்க்கும் ஆர்வத்தில். அவன் இவ்வாறு கூறினான். மலரை போன்ற கரத்தை உடையவளாய், இதை எதையும் அறியாதவளாய் மகள் வந்து அவன் கண்ணை பொத்த, யாரு என்றான் குரலை சற்று இருக்கினபடி. கெஜா, அப்பாவுக்கு என் மகளை கண்டுகொள்றது அவ்வளோ கடினமா என்றான். மூடி அவன் கண்களை திறந்தபடி மெல்ல அவள் கைகளை எடுத்தாள். எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க என்றாள் கெஜா ஆசையாய் மதிவாணனை பார்த்து புன்னகைத்தபடி. அதற்கு அவனோ, என் மகளோட தொடுதல் கொஞ்சம் பட்டாலே போதும், அவள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நான் கண்டுக்குவேன் என்று அவன் கூறியதும் அவளோ அவன் கழுத்தை இறுக கட்டி கொண்டு அவன் காதருகே வந்தவளாய், லவ் மை டேடி என்றாள். இருவரின் அன்பினை பார்த்த சந்திராவோ சிரிக்கலானாள். இவன் சந்திராவை கரம் பிடித்து இன்றோடு 8 வருடங்கள் முடிவடைந்தன. ஆயினும் இன்னும் அவன் தன் காதலும் அன்பும் குறையா கவிஞனாகவே பாடுவான். என்னதான் ஜோதிடத்தில் 10 பொருத்தம் இருந்தாலும் அதற்கு மேலும் ஒன்று கூடுதலாகவே அவர்கள் வாழ்கின்றனர். அப்பா அப்பா, அந்த யானையை பாருங்க, பட்டு பாவாடையுடன் கிண்கிணி சலங்கை ஒலிக்க கெஜா ஓடி வந்தாள். அருகில் வந்தவள், அப்பா பாருங்கப்பா அந்த யானையை, நான் அந்த யானைக்கு காசு கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்காங்க, அது தனது தும்பிக்கையால் எனக்கு தலையில் ஆசிர்வதிக்கும் என்றாள் ஆர்வத்தோடு. அந்த கோவில் யானை பருத்த உருவத்தோடு நெற்றியில விபூதி பூசி அதன் முதுகில் பட்டாடை போர்த்தப்பட்டிருந்தது. மகளின் வற்புறுத்தலுக்கு மறுப்பு ஏதும் கூறாமல் எழுந்தான். தான் கட்டியிருக்கும் வேட்டியை சரி செய்துவிட்டு அதில் படிந்துள்ள தூசியை தட்டியபடி சென்றான். எங்க பார்த்து என்றாள் சந்திரா. அவளும் உடன் சென்றாள். அந்த யானைக்கு உணவு பெரிய கவலங்களாக ஊட்டப்பட்டிருந்தது. மதியோ, இப்போ வேணாமா, அந்த யானை இப்போதான் சாப்பிடுது, கிட்டக்கு போனால் கோவம் வரும், அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். மகளோ, சரிப்பா என்றாள் தந்தையிடம் அடம் பிடிக்காமல். மதிவாணன் இங்குள்ள மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் பணிபுரிகிறான். அவன் சற்று பிரபலமான வக்கீலாவான். திருமணமான இதே நாளில்தான் மதுரைக்கு வண்டி ஏறினர். இது அவர்களுக்கு பிடைக்க வந்த ஊர்தான் என்றாலும் அதுவே அவர்களை வாழ வைத்ததும் கூட. திருமணமான கையோடு அவர்களை ஏற்க மறுத்த உறவினர்களை உதறிவிட்டு சந்திராவை கைப்பிடித்து வந்தான் மதிவாணன். அப்போது பிடித்தவன் இன்னும் அந்த பிடி தளராமல் பார்த்து கொண்டான். அட, நேரம் சரியா 8 ஆயிடுச்சே என்றான் கையில் உள்ள கடிகாரத்தை பார்த்தவாறு. மனைவியை பார்த்து, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு என்றான். மூவரும் அங்கிருந்து கிளம்பலாயினர். அங்குள்ள மரத்தடியில் மக்கள் கூட்டமாக திரண்டு நின்றனர். என்னங்க அது, என்ன சத்தம் என்றாள் சந்திரா. ஏதாவது சாமியாரா இருக்கும் என்றபடி நடந்தான். ஏய் சொல்லு, மறந்துட்டியா என்றாள் கனத்த குரலில் ஒரு பெண்மணி. வேப்பிலை கொத்தை கையில் பிடித்தபடி மஞ்சள் நிற புடவை உடுத்தி நெற்றியிலே பெரிய குங்கும பொட்டுடன் தென்பட்டாள். சற்று தள்ளி நின்று சந்திரா வேடிக்கை பார்த்தாள். கையில் ஒரு குழந்தையுடன் அந்த பெண் முன்னே நின்றபடி,
ஒருத்தி அழுது கொண்டிருந்தாள். அதை அந்த கூட்டம் வேடிக்கை பார்த்து நின்றனர். மேலும் அந்த பெண்மணியோ குழந்தையுடைய பெண்ணை பார்த்து, நீ கொடுத்த வேண்டுதலை மறந்துட்டியா என்று கேட்டாள் கம்பீரமாக. அதற்கு அவளோ, இல்லாத்தா, மறக்கலை என்று கூறி நடுங்கினாள். நீ மறந்தாலோ நான் மறக்க மாட்டேன் என்றாள் மறுபடியும் அந்த பெண்ணை பார்த்து. அதை கண்ட சந்திராவுக்கோ புல்லரித்தது. என்னமாங்க என்றாள் அருகில் நின்றவளிடம். அதற்கு அந்த பெண்ணோ, அதுவா, அந்த அம்மா அருள்வாக்கு சொல்லுவாங்க, எப்பவும் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாளை இங்கே வருவாங்க, நமக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த அம்மாவை பார்த்து பரிகாரம் சொல்லுவாங்க, நானும் அதுக்கு தாம்மா வந்திருக்கேன் என்று மேலும் தொடர்ந்தாள். அருள் கேட்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த அம்மாவே கூப்பிடுற வரைக்கும் காத்திருப்பாங்க, அந்த அம்மா கூப்பிடுறது அவ்வளோ சுலபம் இல்லை என்றாள். அவள் கூற சந்திரா கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்படியா என்றவள் கிளம்பலானாள். அப்போது ஒரு குரல் ஏய் என்று ஒலிக்க திரும்பி பார்த்தாள். தன்னை தான் அவர் அழைத்தார் என்ற குழப்பத்தில் சந்திரா நின்றாள். அருகில் நின்றவள், அம்மா உன்னைத்தான் அந்த அம்மா கூப்பிடுறாங்க. அவள் வியந்து பார்க்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா, இல்லாட்டி அவங்களே உன்னை கூப்பிடுவாங்களா என்றாள் இன்னொருத்தி. மெல்ல அவள் அருகே செல்ல அகண்ட கண்களுடன் சந்திரா அவளை பார்க்கலானாள். உன் தாலிக்கு ஆபத்து, வெகு விரைவில் நீ எங்கிருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு, அதுதான் இனி வரப்போகிற சங்கடங்களுக்கு எல்லாம் வழி என்றாள். அவள் கூறியதை சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியாதவளாக என்ன என்று அதிர்ச்சியுற்றவள் மூச்சு பேச்சின்றி கீழே மயங்கி விழுந்தாள். மதிவாணனோ ஓடி வந்து அவளை தாங்கினான். அம்மா என்று கெஜா அலற இருவரும் கைத்தாங்களாய் பிடித்தனர். தாங்கிய தன் மனைவியை அவன் தோளில் சாய வைத்து அந்த குறி சொல்லும் பெண்ணை பார்த்தான். ஏமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்றான். கோயிலுக்கு வந்தவங்களை முடிஞ்சவரை நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லாட்டியும் மனசு வேதனைப்படும்படியாக சொல்லாதீங்க என்றான் கோபத்தோடு. தம்பி ஆத்தாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால் அது கோவப்படாமல் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போப்பா என்றாள் அங்கிருந்த ஒரு வயதான பெண்மணி. அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றவன் மெல்ல படுக்க வைத்தான். மின்விசிறியை போட்டு அவளை உறங்கச் சென்றான் சொன்னான். மகள் அருகில் அமர்ந்தான். தாயின் தலையோடு தன் தலையை ஒட்டி வைத்தது போல் கிடந்தாள். இதே நினைச்சு கவலைப்படாத, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன் என்றவன் தன் வேலையில் மும்முரமானான். அவங்க ஏங்க அப்படி சொன்னாங்க என்றாள் சந்திரா மெல்ல எழுந்து உட்கார்ந்து வருந்தினாள். அதற்கு அவனோ, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கூட்டம், அதை நினைச்சு நீ கவலைப்படாத என்று ஆறுதல் கூறினான். ஐயோ அம்மாவுக்கு என்னவோ ஆச்சு போல இருக்கே, கோவிலுக்கு தானே போறதா சொன்னாங்க, பதறிய வேலைக்காரி பாப்பம்மாள் விவரத்தை கேட்டாள். அவனோ, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு கிளம்பினான். பாப்பம்மாள் இங்கு வேலைக்கு சேர்ந்த 4 ஆண்டுகள் இருக்கும். அவள் இங்கு வந்து மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கும் 2 வீட்டிலேயும் வேலை பார்க்கிறாள். அவள் என்னதான் பல வீடுகளில் வேலை பார்ப்பவளானாலும் அதற்குரிய குணமான புரளி பேசுவது போன்ற குணம் சிறிதும் கிடையாது. அவள் சேர்ந்த புதிதில் அவளது கணவன் தினமும் வீட்டிற்கு குடித்துவிட்டு வருவதோ அது அவளை அடித்து துன்புறுத்தவும் செய்வான். அவனுக்கு நல்ல பாடம் புகட்டுமாறு ஒரு நாள் சந்திரா கூற தன் கணவனிடம் கூறினாள். மதிவாணனும் அவனை அழைத்து புத்தி கூறினான். பின்னர் அவனுக்கேற்ற வேலையும் வாங்கி கொடுத்தான். அதோடு மட்டும் நிற்காமல் அவள் மகளின் படிப்புக்கான உதவியையும் அவ்வப்போது செய்வான். ஆதலால் பாப்பம்மாள் மிகுந்த நன்றியோடு இருப்பாள். அம்மா உங்களுக்கு குடிக்க ஏதாவது தரட்டுமா என்று கேட்டாள். பதில் கூறாமல் சந்திரா அழ ஆரம்பித்தாள். சந்திரா அழுவதற்கான காரணத்தை அறியாது இவ்வளோ பதறி போனாள். அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா, பாவம் அந்த பச்சை புள்ள கூட அழுது பாருங்க, பாவமாக இருக்கு என்றவள் கீழே அமர்ந்தபடி கெஞ்சினாள். பின்பு அழுகையை அடக்கி கொண்டு கோயிலில் நடந்ததை அவளிடம் சொன்னாள் சந்திரா. அதை கேட்டவள், இதுக்காமா அழுவுறீங்க, நீங்களும் ஐயாவும் செய்கிற தர்மங்களுக்கெல்லாம் கடவுள் உங்களை நல்லா வச்சுக்குவார் பாருங்க என்று கூற சந்திராவுக்கு அவள் பேச்சு சிறிது ஆறுதலாக இருந்தது. பாப்பம்மாள் தொடர்ந்தாள், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்கம்மா, அவங்க ஒன்றும் கடவுள் இல்லை, அவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை தீக்க ஆள் இருக்காது, அப்படி இருக்க ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்ல இவங்க வருவாங்க என்று கூற சந்திராவின் கண்ணீர் நின்றது. இதை நியாயப்படுத்தும் வகையில் சந்திராவிற்கு உண்மையில் நடந்த கதை ஒன்றை கூறத் தொடங்கினாள். இப்படித்தான் எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒரு கிளி ஜோசியக்காரன் போயிட்டு இருந்தான். என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற வசந்திக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வாசலில் உட்கார வச்சா. அவனும் கிளியை கூப்பிட்டு ஒரு சீட்டை எடுக்க சொன்னான். அவன் செதறி போட்ட கட்டிலேருந்து கிளி ஒன்றை மட்டும் உருவ அங்கு வந்தது அவனுக்கு கரகம் என்று கூறி நிறுத்தினாள். கேஜா குறுக்கே புகுந்து, அப்புறம் என்ன பாப்பு ஆச்சு என்று கேட்க சந்திராவோ சு என்று அடக்கினாள். மகளை உள்ளே அனுப்பினாள். பாப்பம்மாள் மீண்டும் தொடர்ந்தாள். அதுவாம்மா அந்த சீட்டில் 2 கரும்பல்லியோட படம் என்றாள். கேஜா என்ன பல்லியா என்றாள் வியப்புடன். ஆமாம்மா பல்லி தான், அந்த கிளி ஜோசியக்காரன் சும்மா இல்லாமல் இது ரொம்ப தோஷம், அதான் பல்லி வந்திருக்கு, இது ரொம்ப கொடுமையானதுன்னு அவன் கூற வசந்தியை பதறி போய் அப்படியான்னா, அதுக்காக இதை முறியடிக்கணுன்னா 200 ரூபா கூட நான் ஒரு தகடு தரேன், அதை உன் தாலியில் கட்டிக்கோ, அது மட்டும் இல்லாமல் 10 நாளைக்கு உன் புருஷ முகத்தையே பார்க்கக்கூடாது, மீறினா ஒன்று அவன் உயிருக்கு ஆபத்தாயிடும், இல்லை ஏதேனும் கொலைக்கேஸில் சிக்கி ஜெயிலுக்கு போடுவான்னு சொல்ல அவளும் பணத்தை கொடுத்துட்டு அந்த பொட்டலத்தை வாங்கிக்கிட்டான். பணத்தை வாங்கினவன் மின்னலாக மறைஞ்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் போனதுலேருந்து வசந்தி பித்து பிடிச்ச போல் எந்த அசையும் இல்லாமல் இருந்தான்.
சாயந்தரம் வேலை முடிஞ்சு திரும்பி அவள் புருஷன் வந்தது கூட தெரியாமல் உட்காந்த இடத்துலே இருந்தாள். அவனுக்கும் ஒன்றும் விளங்கலை. நானும் அந்த சமயத்தில் வீடு திரும்ப இது எல்லாத்தையும் என் மகன் சூரி பார்த்ததாக நடந்ததை என்கிட்ட சொன்னான். அதுக்கு பிறகு எங்கள் எல்லாருக்கும் விஷயம் தெரியும். உடனே அவள் புருஷன் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தான். அது வெறும் தொடப்ப குச்சி என்றாள் சந்திரா. சற்று தெளிவுக்கு வர தானும் அந்த பெண்ணின் நிலையிலிருந்து தெரிய வந்தது. பாப்பம்மாள் தொடர்ந்தாள். அதுக்கப்புறம் அவள் தலையில் தண்ணியை இறைச்சி ஊற்ற இப்போ கிளியை கண்டாலே பயந்துருவா என்றாள். சந்திராவின் மனது ஓரளவு ஆசுவாசம் பெற பூஜை அறைக்கு சென்று விளக்கை ஏற்றி பொட்டை வைத்து கொண்டு சங்கமம் அத்தியாயம் 2. எப்படியோ பொய்யான ஒரு கதையை கூறினாலும் பாப்பம்மாள் பொருத்தமாகவே ஜோடித்திருந்தாள். சந்திரா மீண்டும் மகிழ்ச்சியாக உலாவுவதை பார்த்து ஆனந்தமடைந்தபடி தரையை துடைத்தாள் பாப்பம்மாள். பாப்பு, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என கெஜா கேட்டாள். ஏன் பாப்பா அப்படி சொல்கிற என ஏதும் அறியாதவள் போல வினவ, எங்கள் அம்மாவை மறுபடியும் சந்தோஷமாக திருப்பி கொடுத்துட்டியே அதுக்கு தான் என்றாள் நன்றி கலந்த பார்வையில். பாப்பம்மாவோ, அம்மா நீங்கள் அப்படிலாம் என் சொல்லக்கூடாது, அது என் கடமை கூட என்று சொல்லிவிட்டு வேறு வீட்டுக்கு கிளம்பி விட்டாள். அங்கும் அவள் வருகைக்காக வேலைகள் காத்து கொண்டிருந்ததை உணர்ந்தவளாய் சென்றாள். மாலையிலே வீடு திரும்பிய மதிவாணன் கையில் ஒரு பையை வைத்திருந்தான். அது என்னப்பா புதுசாக எதை வச்சிருக்க என்ற மகளிடம், இதுவாம்மா, அம்மா காலையில் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தாங்கல்ல, அதுவும் இன்னைக்கு எங்கள் கல்யாண நாளுன்றதுக்காக அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று கூறிவிட்டு இருவரும் சந்திராவை அழைத்தனர். அம்மா சீக்கிரம் அம்மா, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கார் பாரு என்றாள். கணவனின் முகத்தை பார்த்ததும் சந்தோஷப்பட்டாள். இந்தா பிரித்து பாரு என்றான். தான் நீட்டிய கவரை பிரித்து பார்த்தாள். ஏதோ ஒரு நகைக்கடையின் டப்பா போல் தெரிகிறதே, மேலே ஜெயின் ஜுவல்லரி என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஐயத்தோடு பிரித்தாள். புத்தம் புதிய தங்கத்தின் பளபளப்பு மின்ன புதிய டிசைனின் ஒரு ஹாரம் அவளுக்கு கல்யாண நாள் பரிசாக அளித்தான். பொதுவாகவே புடவை நகை என்றால் பெண்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் சந்திராவோ பூரிப்பு சிறிதுமின்றி அதில் இருந்ததை எடுத்து ஆசையோடு மகளுக்கு அணிவித்து அழகு பார்த்தாள். பின்னர் அவன் கொண்டு வந்த இன்னொரு பையிலே பூ இருந்தது. அதை மட்டும் எடுத்து தன் கணவனின் கையில் கொடுத்து தன் தலையில் வைத்து விடும்படி சொன்னாள். ஏன் சந்திரா, இந்த டிசைன் உனக்கு பிடிக்கலையா சொல்லு என்றவன், எல்லாம் என் தப்பு தான், உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வாங்கியிருக்கணும் என்றவனின் வாயை சந்திரா தன் கையால் மூடினாள். எனக்கு பெருசு இந்த நகை இல்லை, நீங்கள் வாங்கின பூ தான், அதை விட சந்தோஷம் நீங்கள் உங்களோட அருகாமையுமே தான் எனக்கு என்று கூறி முடித்து காஃபி எடுத்து வருவதாக சொல்லி சமையலறை நுழைந்தாள். அவன் மனதிற்குள் சொல்லி கொண்டான், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே தான் எனக்கு மனைவி என்று எண்ணியபடி கொண்டு வந்த காஃபியை கையில் வாங்கி குடித்து முடித்தான். மறுநாள் பொழுது விழுந்தது. காலை 6 மணி ஆகியும் பனி அகலாமல் காணப்பட்டது. சந்திரா எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு கதவை திறந்தாள். வெளியே கேட்டில் பால் பாக்கெட்டை எடுக்கச் சென்றாள். அம்மா வணக்கம். காத்திருந்தவன் போல குமாஸ்தா பாலமுருகன் இரு கை கூப்பி வணங்க, ஐயா நீங்களா, என்னங்கய்யா இவ்வளோ காலையில் என கேட்டாள். இல்லைம்மா, நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன், பொழுது விடட்டுமேனு தான் காத்திருந்தேன் என்றான் மதிவாணனின் கோட்டில் குமாஸ்தாவாக பணிபுரியும் பாலமுருகன். என்னங்கய்யா இந்த கடும் குளிரில் போய் நின்றுட்டுருக்கீங்களே, கொஞ்ச நேரம் கழித்து வந்திருக்கலாம்ல, எங்களையாவது எழுப்பியிருக்கலாம்ல என்றால் அவரை உள்ளே அழைத்தபடி. பாலமுருகனோ, இல்லைம்மா அதுவரை காத்திருக்க முடியாது, இன்னைக்கு என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சாகணும் என்றார். ஏதோ விஷயம் விபரீதமாக இருப்பதாக கூற, சந்திராவோ இங்கே உட்காருங்க, நான் போய் அவர் எழுந்துட்டாரான்னு பார்க்குறேன் என்று கூறி அவனை பார்க்க வருவோர் சந்திப்பதற்காக வீட்டின் முன்னே விசிட்டர்ஸ் அறை உள்ளது, அவரை அங்கே அமர செய்து விட்டு போனாள். அரைக்கால் டவுசரும் வெள்ளை நிற டீஷர்ட்டும் அணிந்தவனாய் மதிவாணன் வெளியே வந்தான். அவனை கண்ட மரியாதைக்காக இவர் எழுந்தார். என்ன பாலமுருகா, அதான் நாம் கோர்ட்லே பார்க்க போகிறோமே, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பயம் என்றான் அசால்ட்டாக. அவரோ, அதாங்க நினைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, நியாயம் உங்கள் பக்கம், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை நிச்சயம் என்று அவன் கூற அவன் கூறி அனைத்திற்கும் சரி சரி என்றே தலையை இசைத்தார். அவன் மேலும், சரியாக 11 மணிக்கெல்லாம் புஷ்பாவை கூட்டிகிட்டு வந்துரு பாலமுருகா, நம்ம பக்கம் தர வேண்டிய எல்லாத்தையும் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டோம், அதனால் கவலைப்படாதே என்று கூறி அவரை வழி அனுப்பினான். அவரும் நம்பிக்கையுடன் திரும்பினார். ஆவி பறக்கும் காஃபியை 2 கப்பில் ஊற்றி அந்த ட்ரேவை சந்திரா எடுத்து வந்தாள். எங்கெங்க அவரை காணோம் என்று அவள் கேட்டாள். அவனோ, அவர் அப்போவே போயிட்டாரே என்றான். கொண்டு வந்த காஃபியை எடுத்து அவனுக்கு கொடுக்க இன்னொன்றை தானும் எடுத்து கொண்டாள். காஃபியை குடித்தபடி அவர் வந்த காரணத்தை மெல்ல அவள் கேட்டாள். ஏதோ பிரச்சனையாங்க, எப்போ கலகலப்பாக இருக்கிறவர் இன்றைக்கி என்னவோ போல இருக்காரு என்று அவள் கேட்க, ஆமாம் அவர் பொண்ணு கல்யாண விஷயமா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு என்றான். அவளோ சற்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பின்னர், என்னங்க சொல்கிறீங்க
பொண்ணு கல்யாண விஷயமாவா என்று அதிர்ச்சி விட்டாள். இப்போதானே அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க? ஆமாம். எப்படிங்க, என்ன பிரச்சனை? அவர் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டாரே. மதிவாணன் விளக்கினான். இன்னும் ஒன்று ரெண்டு வாரங்களில் அவருக்கு நிரந்தர ஓய்வு வந்துடும், அதுக்குள்ளே அவரோட மகள் புஷ்பாவுக்கு கல்யாணம் செய்திடலான்னு முடிவு பண்ணார். அதுக்காக அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்தாரு. சக்திக்கு மீறி வரதட்சணை, பாத்திரம் பண்டம் நகை நட்டுன்னு போட்டு கல்யாணம் செஞ்சு வச்சார். ஆனால் என்னங்க, தாலி கழுத்தில் ஏறினது தான். உடனே பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பெண் வீட்டாரோ திருமணம் முடிஞ்ச கையோடு இப்படி அழைச்சிட்டு போயிட்டீங்களேன்னு கேட்டாலும் சரியாக பதிலும் சொல்லலை. அப்புறம் 10 நாள் கழித்தே பொண்ணை பார்த்த போல இருக்கு. அதுவும் மனசு மிகவும் வேதனைப்படும்படி. பாலமுருகனும் அவரது மனைவியும் ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்தாங்க போல. தங்களோட ஒரே மக புஷ்பா அந்த மாப்பிள்ளை வீட்டார்னால் அடித்து துன்புறுத்தப்பட்டு சோறு தண்ணி எதுவும் இல்லாமல் அவுட் ஹவுஸில் அடைக்கப்பட்டிருந்திருக்கா. மாப்பிள்ளை வீட்டார் பெரிய இடம், அவங்களுக்கு சொந்தமாக ஜவுளி கடை இருக்குது, சொந்தமாக பெரிய மச்சு வீடு இருக்குது. அவங்க வீட்டில் மொத்தம் 3 பையன் போல இருக்குது. ரெண்டு பேருக்கும் இளையவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சு. 2 மருமகள்களும் அங்கே தான் இருக்காங்க. பெரியவன் மட்டும் கடைசி வர கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாததால் அவனுக்கு அடுத்த இருந்த தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போவும் அவன் திருமணத்துக்கு தயார்னு சொன்னதுனால, நீங்கள் வசதி குறைவானவங்கன்றனாலும் பரவாயில்ல, உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி வச்சா போதும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பின்னாடி சீத்தம்மா, இந்த ரெண்டு பேரும் அவனது தம்பிகளே, இவர்களது அண்ணன் தான் ராசு, இவனை போலவே தான் அவனும் இருப்பான். அதனால் கவலைலாம் வேண்டாம், உங்களுக்காக அவனோட புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதோ பாருங்கள் என்று கையில் உள்ள புகைப்படத்தை நீட்டினார். பாலமுருகனும் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை கண்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னை பாலமுருகன் மெல்ல உரைக்க, ஆனால் என்னங்க, எங்கள் மகனை பார்க்கணுமா? ரொம்ப சாரி, அவன் இப்போ இங்கே இல்லை என்றனர். பாலமுருகன் அதிர்ச்சி அடைந்தார். அப்போ எங்கே இருக்காரு? அதுவா, அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். பொண்ணை நீங்கள் பார்த்தா போதும்னா, மேலும் செய்தியை மட்டும் சொல்லிட்டு தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், கல்யாண சமயத்தில் வர்றேன்னு சொல்லியிருக்கான் என்றதாக கூறினார். மாப்பிள்ள, அமெரிக்காவா? என இமையை உயர்த்த திருமண ஏற்பாடுகள் மிகவும் ஜரூராக நடைபெற்றன. நாளும் நெருங்கி கொண்டே இருக்க திருமணத்திற்கு முதல் நாளிரவு மாப்பிள்ளை அழைப்பு. மாப்பிள்ளையே காணோம், இதோ வரார் என்றே பொழுதை கோட்டினர். மாப்பிள்ளை இல்லாமலேயே மாப்பிள்ளை அழைப்பு முடிந்தது. 11 மணி இருக்கையில் மாப்பிள்ளையின் சொந்தக்காரன் ஒருவன் மாப்பிள்ளை வந்தாச்சு என்று கூறிக்கொண்டே சென்றான். பாலமுருகனோ அவனை காண அவனது அறைக்கு சென்ற போது அவனது தந்தையோ, தொந்தரவு பண்ணாதீங்க, அவன் ரொம்ப களைப்பாக இருக்கான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும் என்றதும் சரி என்று கூறிவிட்டு மாப்பிள்ளை வந்த சந்தோஷத்தில் சென்று விட்டார். மறுநாள் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் அனைவரும் உணவு உண்டு மணமக்களை ஆசிர்வதித்து மொய்ப்பணமும் எழுதிவிட்டு சென்றனர். மணமக்களை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பால் பழம் பருக செய்து அழைத்து வர பாலமுருகன் ஆசைப்பட்டார். ஆனால் மாப்பிள்ளை விட்டாரோ, இது எங்கள் வழக்கத்திலே கிடையாதே என கூற இவரால் ஏதும் பேச முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கி முதல்ல எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம், உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வரோன்னு சொல்லிவிட்டு போனவங்க தான் மாப்பிள்ளை விட்டார். இதுவரையில் இல்லாத புதிய சம்பிரதாயம் அவர்கள் கூறுகிறார்களே என மனம் நொந்து போகிறார் பாலமுருகன். திருமணம் முடிந்ததும் சென்று விட்ட உறவினர்களை தவிர எஞ்சிய உறவினர்களோ மாப்பிள்ளை வீட்டாரை தூற்றி பேசுகின்றனர். அதிலும் ஒரு சிலர், என்னதான் வசதியான சம்பந்தம்னாலும் தான் பெற்ற ஒரே மகளோட திருமணம், அது நல்லா விசாரிச்சு செய்யலாம், செஞ்சிருக்கலாம் என அவர் காதுபட பேசவே மனம் நொந்து போனார். மறுநாள் பொழுது விடிந்தது. மாப்பிள்ளை வீட்டாரின் வருகைக்காக உணவு ஏற்பாடுகள் அனைத்தும் பலமாக உள்ளன. நேரம் செல்ல செல்ல அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அனைவரும் எதிர்பார்த்து நொந்து விட்டனர். இதற்கு மேலும் பதில் ஏதும் வராததால் பாலமுருகன் அவரது மனைவியை அழைத்து கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்றார். வந்தவரை வா என்று கூட அழைக்க ஆள் இல்லை. பொறுத்து பார்த்தவர் மாப்பிள்ளையின் தம்பி ஒருவனை பார்த்து விவரம் கேட்க, அவனோ, அதெல்லாம் நீங்கள் அப்பாவை தான் கேட்கணுங்க என்று கூறிவிட்டு, இருங்க அப்பாவை கூப்பிடுறேன் என்று கூறி மாடியிலே ஏறினான். அது அவனது அறையா இல்லை சம்பந்தியின் அறையா என்ற குழப்பத்தில் இருந்தார் பாலமுருகன். சிறிது நேரம் கழித்து மாப்பிள்ளையின் பெற்றோர் வந்தனர். வாங்க என்று மாப்பிள்ளையின் தந்தை அழைக்க இருவரையும் உட்கார வைத்தனர். இன்னைக்கு வரதா சொன்னீங்க, மகளையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போவே வந்தோம் என்றார் பாலமுருகன். மாப்பிள்ளையின் தாயோ, அவங்க வெளியில் போயிட்டாங்களே என்றாள். மேலும் நீங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வாங்க என்று கூறிவிட்டு சென்றாள். மாப்பிள்ளை வீட்டாரின் நடவடிக்கைகளை பார்த்த பாலமுருகனும் ஏதோ செய்யத்தகாத தவறு செய்ததாகப்பட்டது. மேலும் அவரை நடத்தும் முறையானது ஏதோ பிச்சைக்காரனை நடத்துவது போல் தெரிந்தது. கூடியிருக்கும் உறவுக்காரர்களுக்கு என்ன பதில் கூறப்போகிறோமோ என்ற கவலை மறுபுறம் இருக்க இருவருமாக கிளம்பினர். இவ்வாறு கூறி முடித்தான் மதிவாணன். ஐயோ, இப்படிலாமா கொடுமை நடக்கும் ஏங்க என அதிர்ந்து சந்திரா கேட்க, ஆமாம், மனுஷங்களில் எத்தனை ரகம் பாரு என்றான் மனைவியிடம். இத்தோட முடியலை கதை என இழுத்து பேச, என்னாச்சு
என்றாள் ஆர்வத்தோடு. ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க அவங்க. என்ன உண்மை? மாப்பிள்ளைக்கு பைத்தியன்ற உண்மை. என்ன பைத்தியமா? ஆமாம், அதனால தான் எங்கே உண்மை வெளியில் வந்துருமோன்ற பயத்தில் பொண்ணை கண்ணிலே காட்டல. ஐயோ என்ன கொடுமை அது! அவர் சும்மாவை விட்டார்? இல்லை, அது விஷயமா தான் கோர்ட்டில் இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு என்று கூறிவிட்டு கிளம்பினான். அப்பா அப்பா, மகள் ஆசையோடு அழைக்க என்னடா என்றான் ஆசையாய் வந்த மகளை பார்த்து. அப்பா, ஸ்கூல் லீவ் விட்டு எத்தனை நாள் ஆச்சு, என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா என அவள் ஆசையோடு கேட்க, கண்டிப்பாக போகலாம், நீயே சொல்லு எங்கே போகலாம், ஊட்டியா கொடைக்கானலா? போங்கப்பா, எல்லா பிள்ளைங்களும் ஆசையோடு அவங்கவுங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் நான் தான் போக முடியாதே. அப்பா பாட்டி என்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா இல்லையா சொல்லுங்கப்பா என்று ஏக்கத்தோடு கேட்டாள். கஜா, அப்பாவுக்கு நேரம் ஆகும், நாம் வந்த பிறகு உனக்கு அதை பற்றி சொல்கிறேன் என்றவன் மகளின் ஆசை நியாயமானது, அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியாதவனாக இருப்பதை எண்ணி மிகவும் வருந்தினார். கஜலட்சுமி, யார் வந்ததுன்னு பாரு. வெளியே இருந்து குரல் வர வந்தது யாராக இருக்கும் என வெளியே வந்து பார்த்தாள் சந்திரா. காதல் சங்கமம் அத்தியாயம் 3. ஏய் விஜி, என்னடி பார்த்து ரொம்ப நாளாச்சு என்றாள் சந்திரா. அவளை கூட்டி வந்து உள்ளே அமரச் செய்தான். நீ என்னோட உயிர் தோழின்னு தான் பேர். பாரு, நான் உன்னை வந்து பார்த்தா தான், நீ வந்து பார்க்க மாட்டேன், வீட்டில் அத்தை வேற உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்க என்று விஜி அழுத்து கொண்டாள். சந்திராவும் விஜியும் இணைப்பிரியா தோழிகள். இவர்கள் திருமணமான பிறகு இல்லை, அதற்கு முன்பே ஒருத்தரை ஒருத்தர் நன்கு பழக்கம். அண்ணன் எங்கடி காணோம் என்றாள் சந்திரா. விஜியோ, நல்லா சொன்ன போடி, அவர் இல்லாமல் என்னைக்காவது நான் எங்கேயாவது போயிருக்கேனா என்று கேட்டால் இருவரும் சிரித்தனர். சந்திரா, சரியா சொன்னடி என்று கூறும்போதே கேசவன் உள்ளே நுழைந்தான். சிரிப்பின் ஒளியை கேட்டபடியே கேசவன் வர, என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாப்புல தெரியுதே என்று கேட்டான். தன் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்தபடி உள்ளே நுழைந்தான். சரி, மதிவாணம் எங்க என்றான் உரிமையோடு. சந்திராவும் விஜயும் போலதான் கேசவனும் மதிவாணனும் நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் அதாவது கேசவனும் மதிவாணனும் பள்ளி பருவத்து நண்பர்கள். மதிவாணனுக்கும் சந்திராவுக்கும் திருமணமான முன்பே இவர்களுக்கு திருமணமானது. ஆனால் இவர்களுடையதோ வீட்டில் பெரியவர்கள் பார்த்து நடத்தி வைத்த திருமணம். கேசவன் மதிவாணனை விசாரித்தவுடன் சந்திராவோ, ஆமாம், அவர் என்னைக்குன்னு வீட்டில் இருந்திருக்காரு, எப்போ பாரு கேசு கேசுன்னு என்று அவள் கூற கேசவனோ, என்னம்மா அப்படி சொல்கிற, மதிவான இந்த அளவுக்கு ஒரு பெரிய வக்கீலாக இருக்கானா, நீ அவனுக்கு பக்கபலமாக இருக்கிறதால தானே, அவனே வீட்டில் இருக்கிறதா சொன்னாலும் நீ விடுவியா என்று அவன் கேட்க, அப்போது நானும் சந்திரா மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்களா என்றாள் விஜி பொய்யாய் கோபப்பட. அவனோ, சேச்சே உன்னை போய் அப்படி சொல்லுவேனா, என்னோட ராணி உன்னை விட்டுட்டு என்னால் தான் அப்படி இருக்க முடியுமா என்று அவன் கேலி செய்ய வெட்கத்தில் விஜயின் முகம் சிவந்தது. சந்திராவோ, போதும்பா, உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, தாங்க முடியல என்று அவள் பங்கிற்கு கூற அனைவரும் சிரிக்க சிரிப்பு சப்தம் ஒலித்தது. ஆண்டி என்று கஜா ஆசையோடு ஓடி வந்தாள். கஜா குட்டிமா, ஆண்டி உன்னை மறந்துட்டேனா என்று கூற கஜாவின் முகம் சற்று வாடியது. கஜாவை இழுத்து தன்னருகே அமர வைத்து விஜி தன் பேக்கிலிருந்து எதையோ எடுத்தாள். ஐயா, கேட்பரிஸ் சாக்லேட் என்று ஆசையோடு வாங்கியவள் தேங்க்யூ ஆண்டி என்று ஆசையோடு முத்தமிட்டு ஓடினாள். சந்திரா அவர்களுக்கு காஃபியும் சிறிது தின்பண்டங்களும் எடுத்து வந்து மேஜையின் மீது வைக்க அதனை அவர்கள் பருகினர். என்ன விஜி, ரொம்ப நாள் ஆலையே காணோம் என்று கேட்டாள் சந்திரா. அவளோ, பிரபாகரன் தெரியும்ல என்றாள். ஆமாம், உன்னோட அண்ணன் தானே என்றவள் அவருக்கு என்ன என்று கேட்டாள். அவருக்கு போன மாதம் ரெட்டை ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன்ல. சந்திராவோ, ஆமாம் சொன்னேன் என்றாள். போன வாரம் தான் தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன், அதுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தோம் என்றாள் விஜி. என்னதான் முகத்தில் எந்த ஒரு பாவமும் காட்டாவிட்டாலும் தோழியின் மனதை நன்கு அறிவாள் சந்திரா. கவலைப்படாத விஜி, காலம் இப்படியே இருக்காது, நீயும் ஒரு குழந்தைய பெற்று அது உன் அம்மானு கூப்பிடும் காலம் வெகு தூரம் இல்லை என்று தேற்றினாள். விஜியோ, அடி போடி, எனக்கு நம்பிக்கையே போச்சு. வேணா வேணா, என் பேருக்கெல்லாம் கடவுள் அள்ளி கொடுத்து திக்குமுக்காட வச்சிருவாரு, வேணும்னு தவம் கிடக்கிறவங்களே சோதிப்பாரு என்று மன்னிக்கோ, வேண்டாம் வேண்டாங்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் அள்ளி கொடுத்து திக்குமுக்காட வச்சிடுறாரு, வேணும்னு தவம் கிடக்கிறவங்கள சோதிக்கிறார் என்று வருந்தினாள். கேசவனுக்கும் விஜிக்கும் திருமணமாகி 9 வருடங்கள் ஆயின. ஆயினும் அவர்களுக்கு பிள்ளை பேரு கிடையாது, அதற்காக அவள் வருந்தாத நாளே கிடையாது, போகாத கோவிலும் இல்லை. கடவுள் மீது மட்டும் நம்பிக்கையை இழக்காதே என்று சந்திரா கூற, அடி போடி, இருந்தால் என்ன புண்ணியம் என்று விஜி சலித்து கொண்டாள். அதற்கு சந்திராவோ, என்னடி அப்படி சொல்கிற, உனக்கு என்ன குறை இப்படி அன்பான கணவர் கிடைக்க, அது மட்டுமா, உன் குறையை கூட பெருசுப்படுத்தாமல் தாயை விட அதிகமாக பாசம் காட்டுற மாமியார் கிடைக்க, இப்போ சொல்லு நீ பாக்கியசாலி தானே என்றாள் சந்திரா அவள் கண்ணங்களை தட்டியபடி. கேசவனோ, நல்லா சொல்லுமா, நானும் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காதவ, நீ சொல்லியாவது கேட்குறாளான்னு பார்ப்போம்
என்றான். சந்திரா, பாத்தியா அண்ணனே எவ்வளோ மனசு வருத்தப்படுறாரு என்று புத்தி உரைத்தாள். சட்டென விஜய்க்கு ஏதோ நினைவு வர, அப்புறம் சந்திரா ஒரு முக்கியமான விஷயம் விஷயத்தை கூற வந்தேன், மதிவாணன் அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும் என்றாள். சந்திராவோ என்னடி அது என்று கூற, என்னோட அண்ணன் பிரபாகரன் இருக்கான்ல, அவன் சென்னையில் புதுசாக ஒரு மருத்துவமனை திறக்கிறான், அடுத்த மாதம் திறப்பு விடா, நீயும் உன் கணவரும் அவசியம் வரணும், இது அவரோட அழைப்பு என்று கூற, சரிடி என்று கூறியவள் சென்னையா என்று மலைத்து போனாள். விஜய் அவளை பார்த்து, இன்னும் எத்தனை ஆண்டு தான் இப்படியே இருப்பீங்க, உன் கணவர் உறுதியாக இருந்தாலும் நீ அவரை எப்படியாவது பேசி மாற்றிடலாம்ல என்றாள். சந்திராவோ, நான் தான் என்ன செய்ய முடியும் விஜய், இப்போ கூட பாரு, கெஜாவுக்கு பரீட்சை முடிஞ்சு விரும்ப வந்துருச்சு, அப்பா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க நழுவுரா. சரி வேற எங்கேயாவது போகலான்னா, பள்ளியில் கூட படிக்கிறவங்க பாட்டி வீடு தாத்தா வீடு அது இதுன்னு சொல்ல இவள் இங்கே வந்து நம்மளை படுத்துறா, மேலும் என்ன சொல்லி இவளை புரிய வைக்கிறது சொல்லு என்றாள் வேதனையோடு. விஜயோ, அவள் ஒரு குழந்தை, அப்படி அவள் ஆசைப்படுறதுலையும் தப்பு இல்லையே என்றாள். கண்கள் கலங்கிய சந்திரா, அன்னைக்கு ஒரு வேகத்தில் எனக்கு நீ வேணாம் உனக்கு நான் வேணான்னு வந்துட்டோம், நானும் அவரையும் எதுவும் கேட்டுக்கல, ஆனால் இப்போது இவள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றப்போ தானே உறவுங்க தேவைன்னு நமக்கு புரியுது என்றாள். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லாமல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா யாராக இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும், என்னை விடு, என் கதையை தான் உனக்கு தெரியுமே, ஆனால் அவர் அப்படி கிடையாதே, நல்ல அன்பாக பாசமும் கஷ்டமுமே தெரியாமல் வளர்ந்தவர், ஏதோ அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை கரம் பிடிச்சார், நானும் அதை ஆமோதித்தேன், எனக்கு அவர் கிடைச்சது பெரிய பாக்கியம்னு நினச்சேன், மாலையும் கழுத்துமா அவர் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க, நீ உள்ளே இரு நான் வரும் வரேன்னாரு, சரின்னு உட்கார்ந்துருந்தேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் கோபத்தோடு வெளியே வந்தவர் என்று கூறிக்கொண்டிருந்தவள் கடிகாரத்தை சற்று எட்டி பார்த்தபடி அருகில் இருந்த தண்ணீரை ஒரு மடக்கு பருகினாள். அவள் தொண்டை கரகரக்க அமைதியானாள். அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தாள். நினைவுகள் பின்னோக்கி சென்றன. காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்த மதிவாணன், சீக்கிரமாக ரயில்வே ஸ்டேஷன் போப்பா என்றான் பெரும் ஆவேசமுடன். பயத்திலும் சிறு குழப்பத்திலும் உள்ள சந்திராவோ, என்னங்காச்சு என்று தயங்கி தயங்கி கேட்டாள். அவனோ, இனிமேல் உனக்கு நானும் எனக்கு நீந்தான், நமக்கு மத்தியில் வேறு யாரும் கிடையாது, அப்படி இருந்தால் அது நம்ம பிள்ளையாக தான் இருக்கும் என்று முடிவாக சொன்னான். என்ன நடந்திருக்க கூடும் என ஓரளவுக்கு யூகித்து கொண்டு ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று கருத்தில் கொண்டு அவனுடன் நிம்மதியோடு சென்றாள். சந்தோஷம் ஒரு பிறம் இருக்க தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து இன்று அவதிப்படும் மதிவாணனுக்கு சங்கடங்கள் வர காரணமானதை எண்ணி அப்பப்போது வருந்துவதும் உண்டு. அப்படி அதை பற்றி எப்போதாவது அவள் கேட்க தொடங்கினால், நம்ம வேணான உதறி தள்ளியிருப்பவங்களை பற்றி கொஞ்சமாக நினைக்கக்கூடாது என்று அவளுக்கு எடுத்து கூறுவான். இவ்வாறு தன் தோழி விஜயிடம் அவள் அறிந்தவை போக அவள் அறியாவற்றையும் கூறி தன் நிலையை அவளுக்கு உணர்த்தினாள். சரி விடு சந்திரா, உன் கணவர் தான் உனக்கு முக்கியம், நீ அவர் சொல்கிறதே கேளு என்று சந்திராவுக்கு எடுத்து கூறினாள். உடனே சந்திராவோ, அப்படிலாம் விட முடியாது விஜி, ஏன் இப்போது என் கவலையோ எங்கள் மக கஜாவை பற்றி தான் என்றாள் மெலிந்த குரலில். ஏன் கஜாவுக்கு என்ன, இப்போல்லாம் கஜா அதிகமாக அவளோட பாட்டியை பற்றி பேசுகிறா என்று கூறியவள் சற்று அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எட்டி பார்த்தாள். மீண்டும் துவங்கினாள். அவள் கூட படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட தாத்தா பாட்டி பற்றி பேசுன மற்ற உறவுக்காரங்களை பற்றியும் பேசுகிறாங்க போல இருக்கு, இவ்வளோ தினமும் எங்ககிட்ட அதையே கேட்டு கேட்டு ரொம்ப நச்சரிக்கிறா, என்னாலையும் அவராலையும் அவளுக்கு புரிய வைக்கவே முடியல, நாங்கள் செஞ்சது எங்களுக்கு சரியாக தோணினாலும் எங்கள் மகளை பொறுத்தவரை அவளுக்கு செய்தது கேடு தானே என முடித்தாள். அட அப்படிலாம் கிடையாது சந்திரா, அவள் சின்ன பிள்ளை தானே, வளர்ந்த கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா என தோழியின் கையை பிடித்தபடி தேற்றினாள். ஆனால் சந்திராவோ ஆறுதல் அடையவில்லை. குழந்தை பருவன்றது போனால் திரும்பி வராது, சந்தோஷன்றது இப்போவே அனுபவிக்கணும், எனக்கு தான் எந்த சொந்தமும் இல்லாமல் தனியாக வளர்ந்தேன், என் பாட்டியோட நிழலை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் என் பிள்ளைக்கோ எல்லாம் கிடைக்கணும்னு கடவுளை தினமும் வணங்குறேன் என சோஃபாவில் சாய்ந்தபடி பெருமூச்சு விட்டாள். நீ என்ன சொல்கிற சந்திரா, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். முடிவா, என்ன? நேரம் வரும்போது சொல்கிறேனே என்று இருக்கையை விட்டு எழுந்தாள். அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாமல் மௌனம் காத்தாள். அத்தோடு வந்த விபரத்தையும் மீண்டும் நினைவுபடுத்தி விட்டு சென்றாள் விஜயம் கேசவனும். சரிம்மா மதி, மதி வந்தால் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லு என்று கூறிவிட்டு மீண்டும் கஜாவை அழைத்து முத்தமிட்டு டாடா காண்பித்து விட்டு சென்றனர். மாலை வீடு திரும்பிய மதிவாணன் சமையலறையில் இருந்த மனைவியை அழைத்தான். சந்திரா சந்திரா என்று அழைத்தான். அவளோ ஏதோ சிந்தனையில் உறைந்தபடி இருந்தாள். அவள் பக்கத்தில் சென்று செல்லம்மா என்றதும் திடுக்கிட்டு பார்த்தவள் இமைகள் உயர்த்த தன் அன்பு கொண்ட பார்வையில் பார்த்தவள் மெல்ல தனது சிவந்த வாயை திறந்து எப்பங்க வந்தீங்க என்றாள் படபடப்புடன். அவனோ மெல்ல அவளை உற்று பார்த்தான். எனக்கு தெரியும் உன் பேரை விரும்புறதோட நான் அழைக்கிற செல்லமான்ற ஒரு சொல்லே உனக்கு எத்தகைய நினைவிலிருந்து உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோன்னு என்று அவன் கூற அவள் புன்னகைத்தாள். அப்பா என்று மகள் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். என்னம்மா இது கையில் ஏதோ சாக்லேட் போல இருக்கே? ஆமாம்ப்பா, இன்றைக்கி விஜய் ஆண்டியும் கேசவன் அங்கிளும் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க தான் இந்த சாக்லேட்டை வாங்கி தந்தாங்க. என்ன கேசவன் வந்தானா? ஆமாங்க, விஜயோட அண்ணன் புதுசாக
மருத்துவமனை திறக்க போகிறாராம், அதுக்கு நம்ம அழைக்கத்தான் வந்தார் என்றாள் மனைவி. அப்படியா, எங்கே? சென்னை. அவன் முகம் மாறியது, கண்கள் விரிந்தது. என்னது, சென்னையா? எங்கே இது நாள் வரைக்கும் நான் போகக்கூடாது இருந்தேனோ அங்கேயா? நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே? அதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் என்றால் கலக்கத்தோடு. எந்த ஊர் நம்ம ஏற்றுக்கலையோ, எந்த ஊர் நம்ம சொந்தங்களை பிரிச்சிச்சோ, அங்கே நம்ம போகக்கூடாதுன்னு நானும் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அவன் கூற அவளால் மறுத்து எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போனாள். மகள், ஏன்பா சென்னைன்னு சொன்னாவே உங்களுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அது உங்கள் பிறந்த ஊர் தானேப்பா, பாட்டியெல்லாம் அங்கே தானே இருக்காங்க, நான் அதை பார்க்கக்கூடாதாப்பா என்று அவள் கேட்க, அவன் மகளை பிடித்து கொண்டு, நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், எனக்கு அது போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேலே அதை பற்றி பேசி அப்பா வேதனை செய்யாதம்மா என்று அவள் கூற, அவளும் சரி என்று கூறிவிட்டு சென்றாள். ஆனால் அவள் மனம் திருப்தி அடையவில்லை. கேசவன் என்ன சொன்னான் என்று சந்திராவை கேட்க, அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்க. நமக்கு சொந்தம்னா அது அவங்க மட்டும்தான், கல்யாணம் ஆன கையோட உறவுங்க உதறித்தரல, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரயிலேறி இங்கே வந்து இறங்கணும். அப்போ மனைவியோட தன் உறவுக்காரங்களை வழி அனுப்ப வந்தவன் நம்ம பார்த்ததும் அவன் தான் நம்ம அழைச்சி வந்து அவன் வீட்டில் கொஞ்ச நாள் தங்க வச்சான். அதுக்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லாத அவன் அம்மாவையும் நம்ம பாராட்டணும். அதன் பின்னாடி ஒரு சிறு வேலையில் என்னை சேர்த்து விட்டு ஒரு வீடும் பிடிச்சு கொடுத்தான். அதன் பிறகு நான் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி நான் படித்த வக்கீல் படிப்பு என்ன ஒரு அளவுக்கு பேரோடு உருவாக்கியிருக்கிறதுன்னா அது கேசவனால் தான் என்று அவன் கூற, அன்று நடந்ததை அவன் கண் முன்னே நடந்ததை போன்று உணர்ந்தான். பழைய ஞாபகங்களில் அவன் மூழ்க அவ்வளோ மெல்ல அவன் தலையை பிடித்தபடி அவனுக்கு ஆறுதலாய் நின்றான். இருங்க, உங்களுக்கு சூடாக காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் உட்காருங்க என்றாள். அவன் தலையை சோஃபா மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான். சங்கமம் அத்தியாயம் 4. மறுநாள் சந்திரா கொஞ்சம் இங்கே வா. மாலை வீடு திரும்பிய மதிவாணன் கையில் ஒரு பாக்ஸுடன் வந்தான். என்னங்க? அன்போடு மனைவி கேட்க வெளியே சென்று உள்ளே வந்தவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அதை சற்று மறுபக்கம் போட்டுவிட்டு, கஜா நீ வாடா, இந்தா இந்த ஸ்வீட்டை சாப்பிடு என்று கூறியதோடு அதிலிருந்து ஒன்றை எடுத்து தன் மகளின் வாயிலே ஊட்டினான். அப்பா போதும், அம்மாவுக்கு கொடுங்கப்பா என்று மகள் கூறியதும் சட்டென்று இன்னொன்றை எடுத்து அவள் வாயில் ஊட்டினான். அட போதும் போதும், விடுங்க, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க என்று அன்போடு அவள் ஊட்ட குடும்பமே சந்தோஷத்தில் உறைந்து போயினர். அந்த உரைப்பிலேயே மனைவியை பார்த்து, சந்திரா மாலை 7 மணிக்கு நீயும் கிளம்பு, நம்ம கஜாவை கிளப்புறியா என்றான். சரிங்க என்றவள் சிறிது நொடி கழித்து, எங்கேயாவது போகிறோமா என்று அவனது அருகே அமர்ந்து கேட்டாள். தன் மகளை இழுத்து தன் மடியிலே அமர வைத்து கொண்டு, என்னோட சீனியர் நண்பர் சதாசிவன், அவர் வீட்டில் சுமங்கலி பூஜை, கட்டாயம் உன்னையும் கஜாவையும் கூட்டிகிட்டு வர மாதிரி அவர் மனைவி கேட்டுக்கிட்டாங்க என்று கூறி முடித்தான். அப்படியா, சரிங்க இதோ கிளம்பிடுறோம். மதிவாணனுடைய அழைப்பை ஏற்று நன்கு பெரிய கரை உள்ள புடவையை கட்டி கொண்டாள். இது கடைசியாக அவன் எடுத்து கொடுத்த சேலை, அதுவும் அவர்களது கல்யாண நாள் அன்று. கருஞ்சிவப்பு நிறத்தில் புடவை அவளது சிவந்த நிறத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. மகளுக்கும் அதே போல் பாவாடை அணிவித்தாள். என்ன இது பொட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசாவே என்று கூறியதோடு அவனை வைத்தும் விட்டான். என்ன இது பூ, இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம்ல என்று கூறி அவனை எடுத்து கொடுத்தான். அம்மா அப்பாவுனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல என்றாள் கஜா. தன் தாயின் பின்புறமாக கவிழ்ந்து கொண்டு கன்னத்தோடு கண்ணம் வைத்து இழைந்து கொண்டாள். அதற்கு சந்திராவோ, சேச்ச பல பேர் தவம் கிடைக்க இது போல கணவன் அமையறதில்லை. ஆனால் முன்ஜென்மத்தில் என்ன தவம் செஞ்சனோ இது போல அன்பான கணவன் வாய்க்கிறதுக்கு என்று கூறிவிட்டு தன் கழுத்தில் தொங்கும் மாங்கல்யத்தை எடுத்து கண்களில் ஒத்தி கொண்ட போது ஒரு சில ஞாபகங்கள் அவள் கண்முன்னே வந்து மறைந்தது. குறிப்பிட்ட இல்லத்தை சென்று அடைந்தவுடன் சதாசிவமும் அவருடைய மனைவியும் அவர்களை வரவேற்றனர். பூஜை முடிந்து பஜனை முடிந்த பிறகு அவர்களது மகனும் மருமகளும் தன் தாய் தந்தையின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இரவு டிஃபன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் மதிவாணன் மனைவியுடனும் மகளுடனும் அங்கேயே உண்டுவிட்டு கிளம்பினர். வீட்டிற்கு வந்ததும் சந்திரா சதாசிவம் வீட்டு விசேஷத்தை பற்றி பெரிதாக பேசி கொண்டிருந்தான். இன்றைக்கி நடந்ததை பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக பூஜை நடந்துச்சுல என்றாள். அவனும் ஆமாம் என்றான். சதாசிவமும் அவரோட மனைவியை எவ்வளோ பொருத்தமாக இருக்காங்கல்ல என்றாள். அவனோ சற்று மெல்லிய குரலில், ஆமாம் பின்ன இருக்காதா, இது அவரோட 2வது சம்சாரம் இல்லை என்றான். இதை கேட்டதும் சற்று அமைதியானால் முகம் வாடியது, கண்கள் சிவந்தன. என்னங்க சொல்கிறீங்க, அப்போது அது அவர் மூத்த சம்சாரம் இல்லையா என்றான். அவனோ, அவங்க ஏதோ கார் விபத்தில் இறந்துட்டாங்களாம், அதுக்கப்புறம் இவங்க அந்த அம்மாவோட தங்கச்சியா என்றான். இதை கேட்டதும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்படிங்க ஒரு ஆம்பளையால் மட்டும் இப்படி சுயநலமாக வாழ முடியும், இதே ஒரு பொண்ணாக இருந்தால் ஏற்றுக்குவாங்களா? அவள் கண்கள் சற்றே கலங்கின. சந்திரா அவள் தோலை பிடித்து ஆறுதல் படுத்தினான். அவங்களாம் இப்படி செஞ்சுக்கிறதால தான் சதாசிவம் மாதிரி ஆளுங்களுடைய குழந்தைங்க தான் பாவம், ஆவேசப்பட்டு அழுதாள். எங்களெல்லாம் யார் தான் அன்பா காப்பா என்று கூற வந்தால் அதோடு அது அடக்கி கொண்டாள். மதிவாணனும் அவள் கூற வந்ததையும் அதை பாதியிலே நிறுத்தியதையும் கவனித்தான். இதை மட்டும் நீங்கள் முன்னே சொல்லியிருந்தா நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன் என்று அழுதாள். அவள் அருகிலிருந்து, இதை நீ நினச்சி நீ ஏன் கலங்குற
என்றான். பாவம், அவரோட மூதத்தாரத்து குழந்தைங்க என்று அவள் கூற அவனோ சிரித்தான். அவன் சிரிப்பிற்கான காரணத்தை அறியாதவளாய் அவள் பார்க்க, அட செல்லம்மா, அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றது யாருன்னு நினைக்கிற என்றான். அவளோ அறியாதவளாய், யாரு? அவரோட மூத்த மனைவி பெத்த மகன்தான். அதோடு அந்த அம்மா அந்த மகனை தான் பெத்த புள்ள போல வளர்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த அம்மா தனக்காக ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கல. அவள் அதிர்ச்சியானாள். உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி உலகமே இப்படித்தான் நினைக்கிறது தவறு. இப்படியும் நல்லவங்க இருப்பாங்களா? அவள் யோசிக்கலானாள். அதற்குள் மகள் உறங்கிவிட போர்வையை சரி செய்தபடி அவளை போர்த்தினாள். நாளை காலையில் கேசவன் வீட்டுக்கு போனோம், காலையில் நான் அலுவலகத்துக்கு போகலை என்று கூறியவன் தூக்கம் தழுவு அவனும் உறங்கிவிட்டான். அறையின் விளக்கை அமர்த்துவிட்டு தானும் உறங்கினாள். கேசவன் வீட்டின் காலிங் பெல் ஒலிக்க சற்று 60 வயதுடைய மெலிந்த தோற்றத்துடன் மூக்கு கண்ணாடி அணிந்திருந்த ஒரு அம்மா கதவை திறந்தார். மரகதம்மா, கேசவனின் தாய். அடடே, உள்ளே வாங்க என்று அன்பாய் அவர் அழைத்தார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்று சந்திரா கூறி காலில் விழுந்தாள். ஆசி பெற காலில் விழுந்த சந்திராவை அவர் மெல்ல தொட்டு தூக்கினார். நல்லா இருமா, நல்லா 100 வருஷம் சகல சௌபாகியங்களோட இதே போல் என்னென்னைக்கும் நீயும் உன் புருஷனும் சந்தோஷமாக இருக்கணும். மரகதம்மா, விஜி, கேசவா, வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கப்பா என்று உரிமையோடு அழைக்க, டேய் மதிவனா, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாளாகுது. கேசவன் அவனை விசாரித்தான். விஜயும் உடன் வந்தாள். வா சந்திரா, பாத்தியா, நாங்கள் வந்தால் தான் நீயும் உன் புருஷனை கூட்டிகிட்டு வருவியா? சேச்சே, அப்படிலாம் கிடையாதுடி என்றாள் மலர்ந்த முகத்துடன். பார்த்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்னை மறந்துட்டீங்களே. கேஜா கோபித்து கொள்ள, அட கேஜா குட்டி, நீயும் இருக்கியா? விஜய் மெல்ல அவள் கண்ணத்தை செல்லமாக்கில்லியபடி, என் பேத்தியை மறப்பேனா? மரகதம்மா அவள் பங்குக்கு, போங்க பாட்டி, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று செல்லமாய் கோபித்து கொண்டாள். நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணு. இந்த பாட்டிக்கு நீனா அவ்வளோ உசுறு, உனக்கு தெரியாதா? ஆசையோடு கேஜா அவரை கட்டி கொண்டு கன்னத்தில் ஒரு முத்தமிட்டார். அப்புறம் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று மரகதம்மா கூறினார். சரிம்மா என்றான் மதிவாணன். அட நீங்கள் வேற, டே இருடான்னு நீங்கள் சொன்னால் அவன் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறான் கேசவன் கேட்க எல்லோரும் சிரித்தனர். மதிக்கு இந்த அம்மா வைக்கிற கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், நான் போய் வைக்கிறேன் என்று மரகதம்மா உள்ளே போக, இருங்கம்மா நானும் வரேன் என்று சந்திராவும் அவருடன் சமையலறைக்கு சென்றாள். உணவு உண்டப்பின் கிளம்பலாயினர். கேஜா வர அடம் பிடித்தாள். நான் பாட்டியுடனே இருக்கேனே என்றாள். ஓ, பிடிவாதத்துக்கு அளவே இல்லை. சந்திரா அவளை லேசாக அடிக்க, அப்பா என்று மகள் கன்னத்தை பிடித்து கத்தினாள். சந்திராவின் இத்தகைய செயலை கண்டு மதிவாணன் கோவப்பட, சந்திரா என்று அதட்டினான். பின்னர் அதற்காக இருவரும் வருந்தினர். சந்திரா கணவனின் இத்தகைய கடும் வார்த்தை இதுவரை கேட்டிராத அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கலங்கினாள். சரி விடுமா, உனக்கு அவனை பற்றி தெரியாதா? அவனுக்கு மகள்னா எவ்வளோ உயிர். நீ அவன் முன்னாடி அவளை அடித்தது அவனால் தாங்கிக்க முடியல, அதான் அதட்டிட்டான் என்று மரகதம்மா சமாதானம் செய்தார். அவளோ, நான் அதுக்கு ஒன்றும் கவலைப்படலம்மா. கஜா இப்போல்லாம் ரொம்ப கேள்வி கேட்குறா. அவள் பாட்டியை பற்றி எப்போ பார்த்தாலும் விசாரிக்கிறா. எப்போ ஊருக்கு போவோம், எப்போ ஊருக்கு போவோம், எல்லாரையும் எப்போ பார்ப்போம்னு அடிக்கடி கேட்டு தொலைக்கிறா. இவ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சங்கடப்படுத்துகிறா. ஆனால் இவர் மனசில் என்ன இருக்குன்னே தெரியல. அவள் எப்போ அந்த பேச்சை எடுத்தாலும் இவர் பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் வெளியே போயிடுறாரு. சந்திரா புலம்பினாள். எல்லாம் சரியாயிடும் விடுமா, மரகதம்மா தேற்றினாள். இதில் உன் தவறோ மதியோட தவறோ எதுவும் இல்லை. உன் போல ஒருத்தியை நிராகரிச்சதுக்காக அவங்க தான் வருத்தப்படணும் என்று கூறுகையில் உள்ளிருக்கும் அறையின் கதவு சற்று விலகி சுவற்றில் ஏதோ ஃபோட்டோ தொங்கவிடப்பட்டிருந்தது. அதில் பொட்டும் பூவும் வைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து சந்திரா குழம்பினாள். அருகே சென்று அந்த ஃபோட்டோவில் உள்ள முகம் யார் என்று பார்க்க தெளிவாக தெரிந்தது. பார்த்தவள் கார்த்திக் என்று அதிர்ச்சி அடைந்தாள். கேசவன் மதிவாணனை வெளியே அழைத்து சென்று ஏதோ பேசி கொண்டிருந்தான். ஃபோட்டோவை பார்த்த சந்திரா அந்த அறைக்கு வெளியே வந்து, விஜய், இந்த ஃபோட்டோ இதுவா? உனக்கு தெரியாதுரி, இது அவரோட சித்தப்பா பையன். சின்ன வயசுலேருந்து இவங்க வீட்டில் தான் வளர்ந்தார். நான் கல்யாணம் அனுப்ப கூட இவரை ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். இவர் எப்படி என்று கேட்க வாய் திறந்தாள் சந்திரா. அவ்வளோ பாவண்டி இவர், ரொம்ப நல்லவர். ஆனால் ஏதோ நேரம் சரியில்லாதால் போதாத காலம். இப்போ இவர் உயிரோடு இல்லை, சமீபத்தில் தான் இறந்தார். அது ஒரு கொடுமையான கதை. வீட்டிற்கு வந்தவள் அந்த ஃபோட்டோவில் உள்ள முகம் அவளுக்கு நன்கு பதிந்த முகம். சொல்ல போனால் அந்த முகம் அவளுக்கு நன்றாக தெரிந்த முகமும் கூட. சாரி சந்திரா, என்னை மன்னிச்சிரு. என்னால் நீ அடைஞ்ச மன உளைச்சலுக்காக எதிர்காலத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை உன் நல்ல நண்பனாக நினச்சி தயங்காமல் கேளு என்று கார்த்திக் அன்று கூறியது இன்னும் அவள் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. கார்த்திக், உனக்கு அந்த நிலைமை என்று எண்ணி வருந்தினாள் சந்திரா. மதிவாணனின் அழைப்பு அவள் காதில் விழாமல் இதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். சரி, நாம் அவள் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்காது தான் இவளோட மனவாட்டத்துக்கு காரணம் என்று எண்ணிய மதிவாணனோ, கூடி சீக்கிரம் நான் முடிச்சு கொடுக்க வேண்டிய கேஸ் ஒன்று சென்னையில் இருக்குது. அதை முடிச்சு கொடுக்குற சாக்கில் ஒரு 6 மாதம் குடும்பத்தோடு சென்னைக்கு போய் இவ ஆசைப்படி அழைச்சிட்டு போயிட்டு பின்னாடி போன வேலையை முடிச்சுட்டு இங்கே திரும்பி வரலாம் என்று முடிவு செய்தான்.
சங்கமம் அத்தியாயம் 5. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன்? மகள் ஆசையோடு கேட்டாள். அடுப்படியில் வியர்க்கும் அளவிற்கு சமைத்து கொண்டிருக்கும் சந்திராவை பார்த்து, இட்லிடா செல்லம். அவ்வளோ முகத்தை சுழித்து கொண்டு, என்ன இட்லியா? இழுத்தாள். சரி, தொட்டுக்க என்ன இருக்கு? சாம்பார். அட போமா, சாம்பார் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏன் அதை செஞ்ச? சாரிடா, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரி என்று தலையசைத்து சென்றாள் கஜா. அவசர அவசரமாய் அலுவலகம் கிளம்பியவன் சந்திரா சந்திரா என்று மதிவான நடைக்கு அவளும் ஓடி சென்றாள். நேரம் என்ன ஆகுது பாரு, நேற்றே என்னை சீக்கிரமாக எழுப்ப சொன்னேன்ல, மறந்துட்டியா? பாரு, உன்னால் இன்னைக்கு போக வேண்டிய வேலையை கெட்டுப்போச்சு, சத்தம் போட்டான். அவ்வளோ மெதுவாக அருகில் வந்து, சாரிங்க என்றாள். ஆயினும் அவனால் நிதானத்திற்கு வர முடியவில்லை. ஆயின் அதை பொருட்படுத்தாமல் அவன் கிளம்புவதற்குள் டிஃபனை மேஜை மீது வைத்து விடலாம் என்று எண்ணினாள். அதற்குள் கிளம்பி அவன் மேஜைக்கு வர அவனுக்கு ஒரு தட்டில் இட்லியை வைத்து சாம்பாரை எடுத்து வர சமையலறை சென்றாள். அப்போதே சூடாக இறக்கியதே என்பதால் அதை ஒரு துணியை பிடித்து தூக்கி கொண்டு வந்தாள். சீக்கிரம் சீக்கிரம் என்று அவன் குரல் கொடுக்க பதட்டத்தில் அதை தவறவிட்டாள். சாம்பார் முழுவதும் தரையில் கொட்டி கவிழ்ந்தது. கண்ணை எங்கே பொருடிலையா வச்சிருக்க என்று அவன் அதட்ட சட்டென்று கண்ணீர் வந்தது. இருந்தாலும் இருங்க, பொடி வைக்கிறேன் என்று வேகமாக வர, வேணாம் என்று சட்டென்று எழுந்து சென்றான். தன் முகம் சற்று மாறினாலும் மனம் தாளாமல் ஆறுதல் கூறும் அவனோ இன்று தான் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை என்று கிளம்பிவிட்டானே வருந்தினாள். கணவன் ஏதோ கோபத்தோடு சென்றானே என்று கலங்கியவள் மாலை அவனுக்கு பிடித்த கோதுமை அல்வாவை செய்து கொண்டிருந்தாள். அல்வாவின் மனம் மூக்கை துளைக்க, என்னம்மா செய்கிற, வாசனை கமகமான்னு இருக்குதே மகள் கேட்டாள். அதுவா அம்மா, அல்வா செய்கிறேன்டா கண்ணா என்றாள் கஜாவோ. ஐயா, அல்வாவா? நீ எப்படிம்மா இவ்வளோ அருமையாக செய்கிற? உன் சமையல் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி லாவண்யான்னு இருக்கா, அவள் அம்மா நல்லாவே சமைக்க மாட்டாங்களாம். நீ யார்கிட்டம்மா சமையல் கற்றுக்கிட்ட? எனக்கு கற்றுக்கொடுமா? சந்திராவோ, அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குடா, அப்போது அம்மா உனக்கு கண்டிப்பாக கற்று தருவேன் என்றாள். மகளும் அவள் தவையில் சாய்ந்து, உனக்கு எப்படிம்மா தெரியும்? எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. கஜாவோ, என்ன அப்படியா என்று வியக்க, அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கதையா? அம்மா அம்மா அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா என்று கேட்க அல்வாவை கிண்டி முடித்ததும் அதனை சிறு தட்டில் வைத்து அதில் ஒரு சிறு கரண்டியை செருகி மகளுக்கு அளித்தவள், சரி வா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி என்றவள் அம்மா செய்த அல்வாவை ருசி பார்த்து, சூப்பர், கதை சொல்லுங்கம்மா. மகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கதையை கூறி முடித்தாள். அதை கேட்டு உற்சாகத்தில் விரலில் உள்ள நகங்கள் அனைத்தையும் மகள் கடித்து துப்ப, அதை பார்த்த சந்திரா, நகத்தை கடிச்சு கடிச்சு நடு வீட்டில் துப்பக்கூடாதுரா. அவ்வளோ துப்புனா என்ன? துப்புனா தருத்துறோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு திருடர்ந்தான். அவன் நாள்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் திருடுற வழக்கம் உடையவன். அவன் கால் பெருவிரலில் ஒரு பெரிய நகை இருந்துச்சு. அது அவனுக்கு ராசின்னு ஒரு முனிவர் கூறினார். இந்த நகை உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கிட்டே அகப்பட்டுக்க மாட்டேன்னாரு. இவனும் சந்தோஷத்தோடு போனான். அன்னைக்கு ஒரு வீட்டில் திருட போனான். ராத்திரி ரொம்ப நேரமாகவே, கொஞ்சம் பொழுது விடியட்டும் அப்புறம் போகலான்னு அங்கேயே தங்கிட்டான். தங்கினவன் சும்மா இல்லாமல் கால் பெருவிரலோட நகத்தை கடித்து துப்பிட்டான். பொழுது விடிஞ்சிச்சு, தப்பிச்சிட்டான். அரசனோட காவலர்கள் அவனை தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவன் திருடின விவரத்தை கூறி அவனை கைது செஞ்சாங்க என்று சந்திரா கூற மகளோ கதையில் சுவாரஸ்யமாக மெய் மறந்து போனாள். என்றவள் அப்புறம் என்னமாச்சு, எப்படிம்மா அவனை கண்டுபிடிச்சாங்க ஆர்வத்தோடு கேட்டாள். மீண்டும் தொடர்ந்தாள் சந்திரா. அரசவைக்கு அவனை இழுத்து போனாங்களா? தான் குற்றம் புரிஞ்சதை நிரூபிக்க முடியுமான்னு அவன் கேட்டதுக்கு அந்த திருடன் கடிச்சு துப்பிய அவனோட நகம் அந்த திருடின வீட்டோட நடுவில் இருந்ததை கூற மேற்கொண்டு அவனால் எதுவும் கூற முடியல. அதன் பிறகு அரசர் அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாரு. அப்போதான் அந்த முனிவர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. இதை கூறியதோடு பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்ற கருத்தையும் கூற கஜா மிகவும் சந்தோஷப்பட்டாள். சிறிது நேரத்தில் அவள் முகம் வாடியது. என்னம்மா கஜா? சந்திரா கேட்க அவ்வளோ சற்று தலையை சாத்து, உனக்கு மட்டும் ரொம்ப ஜாலி என்றார். ஏம்மா? இல்லாட்டி இப்படி ஒரு பாட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, அதே போல் சந்தோஷம் எனக்கு கிடைக்கலையே என்று மகள் கேட்க பதில் கூற முடியாது திகைத்தாள். வீடு திரும்பிய மதிவாணன் சற்று சோர்வாக காணப்பட்டான். வந்துட்டீங்களா? இந்தாங்க, உங்களுக்காக ஆசையை அல்வா செஞ்சுருக்கேன் என்றான். அவன் யதார்த்தமாக கையை உதற அது போய் கீழே விழுந்தது. தன் மீது இன்னும் ஏதோ கோபத்தில் இருப்பதை உணர்ந்த சந்திரா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் இருந்து விட்டாள். அவன் கோபத்திற்கு காரணம் என்ன என்று அவள் மூளையில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலையில், ஒரு பெட்டியில் என்னோட துணிமணிகளை அடிக்கவே, நான் அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு என்றான். அவ்வளோ வெளியூரா, எதுக்குங்க? தயங்கி கேட்டாள். ஒரு கேஸ் விஷயமா போகிறேன், வர ஒரு வாரம் ஆகும் என்றான். இப்படி திடீரென்று அவன் கூறியது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கூறியது போல அவளும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள். அவனும் கிளம்பிவிட்டான். மதிவாணனின் போக்கை புரியாமல் தவித்த இவள் சட்டென்று பீரோ வைத்திருந்தாள். உள்ளே அலமாரியில் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து பிரித்தாள். அதில் ஏதோ ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டாள். ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். கையில் ஒரு பேகை எடுத்துக்கொண்டு உடன் மகளையும் அழைத்து கொண்டாள். எங்கேம்மா போகிறோம்? மகள் கேட்க, பேசாமல் என் கூடவா என்று கூறியவள் ஆட்டோ டிரைவரை பார்த்து, புது காலனி போப்பா
அப்பா நம்ம கூட வரலையாமா? மகள் கேட்டாள். அதில் பதில் கூற முடியாமல் ஏதோ ஒரு முடிவை எடுத்தால் போல் தெரிந்தது. கூறிய இடத்தை ஆட்டோ அடைந்தது. வெயிட் பண்ணுங்க என்று கூறியவள் மகளை அழைத்து சென்று கேசவனின் வீட்டு வாசலை நெருங்கினாள். அழைப்பு மணி ஒலித்தது. விஜி கரவை திறந்தாள். பெட்டியுடன் அவளை பார்த்த விஜியோ, எங்கேயாவது ஊருக்கு போறியாடி, அண்ணன் எங்க? அதற்கு பதில் கூறாமல் மகளின் கையை பற்றி விஜியிடம் கொடுத்தாள். அவ்வளோ என்னடி இது? அதற்கு சந்திராவோ, எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி மதிவாணன் ஊருக்கு போனதை பற்றி கூறிவிட்டு தான் மட்டும் சென்னை சென்று வருவதாக கூறினாள். என்ன சந்திரா சொல்கிற? விஜய் அதிர்ச்சி அடைய, நான் போய் அவரோட அம்மாவை பார்க்க போகிறேன். இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுறேன். என்னால் ஆன முயற்சி எடுத்து பார்க்குறேன். அவங்க என்னை ஏற்றுக்கிட்டா மகிழ்ச்சி என்று சந்திரா கூற விஜயோ, இது வேணாம் சந்திரா, உன் கணவருக்கு தெரிஞ்சா என்றவள் நீ வேண்டாத விபரீதத்தை மேற்கொள்கிற என்றாள். ஆனால் சந்திராவோ, நல்லது நடந்தால் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்றார். மகள் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொள்ள, அம்மா வேணாம்மா, நீ எங்கேயும் போக வேணாம். கேசவன் நடந்ததை கேட்டு மதிவாணனுக்கு, நீ செய்கிறது கொஞ்சமும் பிடிக்காதுமா, நீ அவன் சொல்ல மீறாதே என்றான். அவளோ கேசவனை பார்த்து, இல்லைண்ணே, இதை நான் இப்போ செய்யலைன்னா பின்னாடி அதுக்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று கூறியதும் அவர்களால் அதற்கு மேல் எதுவும் கூற முடியாமல் தவித்தனர். அதற்குள் கேசவனின் கைபேசி ஒலிக்க சரிவர கேட்காததால் ஹலோ ஹலோ என்றபடி வெளியே சென்று விட்டான். கெஜாவை நல்லபடியாக பார்த்துக்கோடி என்று அவள் கூற வெளியே இருந்து யாரோ பலமாக கையை தட்டும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அது மதிவாணன். அவனை கண்டதும் அதிர்ச்சியுற்றாள். அருகிலே வர மகள் ஓடி சென்று அவனை அப்பா என்று கட்டிக்கொள்ள அவனும் இறுக்கி அணைத்து கொண்டான். பின்பு அவள் அருகே வந்தவன் பலார் என்று கன்னத்தில் அறைந்தான். கண்ணீர் மலமளவென்று பெருக்கெடுத்தது அவளுக்கு. ஒரு வேளையாக ஊருக்கு கிளம்புனவன் உங்கள் ஞாபகமாக இருக்கவே ஏர்போர்ட்டில் திரும்பி வந்துட்டேன். இங்கே நீ என்னன்னா இப்படி ஒரு காரியம் செய்ய துணிஞ்சிட்ட? வீட்டுக்கு போய் பார்த்தப்போ பூட்டு தொங்கவே சந்தேகப்பட்டு கேசவனுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லு, உனக்கு என்ன குறை, ஏன் இப்படி நடந்துக்கிற என்று அவன் கேள்வி மேல் கேள்வி கேட்க, உங்கள் மகளோட நாள்தோறும் கேட்குற கேள்விக்கு நீங்களும் திடீர்னு காட்ட வெறுப்புனா காரணம் என்று கூறினாள். நேற்று நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக தவறியதால் காரியமே கெட்டுப்போச்சு. இதனால் ஒரு கேஸில் தோற்று போக வேண்டிய இடத்துலேருந்து வாய்தா வாங்கி நழுவினேன். அதோட காரணத்தினால வெறியூர் போக வேண்டியிருந்துச்சு. இதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்ய துணிவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று அவன் ஆவேசப்பட்டான். மேலும், இப்போ சொல்கிறேன் கேளு, இனி நீ அங்கே போக நேர்ந்தால் அது ஏன் கூட தான் இருக்கணும். என்னோட தான் அந்த வீட்டோட வாசலை நீ மிதிக்கணும். அதோட நானே சொல்லாமல் நீ தான் என்னோட மனைவின்னு அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு என்று அவன் கையை நீட்ட மெதுவாய் அவன் கையை பிடித்தாள். இப்போ சொல்கிறேன் கேளு, எப்போ நீ இந்த அளவுக்கு துணிஞ்சியோ இனி நான் சொல்கிறதையும் கேளு. நானே உன்னை சென்னைக்கு கூட்டு போகிறேன். உனக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ நினச்சது நிறைவேறலைனா 31வது நாள் நாம் எல்லோரும் இங்கே வண்டி ஏறிடணும் என்று அவள் கட்டாயமாக கூற அவளால் எதுவும் கூற முடியவில்லை. ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. காதல் சங்கமம் அத்தியாயம் 6. அடுப்பங்கரையில் வேலையாக இருந்த சந்திராவை அவன் அழைத்தான். சந்திரா, செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அவளும் போக கையில் ஒரு கவரை அவளிடம் கொடுத்து பிரித்து பார்க்க சொன்னான். அவளும் பிரித்து பார்த்தாள். அந்த கவரில் இருந்தது சென்னை செல்வதற்காக 3 ரயில் டிக்கெட்டுகள். அதிர்ச்சியானால், இதை நான் நேற்றே ஏற்பாடு செஞ்சிட்டேன். நான் வெளியூர்னு சொன்னது சென்னை தான். இதை புரியாமல் நீயும் ஏதேதோ செஞ்சுற நிலைமை வேறு மாதிரி போயிடுச்சு என்றான். அதற்கு அவ்வளோ பதில் ஏதும் கூறாமல் நின்றான். சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷந்தானே என்று அவன் கேட்டான். இது இவர்களுக்காகத்தான் இத்தனை அவஸ்தையும் என்று எண்ணியவள் என்று கூறினாள். மகளும் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொள்ள ஹை என்று குதித்தாள். அதை கண்டவன் கண்கள் கலங்க புன்னகை புரிந்தாள். இனி வரும் விளைவுகள் எதுவாயினும் சமாளித்துக் கொள்வது உன் பொறுப்பே என்று அவன் கூற சந்திராவால் எதையும் யூகிக்க முடியவில்லை. அப்பா, அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க என்று மகள் ஆசையோடு கேட்டாள். அங்கே போன பிறகு உனக்கே தெரியும். ஆனால் நாம் தனியாக தான் தங்க போகிறோம் என்று அவன் கூறினான். அப்படியாப்பா என்று மகள் கேட்டு பின்பு சரி என்று தானே கூறிக்கொண்டாள். இந்த விஷயத்தை கேசவன்கிட்ட சொல்லணும் என்று முடிவு செய்து தன் வீட்டில் உள்ள தொலைபேசியில் இருந்து அவன் எண்ணிற்கு தட்ட மறுமுனையில், நீங்கள் டயல் செய்த என் தற்போது தொடர்பு கொள்ளும் எல்லையில் இல்லை என்று பதிவு செய்யப்பட்ட பெண்ணின் குரல் கேட்க ரிசீவரை கீழே வைத்தான். கீழே வைத்த சிறு கணத்தில் மணியடித்தது. ஹலோ என்று அவன் பேச மறுமூலையில் ஏதோ சொல்ல அவன் முகம் வெளிர்ந்தது. அப்படியா என்று மெல்ல கூறி, சரி எல்லாம் முடிச்சுட்டு வா என்று கூறியபடி ரிசீவரை கீழே டொக் என்று வைத்தான். யாருங்க ஃபோனில், என்னாச்சு என்று சந்திரா கேட்க அவன் மெல்ல, உன் தோழி விஜி என்றான். அவ்வளோ பதறிப்போய் விஜிக்கு என்னங்காச்சு என்றாள். அவனோ, விஜிக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அண்ணனோட மனைவி தான். ஏதோ வேலையை ஹைதராபாத் போனாங்களாம். அங்கே ஏதோ கலவரத்தில் சிக்கி இறந்துட்டதா செய்தி வந்ததா கேசவன் சொன்னான் என்றான். சந்திராவோ, என்னங்க சொல்கிறீங்க, பிரபாகர மனைவியா என்றாள் பதட்டத்துடன். ஆமாம். அடக்கடவுளே, இப்போ தானே அவங்களுக்கு ரெட்டை ஆண் குழந்தைங்க பிறந்து தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு விஜி போயிட்டு வந்தா. அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் வேற புதுசாக மருத்துவமனை திறக்கிறதா சொன்னான். இந்த நேரத்தில் போய் இப்படி ஆகணும் என்று கவலைப்பட்டாள்.
விடு, யாருக்கு எப்படி ஆகும்னு நம்மால் மட்டும் தடுக்க முடியுமா? பாவம் அந்த குழந்தைங்க, ஊருக்கு போன பிறகு நாமும் போய் பார்த்துட்டு வருவோம் என்றான் மதிவாணன். அவள் சரி என்று தலையசைத்தாள். வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு சென்னை செல்லும் ரயில். அதற்கு இன்னும் 2 நாட்கள் உள்ளது. சென்னை போவது நிச்சயமாயினும் மதிவாணன் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 30 நாள் கணக்கு நினைவுக்கு வந்தது. ஆசைப்பட்டது ஒரு புறம் இருக்க, அதை நிறைவேற்றும் திறன் கிடைக்குமா கடவுளே என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். அப்படியே உட்கார்ந்தபடி உறங்கிவிட்டாள். சட்டென்று யாரோ ஒரு பெண் அவள் முன்னே நின்று, நான் சொன்னதை செய், மறந்துடாத என்று கனத்த குரலில் கூற அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். மகள் அருகே வந்து, அம்மா நான் கில்லுனது வலிச்சிருச்சா என்று கேட்க, அவளோ என்ன என்று கேட்க, அம்மா நாம் 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, அதான் சேம் பிஞ்ச் செஞ்சேன் என்று கூறவும் மகளின் கொள்ளை சிரிப்பிலே தான் கண்டது கனவா நினைவா என்பதையே மறந்து போனாள். ஒரு வழியாக சென்னை சென்றடைந்தனர். தன் அப்பாவின் கண்களை பார்த்த மகளோ, இது நிஜந்தானப்பா என்று கேட்டாள். மதிவாணனும் சந்திராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத்தனை நாள் ஆசைப்பட்டது இனி நிறைவேறிடும் என்று அளவற்ற மகிழ்ச்சியில் கஜா துள்ளி குதிக்க சந்திரா தன் கணவனை ஏக்கத்தோடு பார்த்தாள். 8 வருடத்திற்கு முன்பு இருந்தது போல் சென்னை இல்லை என்று மதிவாணன் கூற, ஆமா என்று அவளும் தலையசைத்தாள். பெரிய பெரிய பாலங்கள் என்ன, அதற்கு மேலே பறக்கும் ரயில் என்ன, பார்க்கவே இது நம்ம ஊர் தானா, நான் பிறந்து வளர்ந்த ஊரா என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்ற தன் நண்பன் ஒருவனின் உதவியால் அவனது மாமாவின் வீட்டை பார்த்து முடித்து விட்டான். வீடு நல்லா வசதியாகத்தமா இருக்கும், அதுவும் இந்த சென்னையில் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் என்று தனது வீட்டின் பெருமையை துதிபாடும் உரிமையாளர். நாங்களும் இந்த ஊர் தாங்க என்றான். அவரோ, அப்படியா தம்பி, அப்போ உங்களுக்கு சில கண்டிஷன்லாம் அவ்வளோவா நான் சொல்ல வேணாம் என்று அவர் கூறினார். என் தங்கச்சி பையன் தாமு கேட்டுக்கிட்டதால தான் இவ்வளோ குறைவாக வாடகை கொடுக்குறேன், இல்லாட்டி 30,000 குறைவாக நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அப்படியா, காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா என்று சந்திரா அந்த வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டாள். வேணாம்மா ரொம்ப நன்றி, இப்போதான் வீட்டில் சாப்பிட்டு வரேன் மறுத்து விட்டார். இதோ பாருமா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா பக்கத்து காம்பவுண்டில் தான் எங்கள் வீடு இருக்குது, என்னோடய சம்சாரத்துக்கிட்ட தயங்காமல் கேளுமா, இங்கே பக்கத்தில் ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் இருக்குது, நீங்கள் வேணா நடந்தே போகலாம் இந்த பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு என்று கூறி முடித்து அங்கிருந்து நகர்ந்தார். அவர் வந்த வேலை முடிந்தது. இந்த வீட்டிற்கு சுலையாக 2.5 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்க இன்னும் 1 வருடத்திற்கு போதுமானது என்று கூறினான். வீட்டு உரிமையாளர் சொன்னபடி அருகில் இருந்த அம்மன் கோயிலுக்கு மதிவாணன் மனைவி மற்றும் மகளை அழைத்துச் சென்றான். உள்ளே சென்ற பிறகுதான் புரிந்தது, இது வேறு ஏதும் இல்லை, இவ்விருவருக்கும் திருமணம் நடந்த கோவில் என்று. எத்தனை மாற்றம் இந்த கோவில் என்று ஆனந்தத்தில் சந்திரா கேட்டாள். ஆமா நிறைய மாற்றம், பெருசுபடுத்தியிருக்காங்க என்று பூரித்தபடி கூறினான் மதிவாணன். வெள்ளைக்கரை வேட்டியும் அதன் மேலே கரை கொண்ட வெள்ளைத்துண்டு போர்த்தப்பட்டு பூநூலும் நெற்றியிலே விபூதி பட்டையும் கழுத்திலே வெள்ளிச்சங்கலியும் அத்துடன் கழுத்தை சுற்றி ருத்ராட்ச கோட்டை மாலையும் தெய்வீக மனத்துடன் சிறிய குடுமியுமாக ஐயர் ஆரத்தி தட்டுடன் இவர்கள் முன்னே வந்து நின்றார். கண்முன்னே கொழுந்துவிட்டு எரியும் ஆரத்தியை அவள் தொட்டு கண்ணிலே ஒற்றிக்கொள்ள பிரசாதம் தர கையை நீட்டிய குருக்களை பார்த்த சந்திரா ஒரு நொடி அதிர்ந்து போனாள். இது சந்தோஷத்திற்கான அதிர்ச்சியே, சாமி நீங்களா என்றாள் சந்திரா. கணவனை ஒரு முறை பார்த்து பின் மறுமுறை அவரை நோக்கினாள். ஒரு கணம் பார்த்த மதிவாணனுக்கும் அதே ஆச்சரியம்தான், அதிர்ச்சியில் வாயடைத்து போனான். சற்று சுதாரித்து விட்டு, நீங்கள் எப்படி சாமி இருக்கீங்க என்றான் மதிவாணன். மதிவாணனையும் சந்திராவையும் ஒன்று சேர பார்த்தவர் சற்று தாமதித்து பின் பிரசாதத்தை கையில் வைத்தார். பின்னர், என்னப்பா நல்லா இருக்கீங்களா என்றார் மிகுந்த அக்கறையுடன். குருக்கள் நலம் விசாரிக்க, பரவாயில்லையே சாமி, உங்களுக்கு எங்களை நினைவு இருக்கா என்றான் மதிவாணன். ஏன்பா அப்படி சொல்கிற, எத்தனை ஆண்டுகளான என்ன உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது நானாச்சே, எப்படி மறந்துடுவேன் என்றார் அவர். ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது சரிதான், எங்கள் வாழ்க்கைக்கு முதல் சுழி போட்டு வச்சு எங்கள் வாழ்க்கையை துவக்குனது நீங்கள் தான் என்றாள் சந்திரா. இது யார், உங்கள் மகளா? ஆமாம். உடனே சந்திரா தன் மகளை அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறும்படி செய்தாள். உடனே அவர், பரவாயில்ல நல்லா இருக்கா, நல்லாருமா, அந்த காமாட்சியே உங்களுக்கு மகளாக பிறந்திருக்கா என்று கூறியவர் சட்டென்று உள்ளே சென்று அம்மனிடமிருந்து பூவை எடுத்துக்கொண்டு வந்தவர் சந்திராவின் கையிலே வைத்தார். அதை அவளும் அன்போடு வாங்கி கொள்ள தவறுதலாக அதை கீழே கை நழுவ விட்டாள். பகீர் என்றது அவளுக்கு, ஆக தாயே என்று அலறினாள். அதற்கு குருக்களோ, நீ கவலைப்படும்படி ஒன்றும் இல்லைம்மா, நீ கட்டியிருக்கிறது சாதாரண தாலி இல்லை, அது அந்த ஆத்தாவோட முன்னிலையில் கட்டப்பட்ட அந்த தாலிக்கு சக்தி உண்டு என்றவர் மறுபடியும் வேறு ஒரு மலரை கையில் வைத்து, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா என்றார். ஐயர் கூறியது அவளுக்கு ஆறுதலாய் இருந்தாலும் அவள் நெஞ்சின் படபடப்பின் வேகம் மட்டும் இன்னும் குறைந்தபாடில்லை. மதிவாணனும் அவளை தேற்றினான். சரி போலாம் என்று கிளம்புகையில் தூரத்தில் ஒரு வயதான அம்மா அரச மரத்தடியில் உள்ள பிள்ளையாருக்கு விளக்கை ஏற்றி கொண்டிருந்தார். ஒரு வினாடியில் அவரது புடவை முந்தானை தீப்பிடித்து எரிவதைக் கண்டு ஓடி சென்று அதை அணைத்தான் மதிவாணன். சட்டென்று எதிர்பாராத சமயத்தில் இது நடக்கவே அந்த அம்மா காப்பாற்றியவருக்கு நன்றி கூற நிமிர்ந்தார். அவனோ அதிர்ச்சியில் உறைந்து நிற்க பலார் என்று மதிவாணன் கன்னத்தில் அறை வாங்கினான்.
அரைந்தவள் அங்கிருந்து வேகமாக செல்ல முயலுகையில் அடிவாங்கிய மதிவாணனோ அம்மா என்று அலறினான். அது வேறு யாரும் இல்லை, அவனின் தாய் சரஸ்வதி அம்மாள்தான். இவன் அம்மா என்று கூறியதும் சட்டென்று முகம் சுளித்தவர், சி வாயமூடு, யாரடா உன்னோட அம்மா, இத்தனை காலம் எங்கடா போச்சு, நீ காப்பாற்றி நான் பொழைச்சதுக்கு செத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று கூறிவிட்டு வெளியேறினாள். அதற்கு மேலும் எதுவும் கூற முடியாமல் சிலை போல் அசையாத அவன் உறைந்து நின்றான். அப்பா யாருப்பா அவங்க, ஏன்பா உங்களை அடித்தாங்க, நீங்கள் ஏன்பா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க என்ற பல கேள்வியை கஜா கேட்க அவளுடைய கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. நீ ஏமா அழற, உன் பாட்டி தான் அவங்க என்று ஒரே வார்த்தை கூறி முடித்தான். பாட்டியா என்றாள் கஜா ஆச்சரியத்தோடு. ஏன்பா பாட்டி அவ்வளோ கோவக்காங்களா என்று கேஜா கேட்டாள். கண்களை அகன்று உயர்த்திய புருவத்தை உயர்த்தியபடி அதற்கு அவனோ, இல்லை இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க, நானும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ அவர் தப்பு செஞ்சிட்டேனா அதனால தான் என் மேலே கோபமாக இருக்காங்க என்று கூறிவிட்டு சந்திராவை நோக்கினான். எதுவும் சொல்ல முடியாதவளாய் இது அனைத்திற்கும் காரணம் தான் தான் என்ற குற்ற உணர்வு கொண்டவள் போல் அவளும் நோக்க, இதற்கு நீ பொறுப்பில்லை காலந்தான் என்று கூறுவதைப் போல் அவன் பார்வை அவள் மேற்பட்டது. அவளோ, சரி வாங்க போகலாம், எல்லாம் சரியாயிடும் என்று கூறிவிட்டு கிளம்பினர். வீடு திரும்பினர். ஆயினும் சந்திராவால் சகஜமாக இருக்க முடியவில்லை, மிகவும் படபடவென காணப்பட்டாள். மதிவாணன் அருகே வந்து அமர்ந்தான். தன் ஆசை மனைவியின் கைகளை தன் கரங்களால் இறுகப்பற்றி கொண்டு, எதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம், உன் போல ஒருத்தி மனைவியாக கிடைச்சது என் பாக்கியந்தான் என்று கூறியதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் ஓடியது. அவனும் அவளை பார்த்து, பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளத்துக்கு அணை போடுறது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல உன் விழிகளோட அருவியும் என்று கூறினான். அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல வாய் திறந்தாள். இத்தனை வருஷம் போயிடுச்சே, இன்னும் அவங்களோட கோபம் கொஞ்சம் கூட குறையிலையே, ஏக்கத்துடன் கேட்டாள். அவங்க கோபம் தீருமோ இல்லையோ, ஆனால் ஒன்று, நானா சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு அவங்கக்கிட்ட காமிச்சிக்க கூடாது, இது என் மேலே ஆன என்றதுடன் தன் கையை நீட்டினான். சத்தியம் பண்ணு. அவ்வளோ புழு போல் அசைய ஏங்க என்று கேட்டாள். என்னையே மன்னிக்காதவங்க உன்னை கண்டா என்ன வேணாலும் பேசுவாங்க, என் அம்மா மற்றும் அண்ணி இருக்காங்களே கோபத்தில் எதுவும் பேசுவாங்க என்று கூறியவன் தன் மனைவியை நேரே பார்த்து, நான் இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் ஏச்சோ பேச்சோ கேட்குறது என்னால் ஒருபோதும் தாங்கிக்க முடியாது, அப்படிலாம் ஏன் பேசுறீங்க, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி அச்சானியமாக பேசாதீங்க என்று கூறி அவன் வாயை பொத்தினாள். நெருப்புன்னு சொன்னால் வாய் சுட்டுடுமா என்று சிரித்து கொண்டே அவன் கேட்க, அவளோ ஒரு சொல்ல மீண்டும் மீண்டும் சொன்னால் வலுப்பெற்றுடோன்றதை மறந்துடாதீங்க என்று இதயம் படபடக்க கூறி முடித்தாள். அன்பிற்கும் பண்பிற்கும் உடைய மனைவியை பார்த்து, என் தாயும் நீயே தாரமும் நீயே என்று கூறி தேற்றினான். அணைந்த விழிகள் காற்றிலே ஆற ஈரம் வற்றி போனது. ஆதரவாய் தன் கணவன் மேல் சாய்ந்து நிம்மதியாற்றி கொண்டாள். வீட்டின் வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. சிட்டுக்குருவிகள் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பியது போன்ற சத்தம். கதவை திறந்து வெளியே வந்தவன் காவி உடையில் குடுமியும் தாடியுமாக நெற்றியில் பட்டையும் தோளில் ஒரு ஜோல்னா பையுடன் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அவ்வளவு வயதும் கிடையாது, பார்வைக்கு அவர் தோற்றம் அவ்வாறு உள்ளது. ஐயா நீங்கள் யாரு என்றான் மதிவாணன் அடையாளம் அறியாதது போல். டே மதிவாணா என்ன தெரியலையா, நான் உன் சித்தப்பா, நான் உன்னோட தாய்மாமன் சேதுராமன்டா என்று அவர் கூறியதும் வாசலின் உள்ளே நின்றவன் கடகடவென கீழே இறங்கி வந்து நின்றான். உணர்ச்சி பெருமதத்துடன் கண்கள் கலங்க ஓடி வந்து அணைத்து, மாமா நீயா என்றான். சேதுராமன் இவனது தாய்மாமன் என்றாலும் இருவரும் 10 வருடங்களே வித்தியாசம் இருக்கும். ஆகையால் அவனோ உரிமையோடு வாமாமா போமாமா என்றுதான் அழைப்பான். சில சமயம் டே சேது என்றும் செல்லமாய். என்ன மாமா இது கோலம், கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்றார் அவர். சற்றே தலையை குனிந்து கொண்டு, நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கைப்பிடிச்ச பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கணுன்றதில் உறுதியாக இருக்கேன் என்று கூறியதை கேட்ட சேதுராமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். சந்திரா இவர்தான் என்னோட தாய்மாமா சேதுராமன் என்று அருகில் நின்ற மனைவியிடம் அறிமுகப்படுத்தினான். அவள் ஓடி வந்து அவரது காலிலே விழுந்து ஆசி பெற்றாள். காலில் விழுந்தவளை பார்த்த சேதுராமன், தீர்க்க சுமங்களையா இருமா என்று ஆசீர்வதித்தார். யார்ப்பா இந்த சாமியாரு, மகள் துரு துருத்தாள். ஏ பேசாமல் இரு, பெரியவங்களை அப்படி சொல்லக்கூடாது. ஏமா திட்டுற, குழந்தை கேட்டதில் என்ன தவறு, நான் சாமியார் தானே, சிரித்தார். வா பாப்பா ஒன்றும் பயப்படாத, நான் உன் தாத்தா தான். கையில் இருந்த பிஸ்கெட் பாக்கெட்டை அவளிடம் கொடுத்தார். பெற்றுக்கொண்ட குழந்தை தன் அறையினுள்ளே ஓடினாள். அப்பா இருங்க சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று கூறியவளை சற்று நிறுத்தி, வேண்டாமா எனக்கு மோர் மட்டும் கொடுமா, வேறு எதுவும் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு பொழுது மட்டும்தான், அதுவும் ஆசிரமத்தில் தான், எனக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றார். இதை கேட்ட மதிவாணனின் கண்கள் கலங்கின. ஏமாம்மா இப்படி ஆயிட்ட, நீ காதலிச்ச பொண்ணு உயிரோடு இல்லைனதுமே உன் முடிவை இப்படி அமைச்சுக்கிட்டே கலங்கினான். நான் விரும்பின பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அக்கா கிட்ட கல்யாணம் செஞ்சு வைக்கும்படி கேட்டேன், ஆனால் அவளோ குடும்பம் கௌரவம் ஜாதின்னு பல காரணங்களை சொல்லி மறுத்துட்டா. எங்கே நாம் திரும்பி போனால் வீட்டில் உள்ளவங்க தன்னை வேற யாருக்காவது திருமணம் செஞ்சு வச்சுருவாங்களோன்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை இழந்து என் கண் முன்னாடியே நம்ம வீட்டு கிணத்தடியில் நம்ம வீட்டு கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டா.
கொஞ்சம் எப்படியாவது அக்கா கிட்ட பேசி சம்மதம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கையிலே அவள் அவசரப்பட்டுட்டான். அப்போ நீயும் கோபாலும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கையும் வெறுத்தேன், வாழ்கிறதையும் வெறுத்தேன். கொஞ்ச காலம் பித்து பிடிச்சவன் போல் அலைஞ்சு திரிஞ்சேன். இப்போ நான் இருக்க ஆசிரமவாதிங்க தான் என்னை காப்பாற்றி மறுவாழ்வுக்கு காட்டினாங்க. இப்போது அதுவே என் கோயில். தியானமே மனசுக்கு நிம்மதியை தந்துருச்சு என்று கூறியவர், உன்னை பற்றியும் சேதி கிடச்சிச்சு, நீ ஊரை விட்டே போனதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால் தான் எதுவும் செய்ய முடியாதே. தற்செயலாக உன்னை கோயிலில் பார்த்தப்ப தான் விஷயம் தெரிஞ்சு உன்னை பார்க்க வந்தேன். பார்த்தாச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. நீயாவது உன் மனைவி குழந்தைன்னு எல்லா வளங்களோட சந்தோஷமாயிரு என்று கூறவே என்ன பேசுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. பின்பு சந்திரா கொண்டு வந்து தந்த மோரை வாங்கி பருகிவிட்டு கிளம்பினார் அவர். சேதுராமன் சென்ற வழியை பார்த்தபடி மதிவாணனின் எண்ணங்கள் ஓடின. அது ஒரு காலை பொழுது, 6 மணி இருக்கும். மதிவாணன் தூங்கிக் கொண்டிருந்தான். சட்டென சூரிய ஒளி சுளீரென அவன் கண்களில் பட்டது. அரை கண்ணிலே விழித்தபடி அவன் பார்த்தால் எதிரில் மாமன் சேதுராமன். ஜன்னலின் கதவை திறந்து வைத்து தனது டிஷர்ட்டை ஜீன்ஸ் பேட்டினுள் இன் செய்தபடி நின்றிருந்தார். டேய் மாமா, டேய் சேது, நீ என்ன செய்கிற? மனுஷனை தூங்க விடா ஏன் மாமா, அதுக்குள்ளே நீ எந்திரிச்சு என்னை எழுப்பி வைக்கிற? அட போடா இவனே, என்னை என்னன்னு நினைக்கிற? நான் இப்போவே கிளம்புனா தான் 6:30 பிடிக்க முடியும். நீ 6:30 பிடிச்சி என்ன மாமா செய்ய போகிற? நீ என்ன வேலைக்கா போகிற? சற்றே எழுந்து முகத்தை கழுவி விட்டு காஃபியை பருகுபடி கோபால் உள்ளே நுழைந்தான். நல்லா சொன்னடா மதி, இவர் எந்த காலத்தில் வேலைக்கு போனாரடா இப்போ போகிறதுக்கு என்றான் கிண்டலாய். சற்று கோபமுற்ற சேதுராமனோ, ஏதோ இப்போ தான் புதுசாக வேலைக்கு போகிற, அதுவும் பார்ட் டைமா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிற, படிக்கிற நேரம் போக மாலை நேரம் வேலைக்கு போய் வாழ்க்கையை கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் இருக்கியே. கோபால், என்ன என்ன உன்ன மாதிரி நினச்சியா? லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கோ. இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்காமல் போர்வையை தன் இடுப்பிலிருந்து கால்கள் மறையும்படி போர்த்தி கொண்ட மதிவாணனோ, நீ எப்படி மாமா என்ஜாய் பண்ணுவேன் என்றான் ஆவலுடன். அவன் மாமாமோ அலமாரியில் உள்ள கைகடிகாரத்தை எடுத்து கட்டியபடி ஒரு கூலிங் கிளாஸையும் அணிந்து கொண்டு, இதோ பாருங்கடா மாப்பிள்ளைங்களா, மாமா இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன்னா 10 சேலை, 15 சுடிதார், 7 இல்லைன்னா 8 மினி ஸ்கர்ட்டுகள், 9 பேண்ட்டு, இது அத்தனையும் கண்குளிர பார்த்து ரசிக்கலாம் என்றார். அதற்கு மதிவாணன், டேய் மாமா இவ்வளோ அவசரமாக ஜவுளி கடைக்கு தான் போகிறாரடா என்றான் சற்று தமாஷாக. கோபாலோ, என்ன மாமா மதி சொல்கிறது உண்மைதானா? நீ என்ன ஜவுளி கடைக்கா போகிற என்றான் அறியாதவன் போல. சேதுராமனோ, அட இவன் வேறடா, எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளையாட்டம்ல இருக்கான், உன்னை அக்கா சொல்கிறதுல தப்பு இல்லை என்றார். ஏன் ஏன் அம்மா என்ன சொல்லுவாங்க என்றான் ஆவலாக. அதுவா, மூத்தது மூளை இளையது காலைன்னு ஒரு பழமொழி, அதுக்கு நீ சரியாக இருக்க. நான் சொன்னதெல்லாம் ஜவுளி கடை துணி இல்லைடா கோபால், அது எல்லாமே அதை போட்டிருக்க பொண்ணுங்க. காலையில் இந்த நேரத்தில் போனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர்ஃபுல்லாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டே சென்டை அடித்தார் சேதுராமன். அட பார்த்து மாமா, எல்லாத்தையும் இன்றைக்கே காலி செஞ்சிடாத, எங்களுக்கு கொஞ்சம் மிச்சவை என்றான் மதிவாணன். அதற்குள் சரஸ்வதி அம்மாள் கையிலே காஃபியுடன் உள்ளே நுழைந்தார். மைனர் இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டாரு? சேதுராமனோ சற்று தயங்க கோபால் அவசரமாக, அம்மா இந்த மாமா சைட் அடிக்கிறதுக்காக இவ்வளோ சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷன் போகுதுமா என்றான். தன்னை கிண்டல் அடித்ததற்கு பழி வாங்கிய சந்தோஷத்தில் கோபால் சிரித்தான். சேதுராமன் கோபாலை ஒரு பார்வை பார்த்து ஏதோ முணங்கினார். அட பாவி பயல, பழி வாங்கிட்டியே என்று கூற, அங்கே அவனை என்ன முறைக்கிற, அவன் என்ன தப்பா சொன்னா? ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னா நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். அதை விட்டுட்டு ஏதாவது லவ் கிவ்னு வந்தேன்னு வை, அப்படியே நான் உன்னை தலை முழுகிடுவேன் என்று அவர் அக்கா கூற, அட நீ வேறக்கா, ஏதோ சின்ன பசங்களாச்சேன்னு கொஞ்சம் தமாஷ் பண்ணேன், நீ அவன் சொல்றான்னு கேட்டுட்டு வந்து என்ன திட்டியே, இது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. சரஸ்வதி அம்மாள் தன் கையில் உள்ள காஃபி ஒன்றை தம்பி சேதுராமனுக்கு கொடுத்து விட்டு இன்னொன்றை மதிவாணனுக்கு கொடுத்து விட்டு, டேய் சேது, உன் மாமா இறந்து 10 வருஷம் ஆகுது, அவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு போனப்போ இந்த 10 வீட்டு வாடகையை விட்டுட்டு போனார். அப்போ இந்த பசங்கள்லாம் சின்ன பயலுங்க, நான் தன்னந்தனியாக உன் மாமா விட்டுட்டு போன வாடகையை வாங்கிட்டு பிள்ளைங்களை ஓரளவுக்கு நல்லா படிக்க வச்சுட்டு உன்னையும் என்னோடய வச்சுக்கிட்டு நல்லபடியாக உங்களெல்லாம் உருவாக்கிட்டு கௌரவமாக இருக்கேன். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம், அதை குலைக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நான் அதை துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுருவேன். அதனால் நீ காதல் கீதல் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி தூரம் போட்டுட்டு என்னோடய நம்பிக்கைக்கு எந்த பாதகமெல்லாம் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை துரோகம்னா சுத்தமாக பிடிக்காது, அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அதே சமயத்தில் நான் அன்பு செலுத்துறதையும் புஷ்பமாகவும் இருப்பேன், அப்படி ஒரு நல்ல குணவதி தான் நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்றார். அவன் அம்மா அன்று சொன்னது மதிவாணனுக்கு இன்னும் காதிலே ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருந்தது. காதல் சங்கமம் 7. பிரபாகரனின் மனைவி சங்கீதா இறந்ததற்கு துக்கம் விசாரிப்பதற்காக மதிவாணனும் சந்திராவும் மகளை அழைத்து கொண்டு சென்றனர். அங்கே விஜயும் கேசவனும் இருந்ததால் அவர்களுக்கு நல்லதாக போயிற்று. வா சந்திரா, வாங்கண்ண, வா கஜாகுட்டி என்று விஜய் அழைத்தால் பிரபாகரன் மாடியில் உள்ள அவன் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தான். மனைவி சென்ற துக்கத்தில் அவர் அறையை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாரு என்று விஜய் கூற கேசவனும், வாப்பா நாம மேலே போய் பார்க்கலாம் என்றான்.
பின்னர் விஜய் கெஜாவை அழைத்து கொண்டு மற்றொரு அறைக்கு சென்றாள். அங்கு அவள் கையிலே ஒரு சாக்லேட்டையும் கொடுத்தாள். வேணா ஆண்டி என்று அவள் கூற, என்னம்மா ஆண்டிக்கிட்டே போய் வேணான்னு சொல்லலாமா என்று விஜய் கூற மறுபடியும் சாக்லேட்டை கொடுத்தாள். அந்த அறையிலேயே இரண்டு குழந்தைகள் இரண்டு கம்பி தொட்டிலில் ஒரே நேரத்தில் சட்டையும் அணிந்து சிரித்து கொண்டிருந்தனர். அவற்றை கண்டதும் கெஜாவிற்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஓடி சென்று அருகே நின்றாள். அதில் எதை தூக்குவதென்று தெரியாமல் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். என்னம்மா பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கா என்றாள் விஜி. கஜாவோ ஆமா என்று தலையை அசைக்க டக்கு என்று அதில் ஒன்றை எடுத்து கஜாவின் மடியிலே வைத்தாள். இந்த சிறுமியின் முகம் ஆனந்தத்தில் மலர்ந்தது. பிஞ்சு குழந்தையின் தோல் பட்டு போல் உணர்ந்தாள். மகிழ்ச்சியில் மூழ்கிவிட்டாள். பிரபாகரனின் அறைக்கு கூட்டிச் சென்றான் கேசவன். மாடிப்படியை ஒட்டி அறைக்குள் நுழைந்தனர். மதிவாணனும் சந்திராவும் அறையே வெறிச்சோடி கிடப்பது போல ஒரு உணர்வு அவர்களுக்குள். கேசவன் மதிவாணனை அருகில் நிறுத்தி, பிரபா உனக்கு மதிய தெரியும்ல, நீ அவனை பார்த்துருக்க இல்லையா? சந்திராவோட கணவர் என்று அவன் கூற ஆழ்ந்த துயரத்தில் இருந்த பிரபாகரனோ, ஆமாம் உங்கள் கல்யாணத்தில் ஒரு முறை அவரை பார்த்துருக்கேன் என்றான். சந்திராவை ஒரு முறை பார்த்தவன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பொண்ணு எப்படி இருக்கு என்றான் அக்கறையுடன். அவனது இத்தகைய சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறீங்களே, உங்களோட நல்ல மனசுக்கா இப்படி நடக்கணும் என்று கலங்கினாள் சந்திரா. அப்போது எதிரில் அவன் மனைவி சங்கீதாவின் போட்டோ அவள் கண்ணிலே பட்டது. சற்று தயக்கத்தோடு எழுந்து சென்றவள் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் நின்றாள். இப்படி ஒரு நல்லவனுக்கு மனைவியா காலகாலமாக வாழ்ற பாக்கியமற்றவளே என்று அவள் மனதில் ஒரு நொடி எண்ணம் உதித்து மறைந்தது. அதன் பிறகு வந்து அமர்ந்தாள். மதிவாணனோ மெல்ல பிரபாகரனின் தோலை தேற்றியபடி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு மெல்ல மெல்ல மறக்க முயற்சி செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காவது என்றான். சற்று அழுகை நிறுத்தியவன் ஆறுதல் கிட்ட மறுபடி வேதனை பெருக்கெடுத்தது. ஆயினும் அதை முயற்சி செய்து அடக்கி கொண்டான். இது எப்படி நடந்ததுன்னு மதிவாணன் கேட்க பிரபாகரன் மெல்ல நிகழ்ந்ததை எடுத்து சொன்னான். என்னங்க செய்கிறது, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா 15 நாள் அங்கே போக வேண்டியிருந்துச்சு. சங்கீதா கூட எதுக்குங்க வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் இல்லைம்மா, குழந்தை பிறந்தா அதை ஒரு சாக்கா உன்னோட கேரியரை வீணாக்க வேண்டாம், நீ போயிட்டு வா. 15 நாள் தானே அனுப்பி வச்சேன், குழந்தைய பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன், ஆனால் பாருங்க என்று கூறும்போதே அழுகை பொத்து கொண்டு வந்தது அவனுக்கு. மீண்டும் கைக்குட்டையால் கண்ணை கசக்க கேசவன மெல்ல அவன் தோலை பிடித்து கொள்ள அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். வேணாம் பிரபா, கண்ட்ரோல் என்று கேசவன் தேற்றினான். மதிவாணனும் ஆறுதல் கூற முடியாமல் காத்து கிடந்தான். கதவை திறந்து ஒரு அம்மா உள்ளே நுழைந்தார். அதற்குள் விஜயின் அம்மா. அவர்களுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு மேலே வந்தார். கால்களை ஒரு பக்கமாக சாய்ந்தபடி நடந்து வந்தார். அம்மா நல்லா இருக்கீங்களா என்று சந்திரா மெலிந்த குரலில் விசாரிக்க, அவரோ தளர்ந்த குரலில், எங்கம்மா நல்லா இருக்கிறது, பார்த்தில்ல வாழ வேண்டிய வயசில் இப்படி அல்பாயசா போயிட்டாலே, அதுவும் ரெண்டு சிங்கக்குட்டி மாதிரி ரெட்ட ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு வேற ஒரு தேசத்தில் என்றவள். அவரும் கண்களை தன் சேலை முந்தானையால் துடைத்தார். நீங்களும் எதுக்குமா என்றவள் காஃபியை வாங்கி கொண்டு கணவனுக்கு ஒன்றை கொடுத்து தானும் எடுத்து கொண்டாள். மெல்ல அவளும் கீழே இறங்கினாள். உடன் மதிவாணனையும் கண்களால் வரச் சொல்லி சைகை காட்ட அவனும் கேசவனும் இறங்கினர். பிரபாகரனை அவன் அறையிலேயே விட்டுவிட்டு குழந்தைகள் இரண்டும் துருதுருவென்று இருக்க அதன் அழகை பார்த்தவள், அம்மா போன துக்கம் கூட தெரியாமல் இந்த குழந்தை சிரிக்கிறத பாருங்களேன் என்றாள் ஆற்றாமையுடன். அவனோ, எல்லா உறவும் இருக்குது பார் சந்திரா, அதுக்கு எது முக்கியமோ அந்த அம்மாவை தவிர என்று கூறியதும் அவள் சற்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சந்திரா நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம், என்ன விஜி இந்த நிலமையில என்று சந்திரா கூற, என்ன சந்திரா, அவர் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இன்னையோட 15 நாள் ஆகுது, நானும் அவரோடு போக வேணாமா? இந்த நிலமையில எப்படி விஜி, அதான் அம்மா இருக்காங்கல்ல, அதுவும் இல்லாமல் ஊருக்கு போனதை என்னோட அத்தையை அனுப்பி வைப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. சரி என்று கிளம்பினர் சந்திராவும் மதிவாணனும். உடன் மகளும் இருந்தாள். வெளியே கிளம்புகையில் ஒரு நடுத்தர வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூடையில் அதில் காய்கறியும் வாங்கி கொண்டு வருவதை சந்திரா பார்க்க அதிர்ச்சியானாள். அவரும் சந்திராவை பார்த்து திகைத்து போனார். சற்று வெளியே வந்து, விஜி யார் அவரு? அவரா, என் கணவரோட சித்தப்பா என்றதும் அவளுக்கு ஷாக் அடித்தது. அப்போ அன்னைக்கு, ஆமாண்டி எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கள, கார்த்தி அவரோட அப்பா. விஜி என்று எதையோ கேட்க வந்தால் அவளால் கேட்க முடியாமல் தயங்கி நின்றாள். மதிவாணனோ, கிளம்புவோமா, வானம் வேற இருட்டிட்டு வருது, மழை வரும் போல தெரியுது என்று கூறுகையில் தூரல் போட ஆரம்பித்து விட்டது. மழை வேகமாக பொழியவே மதிவாணனால் கிளம்ப முடியவில்லை. சந்திரா ஒரு 10 நிமிஷம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறியவன் கேசவனுடன் ஏதோ பேசி கொண்டிருந்தான். பழையபடி கஜாவும் குழந்தைகள் இருக்கும் அறைக்குள்ளே ஓடிப்போய் பார்த்தாள். வாசலில் 2 நாற்காலிகள் இருக்கவே சந்திராவும் விஜயும் அமர்ந்தபடி மழையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். விஜய், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், சொல்லுவியா? கேளு. அது வந்து இந்த பெரியவரோட பையன் எப்படி இறந்தாருன்னு
உனக்கு உண்மையில் ரொம்ப இலகுன மனசுடி, இருந்தாலும் சொல்கிறேன். பாரு சந்திரா, இந்த கார்த்திக் உண்மையிலே ரொம்ப நல்லவர். ஆனால் அவரோட இறப்பு ரொம்ப கொடுமையானது. ஏன்னா அவர் இறந்தது இயற்கையாக இல்லை, என்கவுண்டர் இல்லை என்றதும் சந்திராவிற்கு பேரதிர்ச்சி. அப்போது இடையே பெரிய இடியின் டமார் சத்தம். கண்களை அகன்று வாயை பிளந்தபடி, சந்திரா என்கவுண்டரா? ஆமாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பியே, அதாவது கல்லூரி மாணவியோட முகத்தில் ஒருத்தன் திராவகத்தை ஊற்றுனதை பற்றி. அதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு போலீஸே தண்டனை கொடுத்துச்சு. ஆமாம். அந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த சுடப்பட்ட ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் இந்த கார்த்திக் என்றதும் சட்டென்று எழுந்து நின்றாள் சந்திரா. பிறகு மெல்ல அவள் கையை பற்றிய விஜி மீண்டும் அவளை இருக்கையில் அமர வைத்தாள். என்னடி இதுக்கே ஷாக் ஆயிட்ட என்றதும் சந்திராவோ, கார்த்திகா இப்படி என்றாள். விஜியோ, இதில் என்ன கொடுமைனா, அந்த கொடுமையை செஞ்சவன் ஹரின்றவன் தான். அவசரமாக என்னோட வா, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு மட்டுமே சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறதுக்கு அவகாசம் கூட இல்லாமல் கார்த்திக் அவன் கூட போயிருக்கான். அவன் கூட்டிகிட்டு போனவன் திடீர்னு நடுரோட்டில் பைக்கை நிறுத்திட்டு எதிரே வந்த பொண்ணோட முகத்தில் திராவகத்தை ஊற்றிட்டான். இது எல்லாமே கண்ணமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சு. நடந்தது எல்லாமே கார்த்திகோட முன்னே நடக்க அவரோ அதிர்ச்சியில் பேச முடியாமல் நின்று இருக்கார். அந்த பொண்ணோட கதறல் குரல் கேட்டவங்க ஓடி வர ஹரி தன்னோட பைக்கை ஸ்டார்ட் செஞ்சது மட்டும் இல்லாமல் கார்த்திகையும் ஏறி அமர செஞ்சு கிளம்பிட்டான். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இதில் கார்த்திக்கும் பங்கு உண்டுன்னு சாட்சி சொல்லிட்டாங்க. ஹரியோட சேர்ந்து கார்த்திகையும் என்கவுண்டர் செஞ்சிட்டாங்க. இதை விஜய் கூற சந்திராவின் மனம் மேலும் கனத்து விட்டது. கார்த்திக்கு நிலை இவ்வாறு ஆனதை எண்ணி சந்திரா நீர் வடித்தாள். உன் நல்ல மனசுக்கு இப்படியே ஆகணும் மனசுக்குள் கேட்டுக்கொண்டாள். நீ ஏன் சந்திரா அழுற? உனக்கு அவரை பற்றி கூட தெரியாது, ஆனாலும் வேதனைப்படுறியே. ஆனால் என் கணவரோ அவர் அம்மாவோ அவங்க வீட்டில் வச்சு வளர்த்தவங்க எந்த அளவுக்கு துயரப்பட்டிருப்பாங்க பாரு. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மழை சற்று நின்றிருந்தது, தூறல் மட்டுமே இருந்தது. இருப்பா மதி, மழை வருது, இன்னும் கொஞ்சம் பொறுவேன் என்றான் கேசவன். பரவாயில்ல கேசவா, அதிகமாக மறுபடி வர்றதுக்குள்ளே கிளம்பிடுறோம் என்றவன் சந்திராவை பார்க்க அவனது பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்தவளாய் சந்திரா கஜாவை அழைத்து கொண்டாள். சரி நாங்கள் கிளம்புறோம் என்றவர்கள் கஜா மகிழ்ச்சியோடு பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள சந்திராவோ கணவனருக்கு முன் சீட்டில் அமர அவனோ டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். மனைவியின் முகக்கலக்கத்திற்கு காரணம் தெரியாத மதிவானனோ, என்னாச்சு, ஏன் வருத்தமாக இருக்க? அந்த பெரியவர் அவருக்கு என்ன, கேசவன் சித்தப்பா தானே? ஆமாம் என்றால் மெல்ல அவனை பார்த்து, அவர் மகன் கார்த்திக் என்று வாயெடுத்தாள். அதற்குள், அவனோ அவனா, அந்த பையனா, பாவம் அந்த கார்த்திக் இப்படி செத்துருக்க கூடாது என்றான். அவ்வளோ மௌனமாயிருந்தாள். உடனே அவன் கேட்க, உனக்கு கூட அவனை தெரியும்ல என்று கேட்டதும் சட்டன அவளுக்கு புறை ஏறியது. என்ன என்று கேட்டாள். இல்லை, ஏன் அவனை ஒரு முறை பார்த்துருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் தங்கிட்ட இருந்த ஃபோட்டோ பிரிண்ட் போடும்படி என் நண்பனோட கடைக்கு வந்தான் என்றதும் அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. பின்னர், ஆமாம், அவன் என் கூட படித்தான், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, ஆனால் எப்படி திடீர்னு இந்த முடிவு அதுதான் என்று அவள் கூறினாள். கோர்ட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்த கணவனை பார்த்து, என்னங்க இன்னைக்கு புதுசாக சென்னை பிரான்ச்சுக்கு போகிறீங்க இல்லையா? சந்திரா ஆர்வத்தோடு கேட்க மதிய உணவு ஒரு கேரியரில் வைத்து அவன் கையில் கொடுத்தபடி கேட்டாள். அவனோ ஆமாம் என்றான். அவளோ, உங்கள் பழைய நண்பர்களை பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்க என்றாள் அக்கறையுடன். இருக்கு, ஆனால் அதை விட ஒரு எதிரி இருக்கானே என்று கூற, எதிரியா? என்றவள் சற்று யோசித்து பின், ச்சே எப்படி மறந்தேனே தெரியலையே என்று தன் தலையில் தானே தட்டி கொண்டாள். அவனோ அவள் கையை பிடித்து, நீ மறந்தது குத்தம்ல, இப்படி போன்றவங்களை நினைக்கிறது தான் தப்பு என்று கூறிவிட்டு கிளம்ப அவளும் உடன் வந்து வழி அனுப்பினாள். காதல் மதிவாணன் புதிதாக சேர்ந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அவனது பணிகளை செய்து கொண்டிருந்தான். சார், உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? ஒரு பியூன் வந்து அவனிடம் கேட்டான். அதற்கு சற்று யோசித்து ஆமா என்றபடி தலையசைத்தான். அதற்குள் யாரோ அவனது அரைக்கதவை டொக்கு என்று தட்டும் சத்தம் கேட்டது. போய் யாருன்னு பாரு என்றான் பியூனிடம். அப்போது வெள்ளை நிற பேண்ட்டும் வெள்ளை நிற சட்டையும் அணிந்து நெற்றியிலே ஒரு சிறிய குங்கும போட்டு வைத்து கொண்டு ஒருவன் நின்றான். சிறிது மாநிறம், கையிலே தடிமனான கைச்சங்கிலியும் கழுத்திலே இரண்டு மூன்று சங்கிலி வெளியே தெரியும்படி அணிந்திருந்தான். யார் சார் நீங்க என்று அவனிடம் பியூன் சென்று கேட்டான். அதற்கு அவனோ, என் பேர் அறிவழகன், நான் வக்கீலை பார்க்கணும். அப்படியா? உள்ளே வந்து மதிவாணனிடம் விவரத்தை கூறினான். சரி வர சொல்லு. உள்ளே நுழைந்தவன், வணக்கம் சார் என்று கையை கூப்பிக்கொண்டு வணக்கம் செய்தான். இருக்கையிலிருந்து லேசாக நிமிர்ந்தபடி பதிலும் இவனுக்கு வணக்கம் சொன்னான். அறிவழகனோ, சார் என் பேர் அறிவழகன், நான் ஒரு கான்ட்ராக்டர், எல்லாரும் என்ன கான்ட்ராக்டர் அறிவழகன் தான் கூப்பிடுவாங்க என்றான். அப்படியா? நீங்கள் தான் இங்கே புதுசாக வந்திருக்க வக்கீலோ? மௌனமாயிருந்தான் அவன். சார், மதிவாணன் தானே உங்கள் பேர், உங்களை பற்றி வெளியே நிறையவே பேசுகிறாங்க.
என்றான். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமின்றி அமைதியாக. அவனோ தன்னை பற்றி சொல்ல தொடங்கினான். சார், சிவகாமி கன்சல்டன்சின்னு ஒரு கட்டிட கம்பெனி என்கிட்ட இருக்குது. என்னோட பார்ட்னர் சுப்புரத்னன் தான். சுப்புரத்னமும் நானும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை நடத்தினோம். ஆனால் திடீர்னு ஒரு பேமெண்ட்டுக்காக கொடுக்க வேண்டிய பணம் 50 லட்சம் அக்கௌண்ட்லேருந்து அவனே எடுத்துக்கிட்டான். கேட்டதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறான். இந்த பார்ட்னர்ஷிப் டீலிங்கில் நான் அவனை ரொம்ப நம்பிட்டதால் அது அவனுக்கு சாதகமாக போச்சு. ஸோ ப்ளீஸ் சார், நீங்கள் தான் எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எனக்கு நியாயப்படி சேர வேண்டிய ஷேரில் வாங்கி கொடுக்கணும் என்று கையெடுத்து கும்பிட்டான். ஆரம்ப தோற்றத்தில் வேறு விதமாக காணப்பட்டாலும் பழகியதில் அவன் பக்கம் உண்மை இருப்பதை உணர்ந்தான். அதற்கு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் உங்களிடம் இருக்கா என்று அவன் கேட்டான். அவன் உடனே கையில் இருந்த கருப்பு நிறைய பையை திறந்து ஒரு சில தாள்களை நீட்டினான். ஏதோ விடுபட்டது போல தோன்ற தன் பேண்டின் பின்புறத்தில் இருந்து உள்ள பாக்கெட்டில் இருந்து ஒரு பர்ஸை எடுத்தான். சார், இதோ பாருங்க என்று தன்னுடைய பர்சில் உள்ள ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினான். அந்த புகைப்படத்தை கண்டதும் மதிவாணன் சிறிது அதிர்ச்சி அடைந்தான். அப்படி அந்த புகைப்படத்தில் சுப்புரத்தினத்தை கண்டான். சந்திராவின் அப்பா, இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவன் இவன். அதோடு அவளுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டவனும் அவனை தான். இதுவே அவன் அதிர்ச்சிக்கு காரணம். அறிவழகனிடம் இருந்து புகைப்படத்தை பெற்றுக்கொண்டவன் இருவரும் கட்டி அணைத்தபடி ஒருவர் தோளில் ஒருவர் கையை போட்டபடி இருந்தனர். அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். இவனா என்று கூற, உங்களுக்கு இவனை ஏற்கனவே தெரியுமா சார்? அப்போ இந்த கேஸை எடுத்துக்க மாட்டீங்களா? அதற்கு அவனும், சேச்சே, இவனை நான் இப்போ தான் பார்க்குறேன் என்றான். அவனுக்கு தெரிந்ததாக காட்டிக்கொள்ளாமல், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான் என்றான். சரி, அப்போ நான் கிளம்புறேன் சார். அப்படியே என்று பதிலுக்கு தானும் வணங்கி வழி அனுப்பி வைத்தான் என்று இவன் வெளியே போக பியூன் உள்ளே நுழைந்தான். சார், உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். நீங்கள் ஏதோ சீரியஸாக பேசவே தொந்தரவு செய்யலை. அதுக்குள்ளே காஃபி ஆறிடுச்சு, அதனால் வேற டீ புதுசாக போட சொல்லி வாங்கிட்டு வரேன் சார். பியூன் தன்மேல் காட்டும் அக்கறைக்காக சந்தோஷப்பட்டு நன்றி சொன்னான். பின்னர் அவன் கொண்டு வந்த தேநீரை பருகினான். அப்போது தான் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருப்பதை எண்ணிக்கொண்டிருக்க அவனது மனமும் தேநீர் போல் கொதிக்க, நிச்சயம் ஜெயிப்போம் என்ற எண்ணம் ஆவியாய் உலவியது. இங்கே வெற்றி உண்மையிலே அறிவழனுக்கு இல்லை, அது எனக்கே என்று அவனுக்குள்ளே பேசிக்கொண்டான். வேலை முடிந்ததும் வீட்டிற்கு கிளம்ப வெளியே வந்தான். அப்போது தன் அண்ணனின் அண்ணன் மற்றும் தனக்கு சீனியருமான வக்கீல் விஸ்வநாத் எதிரே வந்தான். உடன் சுப்புரத்தினம் இருந்தான். தான் எடுத்துக்கொண்ட கேஸில் அவனே குற்றவாளி. விஸ்வநாத் அருகே வந்து, என்னப்பா நல்லா இருக்கியா என்று ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தான். உடன் சுப்புரத்தினம், அவருக்கு என்னங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா அன்பு காட்ட ஓடி வரும், ஆபத் பாந்தவனா இல்லையா அவரு என்று அவனும் எள்ளி நகையாடி கொண்டிருந்தான். விஸ்வநாத்தோ, என்னப்பா ஊரை விட்டே ஓடினவரே திரும்ப இங்கே வந்திருக்காரு என்றான். மதிவாணன் பின்தொடர்ந்து கேலி செய்து கொண்டிருந்தார்கள். என்னப்பா இது, நம்ம இவ்வளோ பேசி கொஞ்சம் கூட சொரணையே அவனுக்கு வரலையே என்று வக்கீல் விஸ்வநாத் கூற, பார்க்கிங் ஏரியாவில் தனது காரை திறக்க வந்தவன் விரைந்து வந்து அவன் சட்டையை பிடித்தான். வயசில் பெரியவன் அச்சன் பார்க்குறேன் இல்லைனா என்று கூறி அவன் பாதியில் நிறுத்தி கொண்டான். இல்லைனா என்னடா செய்வ, நீ எதையும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு வாயில் கையை வைத்து மறைத்தான். பொறுமையாக போகிறேன், குறைவாக நினைக்க வேணாம், அறிவழகன் கேஸில் டீல் செய்ய போகிறது நான் தான். டேய் மச்சான், உனக்கு மாமியார் வீட்டில் கலிதான், எதுக்கும் கொஞ்சம் தயாராயிரு என்று எச்சரிக்கையும் செய்தான் மதிவாணன். அப்போது எனக்கு எதிரில் நின்று வாதாடுற திறமை உனக்கு இருக்கா என்று விஸ்வநாத் கேட்க, உண்மை என்கிட்ட இருக்குது, நியாயம் என்கிட்ட இருக்குது, அதனால் நீதி என் பக்கம்தான். என்னடா போடலாத புடலங்க, என் தங்கச்சி வந்தனா உதறி தள்ளிட்டு யாரோ ஒரு அநாத பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தானடா நீ என்று வாய்க்கு வந்தவாறு பேசினான் விஸ்வநாத். நான் யாரை வேணாலும் கல்யாணம் செஞ்சுக்குவேன், அதை சொல்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் நல்லது கட்டது தெரியாமல் சிநேகம் வச்சுருக்கீங்க, அதை முதல்ல தலை முழுகுங்க. அட யார் சார் இவன் பொடியன், ஒழுங்காக தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்காமல் ஏதோ தரத்திரத்தை கட்டிக்கிட்டான் என்று அலட்சியமாக சுப்புரத்தினம் கூறினான். பொறுமை இழந்த மதிவாணனும், யாரடா என்ன சொன்னேன், சந்திராவை பற்றி ஒரு வாசத்தை தப்பாக பேசினேன், அப்புறம் பேசுகிறதுக்கே வாய் இருக்காது என்றான் மதிவாணன். ஓடி சென்று அவன் சட்டையை பிடிக்க அங்குள்ளோர் கூடி சென்று இருவரையும் மறித்தனர். பின்னர் கையை உதறிவிட்டு, டே சுப்புரத்னம், மறுபடியும் சொல்கிறேன் கேளு, அறிவழகன் கேஸை நான் தான் டீல் பண்ண போகிறேன், உன்னை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது காரை ஓட்டத் தொடங்கினான். மதிவாணன் சென்ற வழியையே பார்த்தபடி இருவரும் நின்றனர். இதுக்கு மேலே இவனை உயிரோடு இருக்கணுமா என்று சுப்புரத்னம் விஸ்வநாதை கேட்டான். அவனோ, நீ எப்படி செய்கிறே செய், அந்த கேஸையும் சேர்த்து நானே பார்த்துக்கிறேன் என்று அவன் கூற, இருவரும் காரில் அமர்ந்து சாவியை போட புழுதி பறக்க கார் கிளம்பியது. மதிவாணனோ பழுதான தன் வீட்டு ரேடியோவை சரி செய்து கொண்டிருந்தான். அழைப்பு மணி ஓசை கேட்டு மதிவாணன் கதவை திறந்தான். வாசலிலே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். வந்தனா நீயா என்று அதிர்ச்சியில் அவன் கேட்டான். எதுவும் பேசாமல் உள்ளே வந்தாள். இருவரும் அமைதியாயிருந்தனர். சிறிது நேரம் கழித்து அமைதியை உடைக்கும் வகையில் கெஜா ஓடி வந்தாள். யார்ப்பா இது என்று கேட்டாள். அதற்கு அவனால் பதில் கூற முடியவில்லை. இங்கே வாமா, நான் உனக்கு சொல்கிறேன்.
அவளை தன்னருகே இழுத்து கொண்டாள் வந்தனா. நான் உனக்கு அம்மா மாதிரி, நீ என்னை சித்தினே சொல்லலாம். அவனை பார்த்து புன்னகைத்தவாறே, அவனுக்கு என்ன கேட்பது என்றே புரியவில்லை. உனக்கு கல்யாணம் ஆச்சா? அவள் அதற்கு சிரித்து விட்டு, உங்கள் மக ரொம்ப அழகாக இருக்கா மதி, நான் வந்தது உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இல்லையே என்றாள். உங்களை பார்த்ததா அண்ணன் சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், உங்கள் மனைவி என்ன எங்க என்று கேட்டாள். அவள் என்ன பேரழகியா என்று நினைத்து கொண்டு, அவளா, கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னான். வந்தனாவோ, அப்படியா என்றவாறு தலையசைத்தாள். இரு வந்தனா, காஃபி குடிச்சிட்டு போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கஜாவோட அம்மா வந்துடுவா. இல்லை மதி, நான் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் வந்துட்டேன், எல்லாரும் என்னை தேடுவாங்க, ஒரு வழியாக இந்த வேலையை வந்தேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு என்றாள் இழுவையோடு. வெளியே புறப்பட்டவள் சற்று மதிவாணனை திரும்பி பார்த்தாள். அவள் விட்ட பெருமூச்சு காற்றானது அவளுக்கு மட்டுமே ஒலித்தது. கஜாவை பார்த்தவள் அவள் முன் மண்டியிட்டு, சாரிடா சித்திக்கு நீ இருக்கிறது தெரியாது, தெரிஞ்சிருந்தா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் என்று கூறிவிட்டு முத்தமிட்டு விட்டு சென்றாள் குழந்தைக்கு. வந்தனா வந்ததன் நோக்கம் புரியாமல் நின்றாள். எனினும் அவள் நல்ல பெண் என்று நினைத்து விட்டு உடனே தன் வேலையை தொடர்ந்தான். வந்தனா வீட்டிற்குள்ள நின்றாள். சித்தி, எங்கே போயிட்டீங்க? மம்மி எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கே சித்தி போனேன் என்றாள் மகேஸ்வரி. மகேஸ்வரி தன் அக்கா காயத்ரியின் மகள் ஆவாள். இவளுக்கு 10 வயது இருக்கும். வந்தனா வந்துட்டியாம்மா? என்னோட கண்ணாடி எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். ரொம்ப நேரமாக மருந்து சீட்டை பார்க்க முடியாமல் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை சாப்பிட முடியாமல் இருக்கேன் என்றாள் சரஸ்வதி அம்மாள். நான் தான் வந்துட்டேன் அத்த, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்றாள் வந்தனா. மருந்து சீட்டையும் மூக்கு கண்ணாடியையும் அவர் கையில் கொடுத்தவாறு, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ மதிவாணனை என் வயிற்றில் பெற்றதுக்கு, பாவி பய இப்படி செஞ்சிட்டானே. வேணாத்த, அவர் எதுவும் சொல்லாதீங்க. ஆனால் கொஞ்சம் நல்லதும் செஞ்சுருக்கேன் போல. அவன் கையில் தாலி கட்டிக்கலைனாலும் எனக்கு மருமகளை என்னை கவனிச்சிக்கிறிய என்றாள். மேலும் அதை நினைக்கும்போது தான் அவன் மேலே கோவம் கோவமாக வருது. உன்னை வேணான்னு உதறிட்டு எவ்வளோ கட்டிட்டு ஓடிட்டானே என்று கரித்து கொட்டினாள். பரவாயில்ல, அவர் ஒன்றும் சொல்லாதீங்க அத்த, அவர் நல்லா இருக்கணும். அவனா, எப்படி நல்லா இருப்பான்? எவ்வளோ கட்டிக்கிட்டான்ல, நாசமாக தான் போவான் பாரு என்று சாபமிட பதறி போனாள். அத்தை, அப்படி சொல்லாதீங்க, முடிஞ்சா என்னோட சேர்ந்து வாழ்வார்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சரஸ்வதி அம்மா திடுக்கென்று அவளை நிமிர்ந்து பார்த்தா. நீ என்னம்மா சொல்கிற, அது எப்படிம்மா நடக்கும்? இத்தனை வருஷமாக நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனவன் இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கான். அவனை கோயிலில் பார்த்தப்பே அவனை தலைமுழுகிட்ட தான் சொல்லிட்டேன். உன்னை எப்படிம்மா வருவான் அவன்? வந்தாலும் எப்படிம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்? அவனை மறந்துட்டு இருக்க முயற்சி பண்ணுமா என்றார். வந்தனாவின் எண்ணம் நிறைவேறாது என்று தெரிந்திருந்தும் நம்பிக்கையோடு இருந்தாள். வந்தனா தன் அக்கா காயத்ரியை பார்க்க அவள் அறைக்கு சென்றாள். எங்கே வந்தனா போன? அத்தை வந்து மதிவாணனை கோயிலில் பார்த்ததா சொன்னதுலேருந்து நீ சரியா இல்லையா, திடீர்னு ஆலயம் காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மதியை பார்க்க போனேன். என்னடி சொல்கிற? ஆமாக்கா, மதியை பார்த்ததா அத்தையும் அண்ணனும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க போனேன். ஆனால் அவர் பொண்டாட்டின் ஒருத்தி இருக்காளே, அவள் வீட்டில் இல்லை, 10வதுக்கு 7 வயசில் ஒரு பொண்ணு கூட இருக்கா, அதனால் பேசாமல் வந்துட்டேன். காயத்ரியால் அவள் சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வந்தனாவோ வாழ்ந்தால் மதிவாணனுக்கு மனைவியாக வாழ்வதை தவிர வேறு எண்ணம் இல்லை என்று தெளிவாக கூறினாள். சரி, இதை பற்றி நம்ம அண்ணங்கிட்டே சொல்லுவோம் என்றாள் காயத்ரி. கண்டிப்பா, இத்தனை நாள் ஏதோ கண்காணாத இடத்துல இருந்தவர் இப்போ நம்ம கண்ணில் படுற தூரத்தில் இருக்காருனா என்றவள் தன் அக்காவை பார்த்து, நீ என்னக்கா நினைக்கிற, யாருக்காக நான் இத்தனை நாளாக காத்துட்ருக்கேன், அந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும் என்று கூறி நம்பிக்கையை வளர்த்து கொண்டாள். காதல் சங்கமம் 8 முடிவடைஞ்சிச்சு. காதல் சங்கமம் 9. அதிகாலையிலேயே எழுந்த மதிவாணன் ஒரு வேலை விஷயமாக கிளம்ப வேண்டியிருந்தது. கொஞ்சம் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க, வெறும் வயித்தில் வெளியில் போகக்கூடாது என்று கூறி காஃபி அவனிடம் கொண்டு வந்து தந்தாள். அவன் அதை வாங்க திரும்பிய போது கை தவறி காஃபி கீழே கொட்டியது. சாரிங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் போடுங்க, வேறு காஃபி போட்டு தரேன் என்றாள். அவனோ, இல்லை வேணாம், நான் ஒருத்தரை பார்க்கணும், சீக்கிரமாக போனால் தான் அவரை பார்க்க முடியும். சரி போகிறேன் என்று கூறினான். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க என்றாள். இதுக்கெல்லாமல் அர்த்தம் பார்ப்பேன் என்று அவன் கூறிவிட்டு வெளியே சென்றான். இருப்பினும் மனதில் ஏதோ திக் என்று பட்டது. மதிவாணனை வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தாள். அதற்குள் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடிந்து வெயில் முழுவதுமாக படர்ந்தது. அம்மா எங்கே போகிறம்மா? மகள் கேஜா அவளிடம் கேட்டாள். அப்போதே படுக்கையிலிருந்து எழுந்து வந்திருப்பாள் போலும். பக்கத்தில் இருக்க பஜார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கஜா கூறிக்கொண்டே கையில் ஒரு கூடையும் எடுத்துக்கொண்டாள். அம்மா நானும் வரேம்மா. சரி, முகத்தை கழுவிட்டு வா, அம்மா தலையை வர்றேன், அப்புறம் 2 பேரும் போகலாம். மகளை ஒரு வழியாக கிளப்பிக்கொண்டு தன்னுடன் அழைத்து சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். கஜா தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டாள். அம்மா, ஒரு விஷயம் நேற்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாக வந்தீங்களா?
உனக்கு உடம்பு வேற சரியில்லையா? வந்ததும் தலைவலி கை கால் வலின்னு மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டிங்களா? நான் சொல்லவே இல்லை. என்னம்மா அது? நேற்று சாயங்காலம் ஒரு ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்கம்மா. அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு அப்பாவை தெரியும் போல. அவங்களே சித்தின்னு கூப்பிட சொன்னாங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமாம்மா? சந்திராவுக்கோ யாராக இருக்கும் என்று எண்ணினாள். அப்போது யாரோ ஒருவன் தனது மோட்டார் சைக்கிளால் அருகிலிருந்த பெரியவர் ஒருவர் மீது மோத அவரோ கீழே விழுந்து விட்டார். முழங்கையில் காயம் ஏற்பட மண்ணை தட்டியபடி உதறினார். அவர் கட்டிய வேட்டி கரையானது. பாவம் அந்த பெரியவர் என்று மனதில் எண்ணிக்கொண்டு உதவி செய்ய முன் வந்தாள். ஐயா எழுந்துருங்க. மெல்ல அவருக்கு கை கொடுக்க பெரியப்பா அதிர்ந்து போனாள். யார்மா நீ? சந்திரா நீயா? என்ன பெரியப்பா நீங்க இப்படி இருக்கீங்க? பெரியம்மா நல்லா இருக்காங்களா? விசாரித்து அவருடைய காயத்தை துடைத்து கட்டு போட்டாள். மெல்ல நடந்து வந்து அருகில் ஒரு பெரிய கல்லின் மீது அமர்ந்தவர், எங்கம்மா நல்லா இருக்கிறது? உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோமே என்றார். நீங்கள் என்ன பெரியப்பா சொல்கிறீங்க? இது யார்மா? உன்னோட மகளா? ஆமாம் பெரியப்பா. நல்லா இருமா? ஆசீர்வதித்தார் பேத்தியை. உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான்மா இப்படி இருக்கோம். நாங்கள் பெரிய பாவத்தை செஞ்சுருக்கோமேம்மா. அவளோட நல்ல மனசுக்கு ரொம்பவே நல்லா இருப்பா என்று பேத்தியிடம் சொன்னார். பெரியப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் மகளுக்கெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க? பணம் பணம்னு எப்போ பார்த்தாலும் பணம்னு அலையிற ஜென்மங்களுக்கு நல்ல தண்டனை கிடச்சிருச்சுமா என்றார். அவளோ அவர் அருகே அமர்ந்து, என்ன பெரியப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவளை போலவே அவளோட மூணு பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு பணக்காரனுங்களை கல்யாணம் செஞ்சுட்டு பெற்றவங்க எங்களை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்கம்மா. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சோம். எங்களுக்கும் ஒன்றும் மிஞ்சலை. இப்போ அவளே நாலு வீட்டில் போய் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க என்று அவள் கையில் இருந்த சிறிது பணத்தை அவரிடம் கொடுத்தாள். அதோடு, இது அவரோட விசிட்டிங் கார்டு, நீங்கள் போய் இந்த அட்ரஸில் அவரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏதாவது செய்வார் என்று கூறிவிட்டு அட்டையை அவர் கையில் வைத்து விட்டு சென்றாள். நீ நல்லா இருக்கணுமா கை கூப்பினார். அப்படி பண்ணாதீங்க பெரியப்பா, நீங்கள் பெரியவங்க. அங்கிருந்து கிளம்பினால், யார்மா அது? அவர் பாவம்மா என்றாள் குழந்தை. வாமா நேரமாகுது என்று கூறி மகளை அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்தில் அருகே அதே மோட்டார் சைக்கிள் அவள் மீது வந்து மோத சந்திராவின் கழுத்தில் இருந்த தாலிச்சங்கிலியை அந்த மோட்டார் சைக்கிளில் செல்பவன் பறித்து செல்ல கழுத்தில் உள்ள தாலிச்சங்கிலியை எவனோ பறிப்பதை உணர்ந்தாள் அவள். ஐயோ திருட பிடிங்க என்று கூச்சல் போட்டாள். அம்மா அம்மா என்று மகள் பதற சுற்றியுள்ளோர் வளைத்து சென்று அவனை பிடித்தனர். பிறகு அவனை ஆளாளுக்கு உதைக்கவும் செய்தனர். ஓடி வந்தவள் அவன் கையில் உள்ள சங்கிலியை பறித்து கொண்டாள். ஆனால் அந்த சங்கிலியில் உள்ள தாலி மட்டும் காணாமல் போயிருந்தது. ஐயோ என் தாலி, தாயே இது மட்டும் எப்படி என்று அழுதாள். கூட்டத்தில் ஒருவர், டேய் உண்மையை சொல்லு என்ன பண்ண என்று அடித்து கேட்டார். மற்றொருவனோ, இவனுக்கு இதுதானுங்க வேலை, யாரு கிடப்பா பறிக்கலான்னு இருந்தான், நல்லா அடிங்க இவனை என்று கூற அனைவரும் அடித்தனர். அங்கு வந்த ஒரு பெண்ணின் கண்ணிலே அந்த தாலி பட அவர் அதை கையில் எடுத்தால். தாலியை தவறவிட்ட கவலையில் சந்திரா வீட்டிற்குள் நுழைந்தாள். வேகமாக தன் வீட்டின் பூஜை அறைக்கு சென்றாள். அங்கு இருக்கும் மஞ்சள் கயிற்றை எடுத்து கழுத்திலே கட்டி கொண்டாள். பின்னர் அவள் கண்களை மூடியவாறு, தாயே என்ன கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலே தாயே, திக்கற்றவருக்கு தெய்வம்தான் தோணு, அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வெறும் மஞ்சள் கயிற்றை என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன். உன் சன்னதியில் உன் எதிரில் கட்டப்பட்ட இந்த தாலி காணாமல் போனதுக்கு நீ தான் சாட்சி தாயே, நீ தான் தாயே என் பயத்தை போக்கி எனக்கு தைரியம் கொடுக்கணும். மீண்டும் உன் சன்னதியில் என் கணவர் கையால் தொலைஞ்ச நீ தந்த தாலியை கட்டிக்க வாய்ப்பு நீ தரும் வர எனக்கு இந்த மஞ்சள் கயிறு தான். அவள் அழுதாள். இன்று நிகழும் ஒவ்வொன்றும் அவள் மனதை ஏதோ பிசைவதை போன்ற ஒரு நடுக்கம். கால்கள் கடுத்தன, இடுப்பின் முதுகு தண்டில் ஒரு வேதனை, மனதில் ஒரு சோர்வு. அன்று கோவிலில் வைத்து ஒரு பெண்மணி கூறியது இன்று நினைவுக்கு வந்தது. தொண்டையின் ஈரம் வற்றி போவதைப் போல உணர்ந்தாள். பின்னர், அம்மா தாயே எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல் நீ தான் காப்பாற்றணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு ஒரு வெள்ளை துணியை கிழித்து அதில் மஞ்சளை தடவி 1.5 ரூபாயை அதில் முடிந்து கடவுளிடம் வைத்தான். நடந்ததை எண்ணி வருந்து கொண்டிருக்கையில் வெளியே ஒரு குரல், அம்மா அம்மா என்று வாசலில் ஒலிக்க சந்திரா கதவை திறந்து வெளியே வந்தாள். நீங்கள் யார்? அம்மா நான் மதிவானன் ஐயாவோட கோர்ட்டில் தான் வேலை பார்க்குறேன். அவர் வீட்டில் இல்லைங்களே. அவர் தயங்கினார். என்ன சொல்லுங்கள், அவருக்கு ஏதாவது சொல்லணுமா? அவர் அடக்கியிருந்த உணர்ச்சிகளை வெளியே விட, அம்மா ஐயா போன கார் பலமாக விபத்தாயிடுச்சுமா என்று கதறி அழுதார். அவளோ சற்று மௌனமாய் உறைந்து நின்றாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரோ ஐயா இன்னைக்கு காலையில் கோர்ட்டுக்கு வரும்போது என்ற ஒரு வாசலில் ஒரு லாரி எங்கேருந்தோ வந்து அவர் போன காரை மோதி நிற்காமல் போயிடுச்சு என்று கூறி முடித்தார். அவள் நிலை தடுமாறி கீழே போத்தேன் அமர்ந்தாள். அவர் இப்போது எங்கே?
அவரோ சற்று திடப்படுத்தி கொண்டு இங்கேதாம்மா சிவகாமி மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். நடந்த அபசகுணங்கள் அனைத்துமே இதற்குத்தான் என இப்போது அவளுக்கு உரைத்தது. அம்மா அம்மா அப்பாவுக்கு என்னமா ஆச்சு என்று மகள் அழ மெல்ல அவள் கண்களை துடைத்து கொண்டு, அழாது, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அவர் கட்டினது சாதாரண தாலி இல்லை, அம்மனோடது. அதை நான் தவற விட்டது விதினாலும் அதோட வீரியம் சாதாரணம் இல்லை. அவர் கட்டினது கட்டினது தான். மகளை அழைத்து கொண்டு மருத்துவமனை அடைந்தாள். சிவகாமி மருத்துவமனை பெயர் பொறிக்கப்பட்ட பலகை புதிதாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த மருத்துவமனையும் புதியதே. புதிய பெயிண்ட்களின் வாடை கூட இன்னும் அகலவில்லை. வரவேற்பறையில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தால் கனத்த இதயமும் இறுக்கமான நம்பிக்கையுடன் கண்கள் கலங்கி நீர் அதிலே தங்கியபடி சந்திரா உள்ளே நுழைந்தாள். மகளை கையில் பிடித்தபடி மதிவானன்னு வார்த்தையை விழுங்கினாள். ஆமாம் மேடம், அந்த ஆக்சிடென்ட் கேஸா? தலையை மெதுவாக ஆம் என்று அசைத்தாள். நேராக போய் ரைட்டில் திரும்புங்க, ஐசியூ வார்டு இருக்கும். வழி காட்டினாள். சொன்னபடி அவளும் நகர்ந்தாள். அருகில் நெருங்க நெருங்க இதயம் லேசானது, இறுக்கம் தளர ஆரம்பித்தது. கணவன் தலையிலும் கை கால் இடுப்புகளிலும் கட்டு போடப்பட்டு ரத்தம் கொட்டுவதை கண்டதும் அறியாமல் குபீர் என்று அழுது விட்டாள். கிளம்பும் போதே போறேன், நீங்களே நடந்தது அத்தனையும் வழக்கத்துக்கு மாறாவே இருந்துச்சே. சந்திரா சந்திரான் மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவீங்களே, இப்போ கூப்பிடுங்க. கதறி அழுது புலம்பினாள். அப்பா பாருங்கப்பா, அப்பா பாருப்பா, நான் தாப்பா உங்கள் கஜா, ப்ளீஸ்ப்பா கண்ணு திறந்து பாருங்கப்பா. அப்பா பாருமா, அப்பாவை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. மகள் ஒரு புறம் கதற சிஸ்டர் உள்ளே நுழைந்து, மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்புறம் டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் என்றாள். கண்களை மெதுவாக துடைத்து கொண்டு, டாக்டரை இப்போ பார்க்கலாமா? அவ்வளோ ஓஎஸ், இதுக்கு அடுத்த அறை தான் டாக்டரோட அறை. ஐசியூவை விட வெளியே வர அம்மா சந்திரா என்று ஒருவர் அழைக்க நிமிர்ந்து பார்த்தாள். அது சதாசிவம், மதிவாணனின் தாய்மாமன். அப்பா, அவரை பார்த்து கதறினாள். நான் தாமா மதி இங்கே சேர்த்தேன். அந்த விபத்து நடக்கையில் கொஞ்சம் முன்னாடி தான் மதிவான என்ன ரோட்டில் சந்தித்து பேசினான். நான் போயிட்டு வர மாமான்னு சொல்லி 2 நிமிஷம் கூட இருந்திருக்கா, திரும்பி பார்த்தா. கதறி அழுதார் அவரும். அதுவும் கோர்ட் வாசல்லே இப்படி நடந்திருக்கேன். சந்திரா அவர் கூறியதை கேட்டபடி அழுது கொண்டிருந்தாள். சந்திரா இருங்கப்பா, டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கிருந்து கிளம்பினாள். மகள் அவளை பின்தொடர்ந்தாள். டாக்டர் ரூமின் கதவை தட்டினாள். உள்ள வாங்க. ஒரு குரல் ஒலிக்க கதவை திறந்து போனவள் அதிர்ச்சியுற்றாள். பிரபா நீங்களா? வாங்க சந்திரா என்றான். சந்திராவோ அவர் என்று அழுக, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தைரியம் கூறினான். பிரபாகரன் அவளை தன் கணவனிடம் அழைத்து சென்றான். கணவனை பார்க்க பார்க்க தவித்து போனாள். பிரபா நீங்க தான் இப்போ எனக்கு கடவுள், தயவு செஞ்சு அவரை எப்படியாவது காப்பாத்துங்க வேண்டினாள். என்ன சந்திரா கடவுள் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம். அதற்குள் சதாசிவம் நுழைந்து, சந்திரா நான் அக்காவுக்கு இப்போ தான் ஃபோன் செஞ்சேன், அவங்க உடனே கிளம்பி வராங்களாம். என்னை மன்னிச்சிருமா, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், அவங்க வரும்போது இங்கே இருக்க வேண்டான்னு தான் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். மதிவாணனோட அம்மாவா என்ற அதிர்ச்சியில் நின்றாள் அவள். ஆதரவாய் சாய்ந்து அழ, ஒரு தோல் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்க யாரோ அவள் தோலை பின்னே வந்து பற்றுவதை திடுக்கிட்டு உணர்ந்தாள் அவள். யார் என்று திரும்பி பார்த்தாள். விஜயாதான். தோழியை பார்த்தவுடன் கட்டிப்பிடித்து அழுதாள். விஜி சந்திரா கவலைப்படாதடி. காதல் சங்கமம் அத்தியாயம் 10. சாய்ந்து அழ ஆரம்பித்தால் கண்கள் சிவந்து குளமானது. பாரடி அண்ணன், விஷயத்த சொன்னோனே பதறடிச்சு ஓடி வரும் என்றாள் விஜி கவலையுடன். உடன் அவள் கணவன் கேசவனும், ஏமா ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல. கேசவன், அங்கிள் அப்பாவை பார்த்தீங்களா, அம்மா வேற அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு யாரும் வேணாம், எங்கள் அப்பா மட்டும் போதும் அங்கிள். கஜா கேசவனின் கைகளை பிடித்தபடி அழுதார். இல்லைம்மா அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருப்பா. பிரபாகரா குழந்தை அழறாளே சொல்லேன்ப்பா என்றான் கேசவன் தன் மச்சான் பிரபாகரனை பார்த்து. ஆமாம்மா அங்கிள் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, தைரியம் அளித்தான் பிரபாகரன். உடனே கஜா ஓடிப்போய் மதிவாணனின் அருகே போய் நின்றாள். மதிவாணனின் தலையில் காயம் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டிருந்தது. மேலும் ஏதேதோ குழாய்கள் மூக்கிலும் வாயிலும் சொருகப்பட்டிருந்தது. ஒரு புறம் பிராணவாயு ECG என்று இயங்கி கொண்டிருந்தது. தந்தையின் இத்தகைய நிலைமையை கண்ட கஜாவோ அழுது அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அருகில் இருக்கும் விநாயகரை தரிசிக்க சந்திரா சென்றாள். விஜயோ பிரபாகரனை பார்த்து, என்ன அவர் இப்போ எப்படி இருக்காரு, எதுவும் பிரச்சனையா விசாரித்தாள். பிரபாகரனோ சற்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு, ஆமாம்மா முதுகு தண்டில் காயம், அதோட தலையில் வேற, நினைவு வரவே எப்படி 2-3 நாளாவது ஆகும் போல இருக்கு, இந்த விஷயம் சந்திராவுக்கு தெரியாது, பாவம் எப்படி தான் தாங்கிக்குவாலோ தெரியல. தயவு செஞ்சு சந்திராவுக்கு இப்போ எதுவும் தெரிய வேணானே. எனக்கு தெரியாதாம்மா என்று பிரபாகரன் பதில் கூற மதிவாணனை தேடி ஒரு சிலர் வேகமாக நுழைந்தனர். இங்கே விபத்து ஏற்பட்டு மதிவாணன் எங்கே இருக்காரு, நீங்கள் யார், அவருக்கு என்ன வேணும்? என் பேர் கோபால், என்னோட தம்பி தான் மதிவாணன், தயவு செஞ்சு சொல்லுங்கள் டாக்டர், என் தம்பிக்கு இப்போ எப்படி இருக்கு, தயவு செஞ்சு, ஏதாவது பிரச்சனையா டாக்டர், விஷயம் கேள்விப்பட்டு பதறி ஓடி வரோம்.
உடன் அவன் அம்மாவும் இருந்தார். அட கடவுளே, என் புள்ள என்னை பார்க்க வந்தப்போ உதாசீனப்படுத்திட்டேனே, அதுக்கு தான் இந்த தண்டனையா? பெத்தவங்க சாபம் பிள்ளைய பாதிக்கும்னு சொல்வாங்களே, நானே என் பிள்ளைய பழிச்சிட்டேனே, கதறி அழுதாள். பிரபாகரன் அவர்களை அழைத்து சென்று காண்பித்தான். இவ்வளவு நடந்தும் மதிவாணனுக்கு எதுவுமே நினைவில்லை. விஜயும் கேசவனும் இதை கவனித்தவாறே நின்று கொண்டிருந்தனர். கெஜாவோ விஜயின் அரவணைப்பில் இருந்தால். அருகில் உள்ள பிள்ளையாரை வணங்கிவிட்டு திரும்பி வந்தாள் சந்திரா. மதிவாணனின் தாயார் நிற்பதை கண்டாள். அவரிடம் தான் யார் என்று அறிமுகமாகக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் தயங்கி தள்ளி நின்றாள். சந்திரா, உனக்கு வேணா சொல்ல, அவங்களை இப்போவே வெளியே அனுப்பிடலாம், நீ உன் கணவரோடு இரு என்றாள் விஜி. வேண்டாம் விஜி, இந்த மாதிரி சமயத்தில் தான் அவர் அம்மா கட்டாயம் அவரோடு இருக்கணும், தயவு செஞ்சு அதை தடுக்க வேண்டாம் மறுத்தாள். சந்திரா, உனக்கு வேணா மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவா என்றான் பிரபாகரன். இல்லை வேணாம் பிரபா, அவங்க எல்லாரும் அவங்க வேண்டியவ தான், என்னால் தான் அவர் எல்லாரையும் இழந்துட்டார். என்ன சந்திரா சொல்கிற, அப்போ உன் மகளுக்கு அவள் அப்பா தேவையில்லையா? கண்டிப்பாக வேணும் பிரபா, அவங்க வீட்டு ஆளுங்க முதல்ல அவரை முழுசாக ஏற்றுக்கிட்டோம் என்றாள். டாக்டர், அடுத்து என்ன டாக்டர் செய்யலாம்? இப்போதைக்கு அவசர மேற்பார்வையில் தான் இருப்பார், விடிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒன்றும் பயம் இல்லை, ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அது காலையில் தான் முடிவு தெரியும். விஜய் அவள் அருகே வந்து, சந்திரா ஏதாச்சும் சாப்பிட்டியாடி? அவள் இல்லை என தலையசைத்தாள். என்னடி சொல்கிற, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையா? இல்லை என்றபடியே தலையசைத்தாள். விஜய்க்கு கோபம் வந்தது. என்னடி, நீ ஒரு பச்சை பிள்ளையை கூட சாப்பிட வைக்காமையா இருக்க என்று திட்டிவிட்டு தன் பேக்கில் இருந்து பிஸ்கட்டை எடுத்து கெஜாவிடம் கொடுத்தாள். அவளோ அதை வாங்க மறுத்தாள். அதற்கு விஜய், இதை பாருமா அப்பா, நல்லபடியாக குணமாயிடுவாங்க, அந்த சந்தோஷத்தை கொண்டாட தெம்பா இருக்கணும்ல, இது சாப்பிடு என்று அவளை உண்ண வைத்தாள். சந்திரா என்னோட வா. எங்கடி, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? தயவு செஞ்சு என்னை விட்டுரு, அவர் கண்ணை திறக்காமல் நான் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருப்பேன். அவள் கணவன் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பினை கண்டு உள்ளம் நெகிழ்ந்தாள். சரி சந்திரா, கஜாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத, தேற்றி விட்டு சென்றாள். மதிவாணனின் அறைக்கு அருகே கோபாலும் அவன் அம்மாவும் அமர்ந்திருக்க அவளால் அவனை நெருங்க முடியாமல் தவித்தாள். சிறிது தூரம் தள்ளியே இருந்தாள். இரவு முழுதும் உறங்கவில்லை. கணவனை எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தபடியே அமர்ந்திருந்தாள். கோவிலில் அந்த பெண்மணி கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. உன் தாலிக்கு ஆபத்து என்றும், அதை எங்கிருந்து எடுத்தியோ அதை அங்கேயே திருப்பி வச்சிரு என்று கூறியதும் அப்போது அவளுக்கு நினைவு வந்தது. அதை எண்ணி வருந்துகையில் மதிவாணன் எழுந்து வந்தான். வாடிய அவள் முகத்தை பார்த்தான், கண்களை துடைத்தான். நீ சிரி சந்திரா, எப்போவுமே நான் உன்னை சிரித்தபடி தான் பார்க்கணும் என்றான். எங்கே என்று இங்கும் அங்குமாய் திரும்பி பார்த்தாள். ஆனால் சிறிது நேரம் கழித்தே தான் கண்டது கனவு என்று உணர்ந்தாள். மதிவாணன் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவளை எதற்காகவும் ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசியது கிடையாது. முன்பாதி வாழ்க்கை பிக்கல் பிடுங்கலாக இருப்போருக்கு பின்பாதியில் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதை போன்றே அளவற்ற மகிழ்ச்சி அவளுக்கு கிடைத்தது. தன் வாழ்வில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முழுக்க முழுக்க அவனே காரணமாக உள்ளான். ஆனால் இதுவரை நல்லதை மட்டுமே பார்த்தவளுக்கு இப்போது அவன் அருகில் இல்லாததை உணர்கிறாள். இரவு முழுதும் அவனின் நினைவாகவே இருந்தவளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தது. மேடம், மிஸ்டர் மதிவாணனுக்கு நினைவு வந்துருச்சு, நீங்கள் போய் பார்க்கலாம் என்றாள். செய்தியை கேட்ட சந்தோஷத்தில் கண்முன் தெரியாமல் ஓடினாள். அவன் இருக்கும் அறையை அடைந்தவள் மேற்கொண்டு உள்ளே போக முடியாமல் தடுத்தது. கணவன் கூறியது நினைவுக்கு வந்தது. உன்னை என் மனைவின் நான் சொல்கிறனும், சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுதான். உள்ளே சரஸ்வதி அம்மாள் தன் மூத்த மகன் கோபாலுடன் அவன் அருகே நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள். ஒழுங்கா நான் நினச்சபடி கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வருமாடா மதி? கோபாலம் அவன் பங்குக்கு, என்னடா தம்பி உனக்கு இந்த நிலைமை, வாயை திறந்து ஏதாவது பேசுடா என்றான். மதிவாணனோ தன் வாயையே திறக்கவில்லை. டாக்டர் சீக்கிரம் வந்து பாருங்க, எனக்கு என்னோ பயமா இருக்கு என்று சரஸ்வதி அம்மாள் கூச்சலிட்டாள். கண்களை திறந்து பார்த்தவன் உடனே மயங்கி விட்டான். அவர் நினை வந்து கண்முழிச்சு பார்த்ததே பெரிய விஷயம். ஏமா, அவருக்கு மனைவி மகளெல்லாம் இல்லையா? இருந்தா அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்களேன். அதை விரும்பாத சரஸ்வதி அம்மாளோ, ஐயோ ஏன் டாக்டர் அதை போய் ஞாபகப்படுத்துறீங்க, அவள் எல்லாம் எங்கே போனாலோ என்னவோ, என் பிள்ளைக்கு அடிபட்டு கூட பார்க்க வராத எப்படி டாக்டர் நல்லவளாக இருக்க முடியும்? இதே நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணுன்னு அவன் காலடியிலே கிடந்திருப்பா, ஆவேசமாக கூச்சலிட்டார். சரஸ்வதி அம்மாளின் பேச்சை பார்க்கும்போது அவன் மனைவியே போய் கேட்டாலும் மதியை தரமாட்டார் போல் இருக்கிறதே என்று நினைத்தபடி பிரபாகரன் சந்திராவை பார்த்தான். எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுமா? உன் கணவரோடு சேர்த்து வைக்க முடியாதபடி இவங்க பேசுகிறாங்களே. பரவாயில்ல பிரபா, அவங்க என்ன அவரோட மனைவியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சாலே போதும் எனக்கு. சந்திரா எந்த அளவுக்கு துயரம் இருந்தால் இவ்வளவு விரக்தியுடன் பேசுவாள் என்பதை உணர்ந்த பிரபாகரனோ இதுக்கு வேற ஒரு வழி செய்யணும் என்று எண்ணிக்கொண்டான். பிரபா ஒரு உதவி சொல்லு சந்திரா, ஒரே ஒரு தடவை அவரை பக்கத்தில் போய் பார்க்கணுமே. அவளை பார்க்கவே பிரபாவுக்கு பரிதாபமாக இருந்தது. பிரபாகரன் அருகில் இருந்த நர்ஸ் ஒருவரை அழைத்து அவர் காதில் ஏதோ சொன்னார். அதற்கு அந்த நர்ஸும் சரி என்று தலையை அசைத்தபடி சென்றாள். எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, டாக்டர் வராரு, அவர் பேஷண்ட்டை பார்க்க வரப்போறாரு என்று கூறியது அனைவரும் வெளியேறினர்.
அனைவரும் அங்கிருந்து நகர்ந்ததும் சந்திராவை மட்டும் மதிவாணனிடம் அழைத்துச் சென்றாள். அருகில் சென்று கணவனின் கையை பிடித்தபடி அவன் கையிலும் நெற்றியிலும் முத்தமிட்டு கண்ணீர் வடித்தாள். என்ன பாவம் செஞ்சனோ உங்கள் நிலையில் பார்க்கறதுக்கு. எந்த நேரத்தில் வீட்டை விட்டு போகும்போதே போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களோ, போகிறேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னது கூட சிரிச்சிட்டு போனீங்களே, அந்த சிரிப்பு இப்போ எங்கே என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள். என் ஜென்மம் முழுசு முடிஞ்சாலும் உனக்காக என் ஜீவன் மட்டும் என்னன்னு சொன்னீங்களே, நான் இருக்கும்போதே என்னை மறந்துட்டீங்களே, என்னங்க என்னை கொஞ்சம் பாருங்களேன் என்று அவள் கதறிய காட்சி பிரபாகரனை கண்கலங்க செய்தது. சந்திரா போதும் அழாதீங்க, மதிவாணனுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமே உங்கள் நினைவு அவருக்கு வந்துடும், நம்பிக்கையோடு இருங்க. சந்திரா இன்னும் கொஞ்ச நாள் அவர் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்களேன், சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் உடம்பை கெடுத்துக்க போகிறீங்க. அவள் அதற்கு சிரித்தாள். என்ன சொல்கிறீங்க, அவர் இல்லாமல் அதுவும் அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் தான் சாப்பிட முடியுமா, இல்லை நல்லா தூங்க முடியுமா என்றார். அப்போது தான் தினமும் போய் வரும் அம்மன் கோயில் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அங்கு சென்றால் அம்மனுக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டிருந்தது, கண்ணை பறிக்கும் அளவிற்கு அலங்காரம். அதை கண்டவள், உன் கழுத்தில் இருந்த தாலியைத்தானே அவர் எனக்கு கட்டினார், உன் சன்னதியில் தானே எனக்கு கல்யாணமும் நடந்துச்சு, அப்படி இருக்க நீயே என் தாய், நீயே எங்களுக்கு துணைன்னு நினச்சேனே, அது தவறா, எதை சாதிச்சோன்னு உனக்கு இந்த அலங்காரம், எதை நிறைவேற்றினதுக்கு இந்த குளிர்ச்சியான சந்தன காப்பு, உன் மகள் நான் அவதிப்படும்போது நீ மட்டும் எப்படிமா பார்த்துட்டு இருக்க, அதிகமாக பக்தி செலுத்துகிறவங்களுக்கு தான் அதிக சோதனை வரும்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் நீ எனக்கு செய்தியாமா அழுதாள். அங்கு ஒரு அர்ச்சகர் அவள் அருகே வந்து, ஆத்தா அப்படியெல்லாம் கைவிட்டுட மாட்டாமா, கவலைப்படாமல் தைரியமாக போமா, இந்தா இந்த விபூதி பிரசாதம், இதை அவருக்கு வச்சுவிடு, தினமும் காலையில் ஈரத்துணியோடு ஆத்தாவை சுற்றி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை அவர் வாயில் ஊத்து, எப்படி சரியாகுதுன்னு பாரு. அவர் கூறியபடி அவளும் செய்தாள். நாளாக நாளாக அவன் உடல்நிலை சற்று தேறி வந்தது. ஆனால் அவளின் நினைவு மட்டும் இல்லை, இதை எண்ணிக்கொண்டே அந்த கோவிலில் மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெண்மணி அவளிடம் வந்து, நீ ஏதோ கவலையா இருக்கிய, நீ ஏன் இந்த ஆத்தா கிட்டே குறி கேட்கக்கூடாது, அவள் நிமிர்ந்து அந்த பெண்மணியை பார்த்தாள். நீங்க என்ன சொல்றீங்க, இங்கேருந்து ரெண்டாவது வீதியில் ஒரு வயசானம்மா குறி சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் என்ன பரிகாரம்னு கேளு. அவள் வேகமாக எழுந்து அந்த பெண்மணி கூறிய விலாசத்திற்கு சென்றாள். குறி சொல்றவங்க நீங்க தானம்மா, அந்த வயதான பெண்மணியிடம் கேட்டாள். ஆமாம்மா, நீ யாரு, என்ன விஷயம், அவள் நடந்தவற்றை கூறினாள். இதை கேட்டவள், எல்லாம் சரிதான், ஆனால் அதுக்குன்னு கால நேரம் இருக்கேம்மா, சற்று நம்பிக்கை தளர்ந்தபடி நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் குறி சொல்ல உகந்த நாள், நீ இன்னைக்கு புதன்கிழமை வந்திருக்கியம்மா, அப்படியெல்லாம் நினச்சபடி சொல்ல முடியாது, கணவனை எவ்வகையிலாவது காப்பாற்ற முடியாதா என்று தவித்து கொண்டே நடந்தவள் அப்போது யாரோ ஒரு பெண் அருகே வந்தாள். ஏதோ கட்டிட வேலை செய்பவள் போல தோன்றியது. புடவையை தூக்கி சொருகியபடி வேகமாக ஓடி வந்தாள். ஏய் என்ன நம்பிக்கை இல்லாமல் போகிற, நில்லு, ஏன் புதன்கிழமைனா வரமாட்டேன்னா என்ன, நீ போ, போய் அந்த கங்கமே இருப்பா, அவளை பாரு, அவளை பார்க்க போகிற பாதை அவ்வளோ சுலபம் இல்லை, இப்போவே போ, அங்கே அவளுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வா, உன் புருஷன் எப்படி சௌரியம் ஆகிறான்னு பாரு என்று கூறிவிட்டு அந்த பெண் போய்விட்டாள். காதல் சங்கமம் அடுத்த சங்கமம் அத்தியாயம் 11. அந்த பெண் யாரோ எவளோ, தனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போறாளே, கண்டிப்பாக கடவுள் இவள் ரூபத்தில் வந்து சொன்னதா நினச்சிக்கிறேன் என்று எண்ணி அங்கு சென்றாள். அவள் கூறியபடி பாதை முற்றிலும் கல்லும் முள்ளுமாக இருந்தது. காலில் செருப்பும் கூட இல்லாமல் அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து சென்றாள். யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த வழியில் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு வயதான அம்மாவும் அவருடைய கணவரும் உடன் வந்தனர். அவர்கள் இப்படி தன்னந்தனியே வெயிலில் போகும் சந்திராவை பார்த்து தங்களது வண்டியை நிறுத்தினர். மாட்டின் மூக்கணாங்கயிற்று இறுக்கி பிடிக்கவும் இரண்டு மாடுகளும் நின்றது. அந்த அம்மாவோ, நில்லுமா, நீ யாரு, நாங்கள் இந்த பக்கம் உன்னை பார்த்ததே கிடையாதே என்று கேட்டார். அவரின் அன்பான கனிவான பேச்சு சற்று நின்று பதிலை கூறிவிட்டு செல்ல தூண்டும். வட்ட முகத்தில் பெரிய பொட்டும் அள்ளி முடிந்த கொண்டையில் செருகிய பூவுடன் கையில் கண்ணாடி வளையல்களும் அணிந்திருந்தாள். ஆமாம்மா, நான் புதுசு தான், இங்கே கங்கையம்மன் கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த அம்மாவை பார்க்க வரேம்மா, நான் கொஞ்சம் அவசரமாக போகணுமா, என்னை கொஞ்சம் போக விடுங்கம்மா என்று கூறிக்கொண்டே நடக்கலானாள். கொஞ்சம் பொறுமா, நாங்களும் அந்த பக்கமாக தான் போகிறோம், எங்கள் வண்டியில் ஏறிக்கோ, உன்னை அங்கே இருக்க விட்டுறோம் என்று கூறினாள். இல்லைம்மா பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுறேன் என்றால், பார்க்கவே பலமில்லாமல் இருக்க, பரவாயில்ல ஏறிக்கோ, கோயிலில் இறக்கி விட்டுடுறோம். சந்திராவோ அவரை தட்டி பேச முடியாமல் சரி என்று ஏறிக்கொண்டாள். அவள் ஏறியதும் வண்டி நகரத் தொடங்கின. அந்த வயதான அம்மாவோ அவளை பார்த்து, உன்னை பார்த்தா நீ ஏதோ பெரிய கவலையில் இருக்கிறதா தெரியுது, இனி எந்த கவலையாக இருந்தாலும் அந்த ஆத்தா தீர்த்து வச்சிடுவா, ஒன்றும் கவலைப்படாதே என்று கூறவும் அவளுக்கு கொஞ்சம் பாரம் இறங்கியது போல உணர்ந்தாள். மேலும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினை, எல்லாமே சரியாயிடும் என்றாள். பேசி கொண்டிருக்கையில் தான் போக வேண்டிய கோயில் வந்தது. இதோ பாருங்கம்மா என்று காட்டினார். அந்த கோவிலிலோ எந்த ஒரு சுவரும் எழுப்பப்படாது, வெற்றிடமாக அமைந்தது. ஒரு சிறிய மண்டபம் தென்பட்டது, அதன் சன்னதியில் அந்த அம்மன் இருந்தார்.
உள்ளே நுழைந்தவள் அங்கு காய்ந்த இலைகள் உதிர்ந்து குப்பையாக கிடப்பதை பார்த்தாள். உடனே அந்த இடத்தை சுத்தம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றினாள். அத்தகைய வெயிலிலும் அந்த சிறு மண்டபம் மட்டும் குழுகுழுவென இருந்தது. சிறிது நேரம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து அழுதாள். அதன் பிறகு எழுந்திருந்து திரும்பினாள். அவள் நிற்பதை கண்டாள். அம்மா, நீங்கள் இன்னும் போகலையா என்று கேட்டாள். அந்த பெரியவளோ சிரித்தபடி, உன்னை விட்டுட்டு போக மனசில்லம்மா, நாங்கள் அப்புறம் கிளம்பலாம் என்றாள். அவர்கள் இருவரும் அந்த மாட்டு வண்டியில் வைத்துள்ள ஒரு சிறிய பானை எடுத்து வந்தனர். அதன் வாயில் ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தது. அதனை திறந்த அந்த பெண்மணியோ, இந்தாம்மா, இது ஆத்தாவுக்கு படைக்கப்பட்ட கூடு. இதை பக்கத்து கிராமத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சமாக இருக்கேன்னு கொண்டு வந்தோம். நல்ல வேலையை உன்னை பார்த்தோம். குடிமா என்று நீட்டினார்கள். சந்திரா இதுவரை எதுவுமே உண்ணவில்லை. அதனால் தயங்கினாள். அதற்கு அந்த பெண்மணியோ, எதுவும் யோசிக்காதம்மா, இது ஆத்தாவோட பிரசாதம் என்று கூறவே அதை வாங்கி பருகினாள். அதை குடித்ததும் நெஞ்சும் வயிறும் குளிர்ந்தது. கண்கள் தெளிவாயின. ஆனந்தத்தில் கண்ணீர் வடிந்தது. ஏமாளற கேட்டாள். என் கணவர் உடம்பு முடியாததோட மருத்துவமனையில் இருக்கார். என்னை அன்போடு சாப்பிட பண்ணுவார். அவர் இந்த நிலைமையில் இருக்க எனக்கு எதுவுமே சாப்பிட தோணலை. ஆனால் என்னவோ தெரியல, நீங்கள் சொன்னதை என்னால் மறுக்க முடியல. அவரோட இடத்துல நான் உங்களே தெய்வமாக பார்க்குறேன் என்று கூறி கையை கூப்பி அழுதாள். அந்த பெண்மணி தன் இடுப்பில் தொங்கும் சுருக்கு பையை எடுத்தாள். அதனுள் கையை விட்டு ஒரு கருப்பு கயிறை எடுத்தாள். அதை அவளிடம் நீட்டினாள். இந்தா, இதை உன் புருஷன் கையில் கட்டு, எல்லாம் சரியாயிடும். சற்று ஐயத்தோடு பார்த்தவள் அதை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். நன்றி கூற எண்ணி திரும்பி பார்த்தாள். ஆனால் அங்கு யாருமே தென்படவில்லை. அம்மா, அப்பா என்று அவள் அழைத்தாள். ஆனால் யாரையும் காணவில்லை. இதை எப்படி என்று சொல்ல நினைத்து கொண்டு கணவனை காண ஓடினாள். அங்கு அவன் மயக்கத்தில் கிடந்தாள். தான் கொண்டு வந்த விபூதியை அவன் நெற்றில் பூசி அந்த அம்மா கொடுத்த கயிற்றை அவன் கையில் கட்டினாள். உடனே கண் விழித்தான். ஆனந்தத்தில் மிதந்தாள். அந்த அம்மனோ என்னோட இருக்கா போல இருக்கு என்று அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது. டாக்டர், டாக்டர் குரல் கொடுத்தாள். டாக்டரும் உடல் நர்ஸும் வந்தனர். மதிவாணன் குணமடைந்ததை தெரிவித்தனர். ஆனால் ஒரு துயரமான விஷயம் என்னவென்றால், அவனால் சந்திராவை அடையாளம் காண முடியவில்லை. இது அவளுக்கு பேரதிர்ச்சி. அப்போது அவளுக்கு நினைவு வந்தது. கோவிலில் ஒரு பெண் சொன்னது என்னவென்றால், நீ சுலபமாக கணவன் அடைஞ்சிருந்தாலும் சிரமப்பட்டுதான் அவனை மீட்க பெறுவாய் என்று. எப்படியோ அவன் உயிரோடு வந்தானே, அதுவே முதல் திருப்தி என்று நினைத்தாள். மதுவாணனின் அம்மா உள்ளே வந்தார். அவனால் அவர்களையும் அறிய முடியவில்லை. கௌபால் வர இருவரும் அருகில் வந்தனர். இது என்ன சோதனை? அவரவளோ என்னை அவர் குடும்பத்துக்கு அறிமுகம் செய்யணும். அவருக்கே என் அடையாளம் தெரியலையே. அழுதாள் பிரபாகரன். கவலைப்படாத சந்திரா, இது போல் நடக்கிறது சகஜம். தலையில் ஏற்பட்ட பலமான அடியினால தான் இப்படி இருக்காரு. நீங்கள் அவர் கூடவே இருந்து அவரை பார்க்க பார்க்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் திருப்பி வந்துடும். மருந்துகள் அனைத்தும் போடப்பட்ட பிறகு மதிவாணனை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்தனர். ஆனால் அவனின் தாயாரோ அவனை தங்கள் வீட்டிற்கே கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர். அவனை தேடி, டாக்டர் யார் வந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போனதா சொல்லிடுங்க. பிரபாகரனோ, சந்திரா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் முடிவுப்படி தான் செய்வேன் என்றான் தனிமையில். அவளோ, தயவு செஞ்சு என்னை அவரோட அனுப்பிடுங்க, நான் தான் அவரை பக்கத்திலிருந்து பார்த்துக்குவேன் அழுதாள். வெளியே வந்தவன், சரி உங்கள் ஆசைப்படியே உங்களோட அனுப்புகிறேன். ஆனால் அவர் இன்னும் முழுமையாக குணமாகலை. அவரால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எழுந்து கூட நடக்க முடியாது. அதனால் நான் ஒரு நர்ஸை அனுப்புகிறேன், அவங்க முழு நேரமும் அவரோட இருப்பானோ என்று கூறினான். அவர்களும் அதற்கு இசைந்தனர். பின்பு அவன் சந்திராவை அழைத்து, என்ன சந்திரா யோசிக்கிற, நான் சொன்னது உன்னைத்தான், நீ தான் அந்த நர்ஸ் என்று கூற அவளுக்கு எப்படி நன்றி கூறுவது என்றே தெரியவில்லை. விஜய் கஜாவை அழைத்து கொண்டு வந்தாள். மகளை தனியே அழைத்து சென்ற சந்திரா ஏதேதோ கூறி அவளை சம்மதிக்கும்படி செய்தாள். என்ன சந்திரா சொல்லு கேட்டாள் விஜய். அவள் விஜயை பார்த்து, எனக்கு ஒரு உதவி செய்வியா? விஜய் சற்று சங்கடத்துடன், என்ன செய்யணும்னு கட்டளையிடுடி, நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு உதவி கிதவின்னு பெரிய வார்த்தை சொல்லாத. அவளிடம் தன் கணவனின் நிலையை கூறி தானும் அவனுடன் செல்வதை கூறினாள். இந்த நிலையில் கஜாவை பார்த்துக்க உன்னால் முடியுமா? அவள் கோபத்துடன், என்ன வார்த்தடி சொன்னேன், நான் பிள்ளை பெற்றுக்கல, கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஆனால் உன்னோட மகளை கண்டிப்பாக என் மகளாக இருந்தால் எப்படி பார்த்துக்கணும், அதை விட பல மடங்கு நிச்சயமாக பார்த்துக்குவேன். மனது தாங்காமல் விஜயை கட்டி கொண்டு அழுதாள். ரொம்ப நன்றிடி. சே, இன்னொரு தடவை அதை என்கிட்ட சொல்லாத என்று கூறினாள் விஜய். விஜய் கஜாவை அழைத்து கொண்டு சென்றாள். மகளும் கண்கலங்க டாட்டா காட்டினாள். மதிவாணனை அழைத்து சென்றனர். சந்திராவும் உடன் சென்றாள். கார் வாசலில் நின்றது. மீண்டும் ஒருமுறை இந்த வாயிலில் பார்த்த ஞாபகம். உள்ளிருந்து அன்னி காயத்ரி கையில் ஆரத்தித்தத்துடன் வந்தாள். மதிவாணனால் நடக்க முடியாது. வீல்சேரில் அவனை அமரச் செய்து அவனை தாங்கி பிடித்தபடி நின்றாள் சந்திரா. திருமணமான புதிதில் தன்னை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்க வேண்டிய பெரிய மருமகள் இன்று காலத்தின் கோலத்தால் மீண்டும் அதே வாய்ப்பு கிட்டியது. ஆரத்தி தட்டை தாங்கி வந்தவள் மதிவாணனை மூன்று முறை முன்னும் பின்னும் சுற்றி அதனை வெளியே வாசலில் கொட்டினாள். எப்படியோ ஒரு வழியாக என் பிள்ளை எனக்கு மகனாக மட்டுமே திரும்பி வந்துட்டான் என்றாள் சரஸ்வதி அம்மாள். சித்தப்பா என்று சோமு ஓடி வந்தான். டேய் சித்தப்பா விடு, ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பேசலாம் என்றாள் காயத்ரி. வெளியே ஆரத்தியை கொட்டி விட்டு தட்டும் கையுமாக திரும்பி வந்தாள். இந்தாம்மா உன் பேர் என்ன? சரஸ்வதி அம்மாள் கேட்க, சந்திரா. அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையின் மெத்தையில் மதிவாணனை படுக்க வைத்தபடி பதிலளித்தாள். நல்லா பார்த்துக்கோ இல்லம்மா என் மகனை
இங்கே வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம், சரி டாக்டர் சொன்னார்ந்தா நர்ஸுக்கு சரினும், கூடவே இருந்த நல்லா பார்த்துக்குவியா? பார்த்துக்குவேம்மா. அவரை பார்த்துக்கிறத விட எனக்கு என்ன வேலை என்று நினைத்து கொண்டாள். காயத்ரி, உன் தங்கச்சி எங்கே? மதி மதினு கேட்டுட்டு இருக்கவன் அவன் வர்ற நேரத்தில் எங்கே போயிட்டா? சரஸ்வதி அம்மாள் கேட்டார். கோயிலுக்கு போய் மதி பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதா சொல்லிட்டு போனாத்த. மதிவாணனின் போர்வை சரி செய்தபடி இருந்தாள் சந்திரா. அர்ச்சனை கூட கையில் பிடித்தபடி வந்தனா உள்ளே நுழைய, அத்தை அத்தை வாமா வந்தனா, கோயிலுக்கு போனியா? நல்ல காரியம்தான் செஞ்ச, போய் பாருமா உன் மதி வந்திருக்கான். நீ இத்தனை ஆண்டு காலமாக காத்து கிடந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சுமா, சரஸ்வதி அம்மாள் கூறினாள். அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வியந்தாள் புருவத்தை மேல் நோக்கி உயர்த்தியபடி. என்னத்தை இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத, என்ன அத்தை இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத, மதிக்கு பழைய நினைவுகளே இல்லை, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போ நீயும் நானுமே யாருன்னு அவனுக்கு தெரியாது, நாம் சொன்னாதான் எதையுமே தெரிஞ்சுக்குவான். அவன் பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட நாம் அவனுக்கு நினைவுபடுத்தக்கூடாது, அது ஒரு செல்லாத கல்யாணம். அவள் கூற வந்தனாவிற்கு புது பலம் கிடைத்ததை போல உணர்ந்தாள். மகிழ்ச்சியில் மூழ்கியவள் வாழ்ந்ததா வாழ்ந்தா இவருக்கு பொண்டாட்டியாக தான் வாழ்வேன். நான் அன்றைக்கி சொன்னதுக்கு நீங்கள் எல்லாரும் இது நடக்காதுன்னு சொன்னீங்களேத்த, இப்போவாது புரியுதா என் வேண்டுதல் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பெருமிதத்தோடு அவள் கூறினாள். தனது கழுத்தை சிறிது லேசாக வெட்டியது போல அசைத்தாள். சற்றே களைப்பான உறக்கத்தில் கிடந்த மதிவான நெற்றியில் உள்ளே சென்றவள் விபூதி பூசினாள். அவன் தூங்கும் அழகினை ரசித்தபடி பார்த்தவள் சிலை போல நின்றார். சந்திரா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணீரும் கையில் ஒரு சிறு டவலும் கொண்டு வந்து கொடுத்தாள். வெந்நீர் எதுக்குமா? சரஸ்வதி அம்மாள் கேட்க அவருக்கு டவல் பாத் கொடுக்கணுமா? அப்படியா, சரி போமா. வந்தனா, இதுதான் மதிவானனை பார்த்துக்க வந்திருக்க நர்ஸ், பெயர் கூட சந்திரா. சரஸ்வதி அம்மாள் அறிமுகம் செய்ய, அப்படியா என்றவள் சந்திராவை கண்டதும் அதிர்ச்சி விட்டாள். ஏய் சந்திரா, நீயா என்றாள் இன்னும் அதிர்ச்சி மாறாதவளாய். வந்தனா, நீயா? சந்திரா கூற அதில் ஆயிரம் கேள்விகளும் அர்த்தங்களும் புதைந்திருந்தன. காதல் சங்கமும் அடுத்த அத்தியாயத்தில் தொடரும். காதல் சங்கமும் அத்தியாயம் 12. சந்திரா வந்தனாவை கண்ட மறு வினாடியே அவளது நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. அது அவர்களின் கல்லூரியில் படிக்கும் காலம். ஒரு காலை பொழுது ஜனங்கள் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தனர். வேலைக்கு செல்லுபவர்கள் சிலர் உள்ளே இருந்தனர். பக்கத்து ஊருக்கு சென்று கூலி வேலை செய்யும் ஒரு சில பெண்களும் இருந்தனர். அத்தோடு கால் கடுக்க காத்து கிடக்கும் பள்ளி குழந்தைகளும். முதுகிலே பெரும் சுமையான புத்தக மூட்டியை சுமந்தபடி கையிலே உணவு பையையும் ஏந்தியபடி நின்று கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் பறந்து விரிந்த ஆலமரத்தின் நிழல் இன்னும் எத்தனை பேருக்குத்தான் இடம் கொடுக்குமோ தெரியவில்லை. அதன் விழுதுகளை தொங்கி விளையாடி கொண்டிருக்கும் ஒரு சில சிறார். பக்கத்து டவுனுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு நாளுக்கு 4 பஸ் தான் வரும். ஒன்று காலையில், மற்றொன்று மதியம், இன்னொன்று மாலை, மீதம் ஒன்று இரவு மட்டுமே. புத்தகத்தை தோல் பையிலே சுமந்தபடி சந்திராவும் பேருந்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருந்தாள். அந்த ஆலமரத்தின் பேருந்து நிலையம் வழக்கம் போலவே கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கையில் கட்டிய கடிகாரத்தின் முன் வேகமாக நகர்வதை பார்ப்பதுமாக நின்று கொண்டிருந்தாள். தூரத்தில் ஏதோ தென்பட அது கண்ணுக்கு தெளிவாக படும் வரையில் உற்று பார்த்தவள் உதட்டில் சிறு புன்னகை வளரத் தொடங்கின. பேருந்தாக இருக்கக்கூடும் என்று கருதியவளுக்கு சிறு ஏமாற்றம் மிஞ்சியது. கண்ணை பறிக்கும் சிவப்பு நிறத்தில் பளபளக்கும் புத்தம் புதிய ஸ்கூட்டி ஒன்று சந்திராவின் அருகே வந்து நின்றது. முகத்தை கவர்ந்த ஹெல்மெட்டை விளக்க சந்திரா திரும்ப மகிழ்ச்சியானாள். ஏய் வந்தனா, நீயா என்று அதிர்ச்சியுற்றாள். ஆமா, நானே தான் என்றவள் எப்படி இருக்கு என்று கண்களை சிமிட்டியபடி கேட்டாள். சந்திராவோ, வண்டி சூப்பர்டி, நீ என்கிட்ட இதை பற்றி சொன்னதே இல்லை என்று கேட்டாள். லேசான கோபம் அவள் மேல் காட்டுவதைப் போல. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டுமேனு தான் என்றாள் தோள்பட்டையை லேசாக உயர்த்தியபடி. அப்புறம் சந்திரா, உனக்கு தான் தெரியும்ல என் அண்ணன் சென்னையில் இருக்காருன்னு. நான் கல்லூரிக்கு போகிறதுக்கு தினமும் கடினமாக இருக்குன்னு தான் சொன்னேன். உடனே அவர், நீ இனிமேல் கஷ்டப்பட வேணாம், நம்ம பண்ண வீட்டிலேருந்தே நீ தினமும் வண்டியில் போவோன்னு சொல்லி அடுத்த நாளே எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டார் என்றவள் முகத்தில் சந்தோஷம் படர்ந்தன. பேசி கொண்டிருந்தவர்கள் சட்டென்று நிறுத்திவிட்டு, பாரடி நமக்கு நேரமாச்சு, அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கோம், சரி நீ ஏறிக்கோ நம்ம கிளம்புவோம் என்றதும் சந்திராவும் அவளும் அவளுடன் அமர்ந்தாள். கல்லூரி காம்பவுண்டை நுழைந்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே சென்றனர். தங்களது வகுப்பறைக்குள் நுழைய சந்திராவும் வந்தனாவும் அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர். சந்திரா தனது மேஜையில் உள்ள வாக்கியத்தை கண்டதும் பெரும் கோபமுற்றாள். வந்தனாவோ, என்னடியாச்சு, நல்லா தானே இருந்த, திடீர் நீ ஏன் இப்படி என்று கேட்க சந்திராவோ மெல்ல அவளது கையை அந்த மேஜையின் மேலே இருந்து விளக்க, கண்ணி ஏன் இந்த கருவளையம், என் காதலி உருவப்படத்தை படம் பிடித்து காட்டவோ கார்த்திக் என்று கையெழுத்து இடப்பட்டிருக்க சந்திராவால் இதை ஜீரணிக்க முடியவில்லை. வந்தனாவோ, அடடடடா என்ன ஒரு கவிதை, உண்மையிலே அவன் இப்படி அனுபவிச்சு எழுதினதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் என்று நகைத்து கொண்டாள். சந்திராவோ சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு, கொஞ்சம் பேசாமல் இருக்கியா என்று எரிந்து விழுந்தாள். வந்தனாவோ சற்று விளையாட்டை மறந்து, ஏன் சந்திரா உனக்கு மட்டும் இதெல்லாம் பிடிக்கல, அந்த கார்த்திக்கோ ரொம்ப நல்ல பையன், கடந்த ரெண்டரை வருஷமாக உன்னையே சுற்றி சுற்றி வரான், நீ அவன்கிட்ட என்ன குறைய கண்ட சொல்லு அவனை விரும்பாததுக்கு என்று கேட்க சிறிது நேரம் பொறுத்து, தெரிஞ்சே என்னால் நரகத்தில் விட முடியாது என்றாள் ஒரே வார்த்தையில். நீ நரகம்னு எதை சொல்கிற சொல்லு
காதலையா கார்த்திகேயா என்று அவள் கேட்க கல்யாணத்தை என்று கூறி அமைதியானாள். வந்தனாவோ, உன் நினைப்பு தவறுடி. நீ சொல்ற வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கசப்பு கிடையாது. ஒருவேளை அதன் இன்னொரு புறத்தை தெரிஞ்சா நீ அப்படி சொல்ல மாட்டே என்றதும் போதுண்டி, இதை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம் என்று கூறினாள். வந்தனாவோ, உன் நினைப்பெல்லாம் மாத்திர வகையில் ஒருத்தன் வருவான் பாரு, அப்போ நீ இந்த பதில சொல்ல பார்க்கலாம் என்று கூறி வகுப்பின் வேலையை தொடர்ந்தாள். வகுப்பினிடையே அட்டண்டர் உள்ளே நுழைந்தார். வர தேர்வுக்கான கட்டணத்தை கட்டுறதுக்கு இன்னைக்கே கடைசி நாள் என்றதும் கட்டாதவங்க வந்து பணத்தை கட்டுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். பணத்தை கையில் எடுத்துக்கொண்டவள் கல்லூரி அலுவலகத்திற்கு சென்றாள். சார், இந்தாங்க ஃபீஸ் என்ற பணத்தை நீட்ட, உனக்கு தான் ஏற்கனவே பணத்தை கட்டியாச்சேம்மா என்றார் அந்த காசாளர். என்ன பணம் கட்டியாச்சா என்றவள் தனக்காக பணம் கட்டியது யாராக இருக்கும் என்று யோசிக்கலானால் அப்போது சட்டென்று பொறி கிளம்ப வேகமாக நடந்தாள். நண்பர்கள் 4 பேர் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். கார்த்திக் என்று அழைத்தாள் ஆவேசமாக. அதில் குறுகிய கண்ணுமாய் சிவந்த சர்மமும் சுருண்ட கருத்த முடியுமாக ஒருவன் நிமிர்ந்து பார்க்க, சந்திரா நீயா என்றான் ஆச்சரியத்துடன். ஏன் இப்படி செஞ்ச? ஏன் சந்திரா, உனக்கு பிடிக்கலையா? இல்லைன்னா சொல்லு, நான் அந்த கவிதையை அழிச்சிடுறேன். சற்று அமைதி காத்து, இப்போ நான் அதை பற்றி கேட்கல. நீயே எனக்கு பணம் கட்டின என்றாள். அவனோ, என்ன பணம், எங்கே கட்டின? இப்போதான் நான் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வரேன். அங்கே பரீட்சைக்கு பணம் கட்ட போயிருந்தேன், ஆனால் அவங்க உனக்கு ஏற்கனவே கட்டியாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லு, நீ ஏன் எனக்கு என்ன கேட்காம இப்படி செஞ்ச என்றதும் இதற்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் அவன் நின்றான். மேலும் அவள், இந்தா நீ கொடுத்த பணம் என்று கூறி கையில் உள்ள பணத்தை அவன் முகத்தில் விட்டெறிந்தாள். விபரத்தை கேள்விப்பட்ட வந்தனாவோ, உனக்காக பணம் கட்டினது நான் தான். நேற்று நான் கட்டும்போதே உனக்கும் சேர்த்து கட்டிட்டேன், அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ கார்த்திகை தப்பாக நினச்சிட்டேன் என்றவள், அவன் எவ்வளோ நல்லவன் இப்போவா தெரிஞ்சுக்கிட்டியா? நீ கோவப்பட்டப்போ ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் இருந்திருக்கான் பாரு என்று அவள் எடுத்து கூறினாள். அப்போது கார்த்திக் எதிரில் வர சந்திரா அவனை அழைத்தாள். கார்த்திக், என்னை மன்னிச்சிரு, உண்மை தெரியாமல் உன்னை பேசுனதுக்கு என்றதும், ஆனால் என்னால் மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும், பதிலுக்கு காதல் வரும்னு நினைக்காத, தயவு செஞ்சு என்னை இனிமேல் தொந்தரவு செய்யாத என்று கையை கூப்பினாள். அவனோ, இந்தா உன் பணம் என்று அவளிடம் நீட்டினான். நானும் இதை திரும்பி தர மட்டுமே வந்தேன், என் காதல் அல்ல என்று கூறிவிட்டு சென்றான். இவன் திருந்தவே மாட்டான் என்று கூறி தலையில் அடித்து கொண்டால் வந்தனா. வழியிலேயே கார்த்திக்காக வந்தனாவை சந்தித்து, என்ன கார்த்திக் இது, உனக்கு தான் அவளை பற்றி தெரியுமில்ல, நீயே அவளுக்கு பணத்தை கட்டின, பாரு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அதை ஏற்றுக்கிட்டேன். என்னதான் அவள் என்கிட்ட நெருங்கி பழகினாலும் தனக்காக யார் எந்த உதவி செஞ்சாலும் அவள் அதை திருப்பி செஞ்சிருவா, ஆனால் நீ என்கிட்ட கூட சொல்லாம என்று கூறி சென்று விட்டாள். வீட்டிற்குள் நுழைந்த சந்திரா, பாட்டி என்று குரல் கேட்க, வந்துட்டியாமா என்றாள். பேத்தியின் வருகை எதிர்நோக்கியபடி காத்து கிடந்த அவளுடைய பாட்டி. அவளோ, நீ எங்கே பாட்டி போயிட்ட என்று கேட்க, அவளோ நான் வேற எங்கம்மா போவேன், நீ வர்ற திசை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எப்படி உன்னை பார்க்காம விட்டேன்னு தெரியல. பாட்டி, எப்பவும் பஸ்ஸில் வருவேன், ஆனால் இன்னைக்கு என் தோழி வந்தனா கூட அவளோட ஸ்கூட்டியில் குறுக்கு வழியில் சீக்கிரம் வந்துட்டேன், அதான் இந்த பக்கமாக வந்தேன் என்றதும் பாட்டியின் கண்கள் கலங்கின. ஏன் பாட்டி அழற? உன் அப்பனுக்கு இருக்கிற வசதிக்கு அவன் நினச்சா உனக்காக ஒரு காரையே வாங்கி தரலாம், ஆனால் அந்த பாழா பொண்ணை சிரிக்கி விடுவாளா? அவன் அவள் பேச்சை மட்டும் கேட்கலன்னா உனக்கு ஏன் இந்த நிலை? என்னோட சேர்ந்து கஷ்டப்படணும்னு மகராசியாக வாழ்ந்திருப்பேன், என் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று எண்ணி கண்ணீர் சிந்தினார். ஐயோ பாட்டி, இதே இன்னும் எத்தனை முறை தான் சொல்லுவேன், எனக்கு நினைவு தெரிஞ்சனால இந்த கதையை தானே நான் கேட்டு வளர்ந்தேன். நீ சின்ன பொண்ணுங்கிறதுனால உனக்கு இது கதையாக தெரியுது. உங்கள் அம்மாவோட வாழ்நாள் முடிவை தெரிஞ்சு எப்போ அவன் அவன் பேரில் இருந்த சொத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவளையும் என்கிட்ட விட்டுட்டு போனானோ அப்போவே அவன் யாரோ நான் யாரோ. அது மட்டுமா, புதுசாக கட்டிட்டு வந்தவன் உன்னதான் உன்னை தான் வளர்க்க முடியாது, அவள் பாட்டி வீட்டில் விட்டுடுங்கன்னு சொன்னதையும் கேட்டானே. இவனெல்லாம் மனுஷனா? நான் செத்தாலும் அவன் என் முகத்தில் முழிக்கக்கூடாது என்று பாட்டி மனதை திறந்து கொட்டினாள். பாட்டி, எனக்கு யார் வேணா பாட்டி, அம்மாவும் அப்பாவுமா நீ எனக்கு இருக்கும்போது நான் ஏன் பாட்டி கவலைப்படணும் என்று பாட்டியின் கன்னத்தை லேசாக பிடித்து கொண்டு கட்டி தழுவினார். பேத்தியின் பாசமழையில் உறைந்தவர் உள்ளே சென்று ஒரு தூக்கு பாத்திரத்தை எடுத்து வந்தார். இந்தாமா இதை சாப்பிடு என்று எதையோ ஊட்டினாள். திணறியவள், என்ன பாட்டி இது, இதுவா பால்கோவாம்மா, நம்ம லக்ஷ்மி கண்ணு போட்டுக்கல அதான் பால் அதிகமாக தருது, அக்கம் பக்கத்தில் கொடுத்தது போக கடைசியாக 2-3 லிட்டர் மீந்துச்சு, அதான் உனக்கு பிடிக்குமேன்னு பால்கோவா செஞ்சேன். இந்தா இதையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று கையில் உள்ளதையும் கொடுக்க, ரொம்ப அருமை பாட்டி, உன் அளவுக்கு யாரால செய்ய முடியும் சொல்லு என்று கூறிக்கொண்ட வீட்டின் பின்புறத்தில் இருக்கும் பசுவையும் அதன் கன்றினையும் காண ஓடினாள். கன்று பசுவிடம் பால் குடிக்கும் அழகினை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். பின்பு அந்த பசுவிற்கு தன் கைகளால் சிறிது வைகோலையும் போட்டு அது தின்னும் அழகினை கண்டு மகிழ்ந்தாள். அந்த வேளையில் சந்திரா குரல் அழைக்க யார் என்று திரும்பினாள். அது விஜயின் குரல். என்ன சந்திரா, கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டியா என்று அன்போடு கேட்டாள். காதல் சங்கம். எதிர் வீட்டின் வேலி அருகே நின்று விஜய் கேட்க, போயிட்டு வந்துட்டேன் என்று சந்திரா இங்கிருந்தபடியே பதிலளித்தாள். சற்றே படிப்பை முடித்துவிட்டு கல்யாணத்திற்கு வீட்டிலே வரன் பார்க்க விஜய்க்கு கிடைத்த ஒரே தோழி என்றால் அது சந்திரா மட்டும்தான். சந்திரா அவளை தன் பக்கம் அழைக்க இவளும் வந்தாள். இந்தா இதை சாப்பிட்டு பாரு. கையில் உள்ள தூக்குச்சட்டியினை திறந்து அதிலிருந்த பால்கோவாவை சந்திரா எடுத்து அவள் வாயில் ஊட்டினாள். விஜயோ, என்ன சந்திரா இது, மெல்ல சிரித்தபடி, பாட்டி பால்கோவா செஞ்சிருக்கு, இந்தா நீயும் சாப்பிடு என்று கூறி அதை அவள் கையில் கொடுத்தாள். விஜி விஜி என்று உள்ளிருந்து ஒரு குரல், அது அவள் அம்மாவின் குரல். இதோ வந்துட்டேம்மா என்று கூறியபடியே செல்ல சந்திராவும் விடத்தை விட்டு நகர்ந்தாள்.
பாட்டி சற்றே கோவப்பட்ட, ஏமா நான் உனக்காக ஆசையாக செஞ்சதை நீ ஏன் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கொடுத்த? ஏன் பாட்டி, நீயும் சாப்பிடக்கூடாது, இங்கே வேற நான் மட்டும்தான் இருக்கேன், அப்படி இருக்க எல்லாத்தையும் நான் ஒருத்தியாகவே சாப்பிட முடியும் சொல்லு என்று கூற, பாட்டியோ உன் கூட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா என்று கூறி, இதோடு தனக்காக எதை கொடுத்தாலும் அதை தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மனசு உன் அம்மா கிட்டேருந்து உனக்கு அப்படியே வந்திருக்கு என்று கூறி கலங்கினாள். சந்திராவோ அவங்க அம்மான்றதுனால, அவங்க அம்மா நீன்றதுனால அது உன்கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு சொல்லலாம் பாட்டி என்று கூறி சிரித்து கொண்டாள். கலகலவென்னு சிரிக்கும் சந்திராவை பார்த்த பாட்டியோ, இந்த சிரிப்பு எப்பயுமே மாறாமல் ஒரு நல்லவனாக பார்த்து உன்னை ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த கட்ட சாயாது என்று பாட்டி கூறியதும், சிரிப்பினை உடனே நிறுத்திவிட்டு ஒரு கணம் பாட்டியை பார்த்தவள், தயவு செஞ்சு கல்யாணன்ற நரகத்துக்கு என்னை தள்ள முயற்சிக்காதே பாட்டி என்று கூறினாள். நீ தினம் தினம் படுற துயரத்தை பார்த்த எனக்கு மொத்த ஆண் வர்க்கத்தையும் வெறுக்கிற எண்ணம் வந்துருச்சு என்றாள். பின்பு முகத்தினை கழுவிக்கொண்டு பூஜை அறைக்கு சென்றவள் அங்கு காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றி வணங்கி கொண்டிருந்தாள். அக்கா உள்ளே வரலாமா? டே அரவிந்த், டியூஷன் வர்றதுக்கு இதுதான் நேரமாடா என்று அவனிடம் சந்திரா கேட்க, அரவிந்தோ தலையை கவிழ்த்தபடி வெளியே நின்று கொண்டிருந்தான். அவளிடம் பாடம் கற்பதற்காக சில பிள்ளைகளும் உடன் வந்தனர். சாரிக்கா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன்னா இந்த அம்மா வேற சாப்பிட்டு தான் போகணும், தட்டு நிறைய சோடு போட்டு என்னை சாப்பிட சொல்லி அவஸ்தப்படுத்திருச்சு என்ற பழியை அவன் அம்மா மீது போட்டான். உடன் வந்த இன்னும் சில பிள்ளைகளோ, அக்கா அவன் பொய் சொல்கிறான், இவனாவே எடுத்து வச்சு தின்னு தின்ன இவ்வளோ குண்டா இருக்கான், அவங்க அம்மா சொன்னதா சொல்கிறானே நம்பாதீங்கக்கா என்று ஒரு சிறுமி கூறினாள். அதை கேட்டு மற்ற பிள்ளைகளும் சிரித்தனர். அதனால் கோபமடைந்த அரவிந்தன் அந்த சிறுமியை அடிக்க அவளோ அழுதாள். அட இவனே, ஏண்டா அவளை அடித்த என்று சந்திரா கோபப்பட செய்ததற்கு மன்னிப்பு கேட்கும்படி சொன்னான். ஒழுங்கா தேன்மொழிக்கிட்ட மன்னிப்பு கேளு, சாரி தேனு அவன் கூறினான். அந்த சிறுமி அழுகையை துடைத்து கொண்டாள். என்ன இருந்தாலும் நீங்கள் அரவிந்தன் அப்படி கேலி செய்யக்கூடாது, உண்மையில அவன் மேலே அக்கறை காட்ட இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நாம் தினம் தினம் சாமிக்கு நன்றி சொல்லணும், எத்தனையோ பிள்ளைங்க அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் இருக்காங்க என்று சந்திரா கூற, இருக்கையில் அமர்ந்த இன்னொரு சிறுவனும், உன்னை போலையாக்கா எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்களே என்றதும் அவள் முகம் மாறியது. உடனே அருகில் இருந்த தேன்மொழி, டே சும்மா இருக்க மாட்டேன் பாரு, அக்கா உன்னால தான் சோகமாயிட்டாங்க என்று கூறினாள். அந்த சிறுவனோ அமைதியானான். சிறிது நேரத்தில் சந்திரா வெளியே பாரதி அவளை கூப்பிட்டாள். என்ன பாரதியக்கா என்று சந்திரா வெளியே வந்தாள். சாரிம்மா, நேத்தே ஃபீஸ் கொடுக்கறதா இருந்தேன், இந்த அரவிந்தன் தான் மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டான், பாவம் நீ வேற இப்படி பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதில் வர்ற பணத்தில் தான் மேலே படிக்கிற என்று கூறினாள். பரவாயில்லக்கா, ஒன்றும் அவசரம் இல்லை என்றால் நீட்டிய பணத்தை கையில் பெற்றுக்கொண்டாள். பிள்ளைகளை படிக்க செய்துவிட்டு உள்ளே சென்றாள். பாட்டி, இந்த மாதம் டியூஷன் ஃபீஸ் பணத்தில் தான் என்னோடய பரீட்சா ஃபீஸ் கட்டினேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க என்றாள் சந்திரா. வேணாம்மா, எனக்கு செலவுக்கு தான் நம்ம லக்ஷ்மி இருக்காளே, அதோட இன்னொன்று கங்காவும் இருக்குது, நீ தான் ஏதோ பஸ் பாஸ் வாங்கலேன்னு சொன்னியே, முதல்ல அதை வாங்கிடு என்று கூற, சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டாள் சந்திரா. சந்திரா, இந்தா பூ எங்கள் தோட்டத்தில் பூத்துச்சு, உனக்காக தான் இதை கட்டி எடுத்துகிட்டு வரேன் என்றாள் விஜி. மாலையில் பூத்த மல்லிகையை கட்டி கொண்டு வந்தாள். எதுக்கு விஜி, நீயே வச்சுக்கைய என்றாள். நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், திரும்ப நானே வச்சு விடுறேன் என்ற ஆசையோடு சந்திராவின் தலையில் அந்த பூவை வைத்ததும் அவள் தலையில் இருக்கும் மகிழ்ச்சியில் அந்த பூ கூட சிரித்தது. சந்திரா, நாளைக்கு என்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, கண்டிப்பாக நீயும் வரணும் என்று விஜி அழைத்தாள். எதுக்குடி நான்லாம்? வேணாம், முதல்ல நல்லபடியாக அவங்க வந்து உன்னை பார்த்துட்டு போட்டோம், உன்னோட நிச்சயதார்த்தத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன் என்றாள் சந்திரா. அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பாக வர என்று கூறிவிட்டு சென்றாள். விஜியின் அன்பை நிராகரிக்க அவளுக்கு மனம் இல்லை. மறுநாள் விஜய் கூறியபடி தானும் சென்றாள். வாமா என்று விஜயின் அம்மா அவளை அழைத்தாள். சற்று சிரித்து கொண்டு, விஜி எங்கம்மா இருக்கா என்று கேட்டாள். அவளா, அவள் அறையில் தான் இருக்கா என்று கூறி உள்ளே அனுப்பினார். என்ன சந்திரா, உன்னோட தோழியை பார்க்க வந்திருக்கியா என்று பிரபாகரன் கேட்டான். இவன் மருத்துவம் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் விஜியின் அண்ணன். தன் தந்தை ஒரு சாதாரண பணியில் இருந்தாலும் பிரபாகரன் நன்கு படித்து தந்தைக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் அதிக மதிப்பெண் பெற்று மெரிட்டில் சீட்டு கிடைத்தது. மேலும் அவனுடைய ஒரு சில படிப்பு செலவுகளை அவன் மாமாவே ஏற்றுக்கொண்டுள்ளார். அவனுக்காக அவருடைய மகள் காத்து கொண்டுள்ளாள். ஆமாம், விஜிக்கு மாப்பிள்ளை ரெடி, அடுத்து உங்களுக்கும் சங்கீதாவுக்கும் தானே கல்யாணம் என்று அவனிடம் கேட்டாள். சங்கீதா அவன் மாமாவின் மகள். அவனோ, இப்போ என்னமா அவசரம், எனக்கு படிப்பு முடிய இன்னும் நாள் இருக்குது என்று கூறி விஜயின் அறைக்கு அவளை அழைத்து சென்றான். சந்திராவை கண்டதும் விஜய்க்கு மிக்க மகிழ்ச்சி. அப்பாடா, எங்கே நீ வராமல் போயிடுவியோன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்று விஜய் கூறினாள். அவளோ, நீ சந்தோஷப்படணும்னா நான் இதை கூடவா செய்ய மாட்டேன் என்றாள். அலங்கரிக்கப்பட்ட விஜியை சந்திரா பார்த்து பூரித்து போனாள். கல்யாணம்னு பேசினாலே இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தான் அழகு கூடுமோ தெரியல என்று கூறிவிட்டு அவள் கீழ் உதட்டின் கீழே சின்னதாய் ஒரு திருஷ்டி போட்டும் வைத்தாள். பின்பு அவள் விஜிக்காக கொண்டு வரப்பட்ட மல்லியை 2-3 சரமாக மடித்து தலையில் வைத்து விட்டாள். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வர அவர்களுக்காக விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார செய்தார் அவளுடைய தந்தையும் அண்ணன் பிரபாகரனும். வழக்கம் போல பெண்ணின் கையில் காஃபி கொடுத்து அனுப்பப்பட்டது. விஜயும் பயந்தவளாய் அதனை மெதுவாக கொண்டு வர அனைவரும் காஃபியை பெற்றுக்கொண்டனர். மாப்பிள்ளை கேசவன் மட்டும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். விஜய் காஃபியை கொடுக்க கேசவனை நெருங்குகையில் தட்டை கீழே தவறவிட்ட அதிர்ச்சியில் மயங்கி சரிந்தாள்.
அனைவரும் பதறிப்போக சந்திரா ஓடி வந்து அவளை பற்றி கொண்டாள். பின்னர் கேசவனும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்று கேட்டு அவள் முகத்தில் தெளிக்க பின்னர் அவள் கண்களை திறந்தாள். உள்ள அழைச்சிட்டு போமா என்று கேசவனின் தாயா சந்திராவிடம் கூறினாள். என்னை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் பயமா இல்லையே என்று கிண்டலாக விஜயை பார்த்து கேசவன் கேட்டான். மெதுவாக இல்லை என்று தலையசைக்க வெட்கத்தில் தலை குனிந்தாள் விஜி. என்னடி நீ இப்படி செஞ்சிட்ட, சரி வா உட்காரு என்று சந்திரா அவளை அமரச் செய்து முகத்தை துடித்து விட்டாள். எப்படியோ மாப்பிள்ளை கேசவன் ரொம்ப நல்ல மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லாட்டி நீ மயங்கி விழுந்த அந்த சமயத்தில் பதறி போய் உன் முகத்தில் தண்ணி தெளிச்சு ஓ மயக்கத்தை தெளிய வச்சாரு என்று சான்றிதழ் கொடுத்தாள். மேலும் சந்திராவோ ஓ மயக்கத்துக்கு காரணமும் அவரே, அது தெரியறதுக்கு காரணமும் அவரே என்று கிண்டல் செய்ய விஜிக்கும் சிரிப்பு வர இருவருமே அடக்கி கொண்டனர். மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடித்து போக கேசவனின் சொல்படி வரதட்சணை ரொக்கம் என்று எதுவும் பேசாமல் பொண்ணுக்கு நீங்கள் போடுறத போடுங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறிவிட்டு சம்மதம் கூறி சென்றனர். விஜியின் வீட்டில் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல குடும்பம், தொந்தரவு இல்லை, எல்லாத்துக்கு மேலே மாப்பிள்ளை ரொம்ப நல்ல குணம் என்று விஜயின் அப்பா அடுக்கி கொண்டே போனார். வீட்டிற்கு சென்ற சந்திரா தன் பாட்டியிடம் நடந்ததை கூறினாள். மாப்பிள்ளையின் நல்ல குணத்தையும் கூறுகையில் பாட்டி கண் கலங்கினாள். ஏன் பாட்டி அழற, உன்னையும் ஒரு நல்லவன் கையில் பிடிச்சு கொடுக்கணும், அதுவரை கடவுள் இந்த உயிரை வச்சிருப்பானான்னு தெரியலையே பாட்டி கூறி வருத்தப்பட்டார். பாட்டி எனக்கும் கல்யாணம் ஆகும், என் மகளுக்கு திருமணம் ஆகிறதையும் பார்த்துட்டு தான் நீ கண்ணை மூடுவே என்று கூறினாள். பாட்டி முகத்தில் புன்னகை தெரிந்தது. இது பாட்டிக்காக கூறிக்கொள்ளும் வார்த்தை என்பது அவளுக்கு தெரியும். உன் அப்பா உனக்கு ஏதோ நல்லது செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே உனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் என்று பாட்டி வருத்தப்பட்டு கூறினார். எப்போதும் பாட்டியின் ஒரே பாட்டு என்று கூறியபடி மீண்டும் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வணங்கினாள் சந்திரா. வகுப்புகள் முடிந்து வீட்டிற்கு செல்கையில் சந்திரா நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், சாவி வேற தொலைஞ்சிருச்சு, அதனால் பழையபடி பஸ்ஸில் தான் போகணும் என்றால் வந்தனா. என்னடி விஷயம், என்னோடய அக்கா இருக்கா இல்லையா, அவளுக்கு இன்றைக்கி டாக்டர் செக்கப் பண்ணுறதுக்காக வர சொன்னாங்க, நேர மாதம் வேற, நான் தான் போய் அவளை கூட்டிகிட்டு போகணும். அப்படியா, சரி போ, டாக்டர் எப்போ டேட் சொல்லியிருக்காங்க? அதுவா, எப்படியும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது என்றாள் வந்தனா சற்று சிந்தித்து. இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் பஸ் ஸ்டாண்டை அடைந்தனர். பின்னர் இருவரும் அதிலேறி அருகிலே இருந்த இருக்கையில் அமர்ந்தனர். வந்தனா வழக்கம் போல் ஜன்னலோரத்தில் அமர சந்திராவோ அவள் அருகே அமர்ந்தாள். அப்போது கண்டக்டர் அருகே வந்து சீட்டை கேட்க வந்தனா தன்னிடம் இருந்த பஸ் பாஸை காட்டினாள். ஆனால் சந்திராவின் பஸ் பாஸ் நேற்றோடு முடிந்துவிட்டது, அதை தெரியாமல் அவரிடம் நீட்டினாள். அதை பார்த்து அவரோ, என்னம்மா இது, பாஸ் முடிஞ்ச கூட தெரியாமல் இருக்கியேம்மா, மன்னிச்சிருங்க சார், கவனிக்காமல் இருந்துட்டேன் என்று பதறி போனாள். அதுக்கு நாங்கள் என்னம்மா செய்ய முடியும், அருகிலே டிக்கெட் செய்யும் செக் செய்யும் போலீஸார் நின்று கொண்டிருந்தார். இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு போனார். அதற்குள் பேருந்து நின்றதும் அந்த போலீஸாரும் செக்கிங்கும் உள்ளே நுழைந்தனர். டிக்கெட் டிக்கெட் என்று கேட்டுக்கொண்டே அருகில் வர வந்தனாவுக்கும் சந்திராவுக்கும் உள்ளூர பயம் சூழ்ந்தது. என்னடி இது, எப்போ வராதவங்க இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டாங்களே என்றாள் வந்தனா. சந்திராவோ வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. ஆயினும் அவளுக்குள் ஏதோ ஒரு நம்பிக்கை, கடவுள் நிச்சயம் அவளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது. என்னடி இது, எனக்கு இருக்க பயம் கூட உனக்கு இல்லையே என்றாள் வந்தனா. சந்திராவோ சற்று அவளை பார்த்து அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் நிச்சயம் என்னை கைவிட மாட்டா என்று கூறிவிட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு ஏதோ பிரார்த்தனை செய்ய அருகிலே வந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவளிடம் கேட்க பயத்தோடு எழுந்து நின்றாள். எங்கம்மா டிக்கெட், இந்தாங்க சார் என்று ஓடி வந்து கார்த்திக் நீட்டினான். என்னோட டிக்கெட்டை வச்சுக்கோங்க சார், நான் அதுக்காக அபராதம் கட்டிக்கிறேன் என்றான். சந்திராவோ வேணாம் சார், யாரும் எனக்காக சிரமப்பட வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கையில் பேருந்தில் ஒரு திருடன் யாரோ ஒருவரின் பேகை பிடுக்கிக் கொண்டு ஓடுகையில் அதன் பேகின் உரிமையாளர் அலர போலீசார் அவனை துரத்தி கொண்டு ஓடத் தொடங்கினர். அந்த பதற்றத்தில் இது மறந்து போனது. எப்படியோ கார்த்திக் கிட்ட உதவி பெறாமல் நீ தப்பிச்சிட்டியே, நீ நினைச்சபடியே உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றுச்சு என்றால் வந்தனா. வாடிய முகத்தோடு கார்த்திக் கீழே இறங்கினான். வந்தனா அவனை பரிதாபத்தோடு பார்க்க சந்திராவை முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீ ஏன் தான் ஆம்பளைகளை இப்படி வெறுக்கிறியோ என்று வந்தனா கேட்டாள். சரி போகட்டும் விடு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோட மதிய இல்லை மாங்காவை இன்றைக்கி பார்க்க போகிறேன் என்றால் வந்தனா. ஆயிரம் வால் பல்பு அவள் முகத்தில் மின்னுவதைப் போல உணர்ந்தாள் சந்திரா. பேருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. என்ன மாங்காவா, என்ன சொல்கிற, நீ ஏதோ அடைமொழி வச்சு சொல்கிறது போல் எனக்கு தோணுது. நீ சரியாக சொன்ன, நான் அவருக்கு வச்சுருக்க பேர் மாங்கா, என் அக்காவோட குழந்தை. நான் அவரை பார்த்து எப்படி 3 வருஷம் ஆச்சு, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் அவரை முதலாக பார்த்தேன். பழகிறதுக்கு தேன் போல் இருப்பார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவார், எல்லாருக்கும் உதவ இருக்கணும். ஆனால் என்ன, சரியான மாங்கா, பேசுறது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டார். உண்மையிலே புரிஞ்சுக்க மாட்டாரா இல்லை என்னை ஏமாத்ததான் அப்படி நடந்துக்கிறாரான்னு தெரியல. அவர் நல்லா சிவப்பு நிறம், அடர்த்தியான தலைமுடி, என்னை விட கொஞ்சம் உயரம் என்று மதிவாணனை பற்றி அடுக்கி கொண்டே போனால் வந்தனா. சந்திராவோ போதும் போதும்டி, நீ அடுக்குனது என்னாலேயே தாங்க முடியலையே, அவர் எப்படி அடிப்போடி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வக்கீலுக்கு படித்து முடிச்சுட்டு இப்போதான் ஊருக்கே வர்றாராம் என்றால் வந்தனா சலிப்புடன். சரிடி, இப்போ நீ திடீர்னு அவரை பற்றி சொல்றியடி, அவரே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றதா அக்கா சொன்னா, இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்குவேன் பார் என்று கூறிக்கொண்டே தான் இறங்கும் ஸ்டாப்பில் இறங்கலானாள். சந்திராவோ அவளுடைய நல்ல குணத்திற்கு அவள் ஆசைப்பட்டபடியே நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மனதிலே வேண்டிக் கொண்டாள். காதல்